Welcome dear friends, NET as well as TRB aspirants. I already uploaded 10 videos in education subject itself, but I have given most basic ideas along with the possible questions. The theme in the question pattern I have given. Of course, I will be giving some more question banks in the days to come. But then, in order to give a comprehensive view, I have given already 10 units in English. Now I have started giving in Tamil also. I already uploaded 3 units. I think 3, 6 and 1 probably. Now I am going to give you 5. Perhaps tomorrow I will be giving unit 2 in Tamil. So most welcome for this video lecture. I am sure you will be enjoying this video. Just the most important ideas in this unit, of course according to the syllabus, all the concepts will be treated, the meaning, characteristics and possible questions, all these things will be available here. உங்களுக்கு அடிப்படை கருத்துக்களும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம் என்பது பற்றியும் நான் ஆலோசித்து அதை உங்களுக்கு எளிமையான முறையில் நான் தருகின்றேன். இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த அலகிலே இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் ஒரு முழுமையாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதனுடைய ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை அது வளர்க்கும். அதை தவிர்த்து கேள்விகள் இன்னும் நிறைய வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அடிப்படையான கேள்வி என்ன இருக்க முடியும் என்பதை நான் போட்டிருக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு க்வெஸ்சன் பேங்க் கேள்வி வங்கிகளையும் நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன். இந்த 10 யூனிட் என் தமிழிலே போட்டு முடித்த பிற்பாடு நிச்சயமாக உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் பேங்கையும் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தர காத்திருக்கின்றேன். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. லெட் அஸ் என்டர் இன்டு த வீடியோ லெக்சர். பாடத்திட்ட ஆய்வுகள் அல்லது கலைத்திட்ட ஆய்வுகள், ஏன்னா கரிக்குலம் என்று சொல்கின்ற பொழுது சிலபஸ் என்று வராது. கலைத்திட்டம் என்பது பாடத்திட்டத்தை விட மிக பெரியது என்பதை நாம் அறிவோம். ஆகவே அதை பாடத்திட்ட ஆய்வுகள் என்று சொல்லிவிட கலைத்திட்ட ஆய்வுகள் அல்லது கலைத்திட்ட படிப்புகள் என்று சொல்லலாம். கரிக்குலம் ஸ்டடீஸ் என்று தான் இந்த தலைப்பில் இருக்கிறது. இதில் என்னென்னலாம் இருக்கிறது என்று சொன்னால் மொத்தம் 4 பகுதிகள் இருக்கின்றது. முதல் பகுதியிலே இந்த கரிக்குலம் என்பதனுடைய கருத்து, பாடத்திட்டத்துடைய கருத்து மற்றும் கோட்பாடுகள், பாடத்திட்ட மேம்பாடு உத்திகள், பாடத்திட்டத்தை உருவாக்கும் செயல்முறைகள், நிலைகள், செயல்முறையின் நிலைகள் மற்றும் பாடத்திட்ட திட்டமிடலுடைய அடித்தளங்கள், தத்துவ அடிப்படைகள், தேசிய ஜனநாயக தத்துவ அடிப்படைகள், சமூகவியல் அடிப்படைகள், சமூக கலாச்சார புறநமைப்பு, உலகியல் தேவைகள் மற்றும் ஆர்வமுள்ள அடிப்படைகள் இவையெல்லாம் இடம்பெறுகிறது மற்றும் தேசிய அளவிலான சட்டப்பூர்வ அமைப்புகளுடைய பங்கு யூஜிசி, என்சிடிஇ மற்றும் பாடத்திட்ட மேம்பாட்டில் பல்கலைக்கழகத்தினுடைய பங்கு இவையெல்லாம் பார்ட் ஏயில் அமைகின்றன முதல் பகுதியில். இரண்டாவது பகுதியில் பார்ட் பி, பாடத்திட்ட வடிவமைப்பினுடைய மாதிரிகளை பற்றி இங்கே பேசுகிறோம். பாரம்பரிய மற்றும் சமகால மாதிரிகள், ட்ரெடிஷ்னல் அஸ் வெல் அஸ் கண்டெம்பரரி மாடல்ஸ்னா இன் கன்ஸ்ட்ரக்டிங் சிலபஸ், ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, திறன் அடிப்படையிலான மாதிரி, சமூக செயல்பாடுகள் மாதிரி, சமூக புறநமைப்பு, தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரி, விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி, சிஐபிபி என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி, சூழல், உள்ளீடு, செயல்முறை, தயாரிப்பு, இது இந்த விவரங்களை உள்ளடக்கிய மாதிரி, இவை எல்லாவற்றையும் நாம் படிக்க இருக்கின்றோம். அடுத்து மூன்றாவது பகுதியிலே பயிற்றுவிக்கும் அமைப்பு, பயிற்றுவிக்கும் ஊடகம், பயிற்றுவிக்கும் அமைப்பு என்று சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர், பயிற்றுவிக்கும் கற்பிக்கும் அமைப்பு, பயிற்றுவிக்கும் ஊடகம், பாடத்திட்டத்தினுடைய பரிவர்த்தனை அதாவது இன்ஃபர்மேஷன் டிரான்சாக்ஷன், இன் அதர் வேர்ட்ஸ் யூனோ டீச்சிங் டிரான்சாக்ஷன் சொல்லலாம், பாடத்திட்டத்தினுடைய கரிக்குலம் டிரான்சாக்ஷன், பாடத்திட்டத்தினுடைய பரிவர்த்தனை, மேம்படுத்துவதற்கான பயிற்சி நுட்பங்கள் மற்றும் பொருள், பாடத்திட்டத்தை மதிப்பிடுவதற்கான அணுகுமுறைகள், பாடத்திட்டம் மற்றும் பயிற்றுவிப்பதற்கான அணுகுமுறைகள், கல்வி மற்றும் திறன் அடிப்படையிலான அணுகுமுறைகள், பாடத்திட்டத்தினுடைய மாதிரிகள். அடுத்து மதிப்பீடு என்பது சில பேருடைய மாதிரிகள், டைலரின் மாதிரி,
ஸ்டேக் பங்குகள் மாதிரி அல்ல, ஸ்டேக்ஸ் யூனோ மாடல் ஆஃப் எவாலுவேஷன், ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய மாதிரி அது பங்கு, அது ஸ்டேக்குங்கிறது பங்குகள் என்று போட்டிருக்கிறார்கள், அது உண்மை அல்ல. அடுத்து ஸ்க்ரீவன் மாதிரி, ஸ்க்ரீவன் மாடல் ஆஃப் எவாலுவேஷன், கிர்க்பேட்ரிக் மாடல் ஆஃப் எவாலுவேஷன், கிர்க்பேட்ரிக் மாதிரி, இதெல்லாம் மூன்றாவது பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனுடைய அடிப்படை கருத்துக்களை நாம் பார்ப்போம். அடுத்து பாடத்திட்ட, இந்த நான்காவது பகுதியில் பாடத்திட்ட மாற்றத்தினுடைய பொருள் மற்றும் வகைகள், கரிக்குலம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்திட்ட மாற்றத்தினுடைய பொருள், அதனுடைய வகைகள், பாடத்திட்ட மாற்றத்தை கரிக்குலம் சேஞ்சை பாதிக்கும் காரணிகள், பாடத்திட்ட மாற்றத்திற்கான அணுகுமுறைகள், மாணவர்கள் ஆசிரியர்களுடைய பங்கு மற்றும் பாடத்திட்ட மாற்றம் மற்றும் மேம்பாடு ஆகியவற்றில் கல்வி நிர்வாகிகள் பாடத்திட்ட ஆராய்ச்சியினுடைய நோக்கம் மற்றும் பாடத்திட்ட ஆய்வுகளில் ஆராய்ச்சி வகைகள் இவையெல்லாம் பார்க்கின்றோம். இப்பொழுது முதல் பகுதியை நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே நாம் என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம், நீங்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். பாடத்திட்டங்களுடைய கருத்து, அடிப்படை கருத்துக்கள் இதில் இருக்கின்றன. அதே போல் கரிக்குலம் திட்டமிடுதலுடைய அடிப்படை தத்துவங்கள் அவையெல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் நாம் இந்த காணொலி இந்த முதல் பகுதியிலே பார்க்கின்றோம். அதே போல் சட்டப்பூர்வ அமைப்புகள் இருக்கின்றன தேசிய அளவில், யுஜிசி, என்சிடி, இவற்றினுடைய பங்கு என்ன இந்த கலை திட்டத்தை பொறுத்தவரை என்பதை நாம் பார்க்கின்றோம். பாடத்திட்டத்துடைய கருத்து மற்றும் கோட்பாடுகள் என்ன வரையறை தர முடியும்? பாடத்திட்டம் என்பது மாணவர்களுடைய அறிவுறுத்தல், உள்ளடக்கம், பொருட்கள், வளங்கள் மற்றும் கல்வி நோக்கங்களை அடைவதை மதிப்பிடுவதற்கான செயல்முறைகளுடன் திட்டமிடப்பட்ட தொடர்புகளை குறிக்கிறது. ரொம்ப அருமையான கருத்து. ஆகவே இந்த கரிக்குலம் பாடத்திட்டம் என்று சொல்ல விட கரிக்குலம் கலைத்திட்டம் என்பது மாணவர்களுக்கு எவ்வாறு அறிவுறுத்துவது, கான்டென்ட் அதாவது அந்த பாடப்பொருள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன பொருட்கள் வளங்கள் தேவைப்படும், என்ன கல்வி நோக்கங்கள், அந்த கல்வி நோக்கங்களை மதிப்பிடுவதற்கான செயல்முறைகள், இவற்றையெல்லாம் திட்டமிடப்பட்ட ஒரு தொடர்பாக குறிக்கிறது இந்த கலைத்திட்டம் என்ற ஒரு கருத்துரு. இதனுடைய கொள்கைகள் என்ன? பாடத்திட்டம் மாணவருடைய தேவைகள் மற்றும் நலன்களுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் ஷுட் பி ரிலேட்டட், அதாவது கரிக்குலம் ஷுட் பி ரிலேட்டட் டு த லைஃப்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். பாடத்திட்டம் மாணவர்களுடைய தேவைகள் மற்றும் நலன்களுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். ஒத்திசைவு, கலைத்திட்டம் தர்க்க ரீதியாக கட்டமைக்கப்பட்டதாகவும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதாகவும் முரண்பாடற்ற நிலையிலே இணைக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அதுதான் மாணவர்கள் பலன் கொடுக்கும். அடுத்து வளைந்து கொடுக்கும் தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி, இது பலதரப்பட்ட கற்பவர்களும் மாறி வரும் சமூக தேவைகளுக்கும் ஏற்றவாறு இது இருக்க வேண்டும். அடுத்து இருப்பு, பல்வேறு பாடங்கள் மற்றும் திறன்களை உள்ளடக்கிய பரந்த மற்றும் சமச்சீர் கல்வியை உறுதி செய்தல் வேண்டும். அடுத்து கல்வியின் வெவ்வேறு நிலைகளுக்கிடையே மென்மையான மாற்றங்கள் நடக்க வேண்டும். இவையெல்லாம் இதனுடைய கொள்கைகளாக இருக்கின்றன. முக்கியமாக வளைந்து கொடுக்கும் தன்மை, வெவ்வேறு கல்வியின் வெவ்வேறு நிலைகளுக்கிடையே மென்மையான மாற்றங்கள் இருக்க வேண்டும். அடுத்து பாடத்திட்ட மேம்பாடு உத்திகள் அல்லது கலைத்திட்ட மேம்பாட்டு உத்திகள், இறுதி இலக்குகளுடன் தொடங்கவும் மற்றும் பாடத்திட்டத்தை பின்னோக்கி வடிவமைக்கும், அதாவது இறுதி இலக்குகள் இருக்கின்றன, பாடத்திட்டத்தை பின்னோக்கி வடிவமைப்பு, இறுதி இலக்குகளை கொண்டு பாடத்திட்டத்தை பின்னோக்கி வடிவமைப்பு, பின்தங்கிய வடிவமைப்பு என்று சொல்கிறோம். முன்னோக்கி வடிவமைப்பு, அடிப்படை கருத்துக்களுடன் தொடங்கி சிக்கலான பயன்பாடுகளை உருவாக்குவது இதனுடைய நோக்கம். அடுத்து பாடத்திட்ட மேப்பிங் என்ற ஒரு கருத்துரு, தரநிலைகள் மற்றும் விளைவுகளுடன் பாடத்திட்டத்தை சீரமைத்தல், தரநிலைகள் மற்றும் விளைவுகளுடன் பாடத்திட்டத்தை அல்லது கலைத்திட்டத்தை சீரமைத்தல். கூட்டு வடிவமைப்பு, வடிவமைப்பு செயல்பாட்டில் ஆசிரியர்கள், நிபுணர்கள், பங்குதாரர்களை ஈடுபட, கூட்டு வடிவமைப்பு அதாவது தனியாக ஒரு ஆசிரியர் கலைத்திட்டத்தை உருவாக்க முடியாது, நிபுணர்கள் தேவை, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர், பெற்றோர்கள், இன்னும் அறிஞர்கள், இவர்களுடைய அந்த கூட்டு முயற்சியெல்லாம் கலைத்திட்டத்தை உருவாக்குவதற்கு தேவையாகத்தான் கூட்டு வடிவமைப்பு என்று நாம் சொல்லுகிறோம். கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டி, கொலாபரேட்டிவ் ப்ரோசஸ், மறு செயல்முறை, தொடர்ச்சியான கருத்து மற்றும் பாடத்திட்டத்துடைய சுத்திகரிப்பு, தொடர்ச்சியான பின்னூட்ட தகவல் என்றது மறு செயல்முறை என்றால் அதுதான், அதாவது கலைத்திட்டத்தை உருவாக்குகிறோம், அதை செயல்படுத்துகிறோம், அதனுடைய பயன்பாட்டை பார்க்கின்றோம், எந்த அளவிற்கு அது நோக்கத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அப்படி இல்லாவிட்டால் பின்னூட்ட தகவல் கிடைக்கிறது,
அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள், மாணவர்கள், மற்ற அறிஞர்களிடமிருந்து அல்லது சமூகத்திடமிருந்து பின்னூட்ட தகவல் கிடைக்கிறது. எந்த அளவிற்கு அது நோக்கங்களோடு இணைந்திருந்தது என்ற பின்னூட்ட தகவல். அதற்கு பிற்பாடு அந்த கலைத்திட்டம் சுத்திகரிப்பு செய்யப்படும், இன்னும் அதை மேம்பட்டதாக மாற்றி செய்யப்படும். அதைத்தான் மறு செயல்முறை என்று சொல்கிறோம். அடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மறு செயல்முறை, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோசஸ், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பாடத்திட்டத்தை உருவாக்கும் செயல்முறையினுடைய நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது தேவைகள் பகுப்பாய்வு முதலிலே வருகிறது. கல்வி தேவைகள் மற்றும் இலக்குகளை கண்டறிதல், அப்புறம் இலக்குகளை அமைத்த தெளிவான அளவிடக்கூடிய கற்றல்களை வரையறுத்தல். கற்றல் நோக்கங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் அதை அளவிடக்கூடியதாக இருக்கும், தெளிவானதாக இருக்கும், அதை உண்மையிலே செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும், அந்த மாதிரி இலக்குகளை அமைத்தல். தெளிவான அளவிடக்கூடிய நமது கலாச்சாரத்திற்கு ஏற்ற முறையிலே அந்த கற்றல் விளைவுகளை வரையறுத்தல். தன் உள்ளடக்க தேர்வு, நோக்கங்களுடன் சீரமைக்கும் பொருத்தமான உள்ளடக்கத்தை தேர்ந்தெடுப்பது. அதாவது நோக்கங்கள் இருக்குன்னா அந்த நோக்கங்களோடு தொடர்பு கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும் இந்த கான்டென்ட் என்று சொல்லக்கூடிய பாடப்பொருள். அதைத்தான் உள்ளடக்க தேர்வு என்று சொல்கிறோம். அடுத்து அமைப்பு, அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், தர்க்க ரீதியான மற்றும் ஒத்திசைவான முறையில் உள்ளடக்கத்தை கட்டமைத்தல். அதாவது பல்வேறு தத்துவ விசாரணை, அதாவது தத்துவ அமைப்புகள் இருக்கின்றன, அவையெல்லாம் கல்வியிலே இருக்கின்றன. ஐடியலிசம் என்று சொல்லக்கூடிய கருத்தியல், நேச்சுரலிசம் சொல்லக்கூடிய இயற்கைவாதம், பல்வேறு தத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் அவையெல்லாம் ஒத்திசைவான முறையிலே அந்த கான்டென்ட் என்று சொல்லக்கூடிய பாடப்பொருளை கட்டமைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து நடைமுறைப்படுத்துதல், பொருத்தமான கற்பித்தல் உத்திகள் மூலம் பாடத்திட்டத்தை வழங்குதல். கடைசியில் மதிப்பீடு, பாடத்திட்டத்துடைய செயல்திறனை மதிப்பீடு செய்தல் மற்றும் தேவையான மாற்றங்களை செய்தல் என்பது அடியிலே வருகிறது. அடுத்து பாடத்திட்ட அடிப்படைகள் என்று பார்க்கின்ற பொழுது தத்துவ அடிப்படைகளை முதலிலே பார்க்கிறோம். அதாவது தேசிய மற்றும் ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய தத்துவ அமைப்பாக கலைத்திட்டத்தில் இடம்பெற வேண்டும். ஜனநாயக மதிப்புகள் மற்றும் தேசிய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கல்வியை இந்த தத்துவ அடிப்படை ஊக்குவிக்கிறது. அடுத்து கல்வி தத்துவங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், பாடத்திட்ட வடிவமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனோ பல்லாண்டுவாதம், அத்தியாவசியவாதம், முற்போக்குவாதம் மற்றும் மறு கட்டமைப்பு வாதம் என்று எசன்ஷியலிசம், எசன்ஷியலிசம் பல ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பல்லாண்டுவாதம், முற்போக்குவாதம் ரெவல்யூஷனரி இருக்கணும், அதே அதாவது சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய சமூகத்தின் சீர்கட்டை எல்லாம் மாற்றக்கூடிய அந்த முற்போக்குவாதம், அதெல்லாம் அந்த கல்வி தத்துவத்தில் இடம்பெற வேண்டும். மறு கட்டமைப்பு வாதம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஆகவே அந்த இந்த மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கலைத்திட்டம் என்பது மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து கல்வி தத்துவங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து பாடத்திட்ட வடிவமைப்பு மீதான தாக்கம் என்று பார்க்கின்ற பொழுது பல்லாண்டுவாதம், அத்தியாவசியவாதம், முற்போக்குவாதம் மற்றும் மறு கட்டமைப்புவாதம் என்று சொல்லலாம். இந்த பல்லாண்டு காலம் என்று சொல்கின்ற பொழுது முக்கிய நம்பிக்கை, அதாவது ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக காலங்காலமாக வருகின்ற அந்த அருமையான மதிப்பீடுகள், பாரம்பரிய அறிவெல்லாம் இருக்கிறது. அதைத்தான் இந்த பல்லாண்டு கால கலைத்திட்டம் என்று சொல்லுவோம். அது ஏற்கனவே இருந்திருக்கிறது, அதையெல்லாம் இன்றும் அது பொருந்தக்கூடியதாக இருந்தால் அதை வைத்துக் கொள்கிறோம். ஆகவே காலமற்ற உண்மைகள் மற்றும் காலத்தின் சோதனையை தாங்கும் பாரம்பரிய அறிவின் மீது கவனம் செலுத்துகிறது கரிக்குலம், இந்த கலைத்திட்டம். அடுத்து பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்து அறிவார்ந்த நற்பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு இது திட்டமிடுகிறது. அடுத்து பாடத்திட்ட அம்சங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இலக்கியம், தத்துவம் மற்றும் வரலாறு ஆகியவற்றில் உன்னதமான படைப்புகளின் ஆய்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. விரிவுரைகள் மற்றும் விவாதங்கள் மூலம் பயிற்றுவிப்பாளர் அறிவை அளிக்கும் ஆசிரியரை மையமாக கொண்ட அணுகுமுறையை இந்த கலைத்திட்டம் விரும்புகிறது. அடுத்து நடைமுறைப்படுத்துதல் என்று பார்க்கின்ற பொழுது பகுத்தறிவு மற்றும் தார்மீக கொள்கைகளை கற்பிக்க சிறந்த புத்தகங்கள் மற்றும் நீடித்த யோசனைகளை பயன்படுத்துகிறது. நன்கு வட்டமான விமர்சன ரீதியாக சிந்திக்கும் நபர்களை உருவாக்குவதே நோக்கமாக கொண்டுள்ளது. நல்ல முதிர்ச்சி அடைந்த, நன்கு வட்டமான என்று சொல்லும், நல்ல முதிர்ச்சியான விமர்சன ரீதியாக சிந்திக்கும் மாணவர்களை உருவாக்குவதே கலைத்திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கிறது. அத்தியாவசியவாதம் என்று சொல்கின்ற பொழுது எசன்ஷியலிசம் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒன்று என்று நாம் சொல்ல முடியும். அனைத்து மாணவர்களும் படித்த நபர்களாக மாறுவதற்கு தேவையான அறிவு மற்றும் திறன்களின் முக்கிய அமைப்பை வலியுறுத்துங்கள். இவையெல்லாம் இருந்தால், இந்த அறிவு திறன்கள் எல்லாம் இருந்தால் மாணவர்கள் முன்னேறுவார் என்று சொல்லக்கூடிய திட்டவட்டமான அந்த பார்வை, அதைத்தான் அத்தியாவசியவாதம், அத்தியாவசியம் அதாவது மிகவும் தேவையான ஒன்று என்ற ஒரு கொள்கை.
அடுத்து இதனுடைய கல்வி நோக்கம் என்ன என்று சொன்னால், மாணவர்கள் சமுதாயத்தில் திறம்பட செயல்பட தேவையான அடிப்படை அறிவு மற்றும் திறன்களை பெற்றுக்கொள்ளுதல். அடுத்து பாடத்திட்ட அம்சங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, வாசிப்பு, எழுதுதல், கணிதம், அறிவியல், வரலாறு மற்றும் மொழி போன்ற அத்தியாவசிய பாடங்களை கவனம் செல், இதெல்லாம் இருந்தால் எதிர்காலத்திலே அவர்கள் சிறந்த சமூகத்தில் இணைந்து போகக்கூடிய ஒரு மாணவனாக, சமூகத்தில் பயனுள்ள மாணவனாக இருப்பான் என்ற ஒரு கருத்து. சாரி ஃபார் தி இன்ட்ரடக்ஷன். ஆசிரியர்கள் நடைமுறை எவ்வாறு நடைமுறைப்படுத்தும் இந்த அத்தியாவசிய வாதத்திலே, ஆசிரியர்கள் ஒரு தரப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தை வழங்கும் அதிகார நபர்களாக இருக்கிறார்கள். உள்ளடக்கத்தினுடைய தேர்ச்சி, அதாவது அந்த பாடப்பொருளுடைய மேம்பாடு மற்றும் கல்வி கடுமைக்கு முக்கியத்துவம், அதாவது ரொம்ப ஒரு அறிவியல் சார்ந்த முறையிலே கல்வி அறிவு ஊட்டப்பட வேண்டும், கல்வி கடுமைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது அந்த அத்தியாவசிய வாதம். அதாவது இதெல்லாம் கொடுத்தால் மாணவர்கள் வளருவார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடங்களை அதற்கு முன்னுரிமை கொடுப்பது. அடுத்து முற்போக்குவாதம். முற்போக்குவாதம் என்பது ஒரு மாதிரி ரெவல்யூஷனரி என்று சொல்லுகிறோமே அதை போன்ற ஒரு விஷயம். அடிப்படைவாதம், அடிப்படை நம்பிக்கை, கல்வி குழந்தைகளை மையமாக கொண்டு மாணவர்களுடைய நலன்கள் மற்றும் தேவைகளிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. கல்வி நோக்கம், தனிப்பட்ட வளர்ச்சியை வளர்ப்பது மற்றும் அனுபவமிக்க கற்றல் மூலம் ஜனநாயக குடியுரிமைக்கு மாணவர்களை தயார்படுத்துவது, அதுதான் அந்த முற்போக்குவாதத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கம். அவர்களை புரட்சிகரமான அல்லது ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்களாக மாற்றுவது என்பதுதான் அந்த முற்போக்குவாதம். தனிப்பட்ட வளர்ச்சியை வளர்ப்பது மற்றும் அனுபவமிக்க கற்றல் மூலம் ஜனநாயக குடியுரிமைக்கு மாணவர்களை தயார்படுத்துவது. இந்த பாடத்திட்ட அம்சங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த முற்போக்குவாதத்தில் செயல் திட்டங்கள், சோதனைகள், எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் மற்றும் சிக்கலை தீர்க்கும் நடவடிக்கைகள் மூலம் செயலில் கற்றத்தலை, அதாவது செயல் மூலம் கற்றலை ஊக்குவிக்கிறது. மாணவர்களுடைய வாழ்க்கையுடைய தொடர்புடைய கருப்பொருட்கள் அல்லது திட்டங்களை சுற்றியுள்ள பாடங்களை இது ஒருங்கிணைக்கிறது, இந்த முற்போக்குவாத கொள்கை. அடுத்து எவ்வாறு இதை நடைமுறைப்படுத்துவது, ஆசிரியர்கள் வழிகாட்டிகளாகவோ அல்லது எளிதாக்குபவர்களாகவோ அவர்களுடைய கற்றலுக்கு வளம் சேர்ப்பவர்களாக செயல்பட்டு மாணவர்களை ஆராய்ந்து கண்டறிய ஊக்குவிக்கப்படுகின்றனர் இந்த கொள்கையிலே. கூட்டு கற்றல் மற்றும் விமர்சன சிந்தனை திறன்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது இந்த முற்போக்குவாத அமைப்பில், கலைத்திட்டம் முற்போக்குவாத கலைத்திட்ட அமைப்பிலே மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், கூட்டு கற்றல், கொல்லாபரேட்டிவ் லேர்னிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், கூட்டு கற்றல் மற்றும் விமர்சன சிந்தனை திறன்களுக்கு இது முக்கியத்துவம் அளிக்கிறது. அடுத்து புனர் அமைப்புவாதம்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப உருவாக்குதல் புனர் அமைப்புவாதம். இதோட அடிப்படை நம்பிக்கை என்ன என்று சொன்னால், கல்வியானது சமூக அநீதிகளை நிவர்த்தி செய்து சிறந்த சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான் இந்த அடிப்படை நம்பிக்கை, இந்த புனரமைப்புவாதம், இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையினுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கை. கல்வி நோக்கம் என்ன, இந்த புனரமைப்புவாதம் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கல்வி நோக்கம் என்ன என்று சொன்னால், சமூக மாற்றத்தை கொண்டு வருவது, மனித நிலையை மேம்படுத்துவது, அதற்கான அதிகாரத்தை மாணவர்களுக்கு தருதல் தான் இந்த புனரமைப்புவாதத்தினுடைய கல்வி நோக்கமாக இருக்கிறது. இந்த புனரமைப்பு வாதத்தில் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனிசம் ஆஃப் கரிக்குலம் என்று சொல்லுகின்ற இதிலே பாடத்திட்ட அம்சங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், சமூக நீதி, சமத்துவம் மற்றும் உலகளாவிய விழிப்புணர்வு போன்ற சமகால பிரச்சனைகள், கண்டெம்பரரி ப்ராப்ளம்ஸ், சமகால பிரச்சனைகள், இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை சமகால பிரச்சனைகள் மற்றும் அதிலே கவனம் செலுத்துகிறது. சமூக கட்டமைப்புகளின் விமர்சன பகுப்பாய்வு மற்றும் சமூக முன்னேற்றத்தில் செயலில் பங்கேற்பை இது ஊக்குவிக்கிறது. எவ்வாறு செயல்படுத்துவது, பாடத்திட்டத்தில் சமூக செயல் திட்டங்கள், நடப்பு நிகழ்வு பற்றிய விவாதங்கள் மற்றும் இடைநிலை ஆய்வுகள் ஆகியவை அடங்கும். தற்போதுள்ள சமூக விதிமுறைகள் மற்றும் அநீதிகளை கேள்வி கேட்கவும் சவால் செய்யவும் ஆசிரியர் மாணவர்களை இது ஊக்குவிக்கிறது. இந்த கல்வி தத்துவங்கள் ஒவ்வொன்றும் பாடத்திட்ட வடிவமைப்பை, அதாவது கலைத்திட்ட வடிவமைப்பை தனிப்பட்ட வழிகளிலே பாதிக்கிறது. மாணவர்கள் சமூகத்தினுடைய தகவல் மற்றும் செயலில் உள்ள உறுப்பினர்களாக மாறுவதற்கு என்ன, எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பல்வேறு முன்னுரிமைகளை இது பிரதிபலிக்கிறது. அடுத்து சமூகவியல் அடிப்படை, சமூக கலாச்சார மறுசீரமைப்பு. சமூக அடிப்படையில் எதை இதுவரைக்கும் தத்துவ அடிப்படையில் நாம் பார்த்தோம், கொள்கை ரீதியான அடிப்படை கலைத்திட்டத்திற்கு என்ன என்பதை தான் இதுவரைக்கும் நாம் விவாதித்தோம். இப்பொழுது சமூகவியல் அடிப்படை என்ன,
அதில் முக்கியமான ஒன்றாக பார்ப்பது சமூக கலாச்சார மறுசீரமைப்பு. பாடத்திட்டம் சமூக பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும். உள்ளடக்கம், இந்த பாடப்பொருளை உள்ளடக்கம் எது என்று சொன்னால், அனைத்து கலாச்சார சமூக மற்றும் பொருளாதார குழுக்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்தல் தான் இந்த சமூகவியல் அடிப்படையினுடைய உள்ளடக்கம். அடுத்து உலகியல் அடிப்படை. இப்போ சமூகம் என்று படிக்கும்போது சமூக கலாச்சார மறுசீரமைப்பு, அதற்கு ஏற்றாற் போல அந்த பாடப்பொருள் வந்து அமைந்திருக்க வேண்டும். அதான் சமூக மற்றும் பொருளாதார குழுக்களுடைய பிரதிநிதித்துவம் அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்தலெல்லாம் இந்த சமூகவியல் அடிப்படையில் கலைத்திட்டத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து உலகியல் அடிப்படையில் கற்றவருடைய தேவைகள் மற்றும் ஆர்வங்கள், வளர்ச்சி நிலைகள் மற்றும் தனிப்பட்ட வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு பாடத்திட்டம் மாணவர்களை மையமாக கொண்டதாக இருக்கிறது உலகியல் அடிப்படை. உலகியல் அடிப்படை என்று சொன்னாலே அது சைல்ட் சென்டர்ட் என்று சொல்வார்கள். கற்றவர் மையத்திலே கலைத்திட்டம் என்பது உருவாக்கப்பட வேண்டும். இதனுடைய இந்த கற்றல் கோட்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? உலகியல் அடிப்படையில் கற்றல் கோட்பாடு, கற்றல் அனுபவங்களை மேம்படுத்த அறிவாற்றல் நடத்தை மற்றும் ஆக்கப்பூர்வமான கோட்பாடுகளிலிருந்து நுண்ணறிவுகளை இணைத்தல் என்பது முக்கியமானது. கற்றல் கோட்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகியல் அடிப்படையில் என்று சொன்னால், கற்றல் அனுபவங்களை மேம்படுத்த அறிவாற்றல் நடத்தை மற்றும் ஆக்கப்பூர்வமான கோட்பாடு, எத்தனையோ தியரிஸ் இருக்கின்றன, பிரின்சிபல்ஸ் இருக்கின்றன, அவையெல்லாம் இணைத்து அவர்களுடைய நடத்தை மாறுவதற்கான சிறந்த அறிவாற்றலை தருவதற்கு எல்லா பாடங்களையும், முக்கியமான பாடங்களையெல்லாம் இணைத்தல், நுண்ணறிவுகளை இணைத்தல் என்று பார்க்கிறோம். அடுத்து தேசிய அளவிலான சட்டப்பூர்வ அமைப்புகளுடைய தரப்படுத்துதல் மற்றும் அதன் பங்கு. தரப்படுத்துதல்னா என்ன? உயர்தர கல்வியை உறுதி செய்வதற்கான தரநிலைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை நிறுவுதல். தரப்படுத்துதல் அதான் அர்த்தம், உயர்தர கல்வி, குவாலிட்டி எஜுகேஷன் என்று சொல்கிறோமே, அந்த உயர்தர கல்வியை உறுதி செய்வதற்கான ஸ்டாண்டர்ட்ஸ், தரநிலைகள், கிரைட்டீரியன் மற்றும் சிறந்த நடைமுறைகள், த பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அதை ஏற்படுத்துவது தான் இந்த தரப்படுத்துதல். அதில் யூஜிசி பல்கலைக்கழக மானியக்களுடைய பங்கு மிக முக்கியமானது. இந்தியாவிலே உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கான வழிகாட்டுதல்கள், நிதி மற்றும் தரத்தை வழங்குவது இந்த யூஜிசி பல்கலைக்கழகம். ஸ்டாண்டர்ட்ஸ், தரங்கள்னால் இந்த தரத்திற்கான ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த தர நிலைகளை தருவது தான் யூஜிசியினுடைய ஒரு முக்கியமான பணி. அடுத்து என்சிடி, ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சில், ஆசிரியர் கல்வி திட்டங்களிலே தரங்களை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் பராமரிக்கிறது. என்சிடியும் அதைத்தான் செய்யுது, யூஜிசி போல் இது செய்யுது. இது பள்ளிகளே, முக்கியமாக பள்ளி கல்வியிலே இது செய்யுது. ஆசிரியர் கல்வி திட்டங்களிலே தரங்களை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் பராமரிக்கிறது. அடுத்து பல்கலைக்கழகத்துடைய பங்கு என்று பார்க்கின்ற பொழுது, பல்கலைக்கழகங்கள் தங்கள் பாடத்திட்டங்களை வடிவமைத்தல், செயல்படுத்துதல் மற்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மறுபரிசீலனை செய்வதன் மூலம் நோக்கங்கள் மற்றும் விளைவுகள், இதனுடைய பொருத்தத்தையும் தரத்தையும் உறுதிப்படுத்துகின்றன. அல்லது அந்த கான்டென்ட் மற்றும் அந்த அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள் மற்றும் பாடப்பொருள் விளைவுகள் இவற்றையெல்லாம் சீர்தூக்கி ஆராய்ந்து அதிகமான அந்த இடைவெளி இல்லாமல் பார்ப்பது தான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய முக்கிய பங்காக இருக்கிறது கலைத்திட்டத்தில். கல்வி தாக்கங்கள் என்று சொல்கின்ற பொழுது, முழுமையான கல்வியை கொடுப்பதாக இருக்க வேண்டும் கலைத்திட்டம். நன்கு வளர்ந்த பாடத்திட்டமானது கல்விக்கான முழுமையான அணுகுமுறையை உறுதி செய்கிறது. அறிவு சார்ந்த, உணர்ச்சி சார்ந்த, சமூக மற்றும் உடல் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை இது கொண்டிருக்கிறது, நிவர்த்தி செய்கிறது. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கண்டுணர்ந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முழுமையான கல்வி, அதுதான் கல்வி தாக்கமாக நான் சொல்லுவேன், அந்த கரிகுலத்தினுடைய கல்வி தாக்கம். அடுத்து தழுவல். தழுவல் என்பது அடாப்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய, அடாப்டபிலிட்டி, காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுதல் என்பது தான் அந்த தழுவல், அடாப்டபிலிட்டி. சமூகம், தொழில்நுட்பம் மற்றும் மாணவர் தேவைகள் ஏற்படும் மாற்றங்களுக்கு இடமளிக்கின்ற வகையிலே பாடத்திட்டங்கள் நெகிழ்வாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. அடுத்து தர உத்தரவாதம், அதாவது குவாலிட்டி, யூனோ, குவாலிட்டி எஜுகேஷனுக்கான உத்தரவாதம் தரணும். தர உத்தரவாதத்தை இது கொண்டிருக்க வேண்டும் இந்த கரிக்குலம், கலைத்திட்டம் என்பது. சட்டப்பூர்வ அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் சில தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்து கல்வி நிலை முழுவதும், கல்வி ஸ்பெக்ட்ரம்னா கல்வி அமைப்பு முழுவதும் சீரான தன்மை மற்றும் தரத்தை மேம்படுத்துகின்றன. தர உத்தரவாதத்தை சட்டப்பூர்வ அமைப்புகள் தருகின்றன. தனி மனிதன் செய்து கொள்ள முடியாது, அதற்கான அனுபவம் மிக்க அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பெற்றோர்கள், மாணவர்கள் கூட, இன்னும் பல படித்தவர்கள், அறிஞர்கள், இவர்களெல்லாம் இணைந்து
சில தரநிலைகளை ஏற்படுத்துகின்றார்கள் கல்விக்கு. அது அந்த தர உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தருவது கலைத்திட்டம் நிச்சயமாக. அடுத்து ஆசிரியர் தயாரித்தல், ஒழுங்காக வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் ஆசிரியர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆதாரங்களை வழங்குகின்றன, வகுப்பறையில் அவர்களுடைய செயல்திறனை மேம்படுத்தாங்க. கலைத்திட்டம் சரியாக அமைக்கப்பட்டு பாடப்புத்தகங்கள் எல்லாம் சிறப்பாக வெளியிடப்படுமானால் அது நல்ல ஒரு தகுதி வாய்ந்த தரம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும். அது ஆசிரியர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலையும் ஆதாரங்களை, அந்த குவாலிட்டிக்கு தரத்திற்கான அந்த ஆதாரத்தையும் வழங்கக்கூடிய அந்த கலைத்திட்ட அமைப்பாக இருக்க வேண்டும், பாடத்திட்டமாக இருக்க வேண்டும். இது வகுப்பறையில் அவர்களுடைய ஆசிரியருடைய செயல்திறனை மேம்படுத்தும். அடுத்து மாணவர் ஈடுபாடு, எங்கேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட் எங்கேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம். மாணவருடைய தேவைகள் மற்றும் ஆர்வங்களுடன் தொடர்புடைய மற்றும் சீரமைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் ஈடுபாட்டை கற்க ஊக்கத்தை அதிகரிக்கும் விதம். அடுத்து வாழ்நாள் கற்றல், விமர்சன சிந்தனை, சிக்கலை தீர்ப்பது மற்றும் தழுவல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் பாடத்திட்டங்கள் மாணவர்களை வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் சுறுசுறுப்பான குடியுரிமைக்கு அவர்களை தயார்படுத்துகின்றன. என்ன கேள்வி கேட்கலாம் இந்த முதல் பகுதியிலே, ஏ பகுதியிலே, பார்ட் ஏல, கல்வியில் ஒரு பாடத்திட்டத்துடைய முதன்மை நோக்கம் என்ன? அனைத்து மாணவர்களும் தேர்வில் தேர்ச்சி பெறுவது உறுதி செய்தலா? பி, கற்றலுக்கான கட்டமைக்கப்பட்ட அமைப்பை வழங்குவதா? ஆசிரியர்களின் படைப்பாற்றலை கட்டுப்படுத்துவதா? வகுப்பில் உள்ள தலைப்புகளை வரம்பிடுவதா? எது உண்மையான முதன்மையான நோக்கம் கலைத்திட்டத்தில், கல்வியில் கலைத்திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்னன்னு சொன்னால் பி, அது எதை சொல்லுகிறோம், கற்றலுக்கான கட்டமைக்கப்பட்ட அமைப்பை வழங்கும், கட்டமைக்கப்பட்ட அதாவது ஒரு குறிப்பிட்ட முறையிலே பல்வேறு பாடங்கள் தத்துவ ரீதியான, உளவியல் ரீதியான, சமூக ரீதியான விஷயங்களை எல்லாம் இணைத்து தரக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அது ஒரு கலைத்திட்டமானது ஒரு கல்வி அமைப்பில் கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான இலக்குகள், உள்ளடக்கம் மற்றும் முறைகளை கோடிட்டு காட்டுவதன் மூலம் கற்றலுக்கான கட்டமைக்கப்பட்ட அமைப்பை வழங்குகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கையில் ரொம்ப முக்கியமான கேள்வி எது என்று சொன்னால் அதுதான், கலைத்திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்று சொன்னால் அதுதான். ஒரு கல்வி அமைப்பில் பல்வேறு விஷயங்களை ஒன்றிணைத்து கற்றலுக்கு தேவையான, மாணவனுடைய உயர்வுக்கு தேவையான, அனுபவத்திற்கு தேவையான பல விஷயங்களை, அதாவது தத்துவ ரீதியான, உளவியல் ரீதியான, சமூக ரீதியான விஷயங்களை எல்லாம் இணைத்து அமைக்கப்படக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு, கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று சொல்லுவார். அடுத்து பாடத்திட்டம் அல்லது கலைத்திட்டம் கற்பவர்களுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை எந்த கொள்கை வலியுறுத்துகிறது? பாடத்திட்டம் அதாவது கலைத்திட்டம் கற்பவர்களுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை எந்த கொள்கை? ஒருங்கிணைப்பின் கொள்கை, நெகிழ்வுத்தன்மையின் கொள்கை, பொருத்தத்தின் கொள்கை, விரிவான கொள்கை. பொருத்தத்தின் கொள்கை அதாவது பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், அதே நேரத்தில் அந்த பொருத்தம் இருக்க வேண்டும். அதாவது நோக்கங்களுக்கும் பாடப்பொருளுக்கும் விளைவுகளுக்கும் என்ன எதிர்பார்க்கிறோமோ பலதரப்பட்ட மாணவர்களுக்கு அந்த விளைவுகளுக்கும் ஒரு பொருத்தம் இருக்க வேண்டும். ஆகவே இது பொருத்தத்தின் கொள்கை, ரெலவன்ஸ், யூனோ பிரின்சிபிள் ஆஃப் ரெலவன்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ மாணவர்களுடைய பல்வேறு தேவைகள் மற்றும் ஆர்வங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் பாடத்திட்டம் அர்த்தமுள்ளதாக மாணவருடைய வாழ்வுக்கு பொருந்தக்கூடியதாக இருப்பதை பொருத்தத்தின் கொள்கை உறுதி செய்கிறது. மாணவர்களின் எதிர்கால சமூக பாத்திரங்களுடன் பாடத்திட்டத்தை சீரமைப்பதை உள்ளடக்கிய கருத்து என்ன? மாணவருடைய எதிர்கால சமூக பாத்திரங்களுடன் பாடத்திட்டத்தை சீரமைப்பதை உள்ளடக்கிய கருத்து என்ன? பாடத்திட்ட வேறுபாடா, சமூக செயல்திறனா, பொருள் மைய வடிவமைப்பா, முழுமையான வளர்ச்சியா? சமூக செயல்திறன், எதிர்கால சமூக பாத்திரங்கள் என்று சொல்கின்ற பொழுது அது நிச்சயமாக சமூக திறன்கள். ஆகவே சமூக திறன் என்பது மாணவர்களை தேவையான திறன்களையும் அறிவையும் கொண்டு அவர்களை சமுதாயத்தில் திறம்பட உறுப்பினர்களாக ஆக்குவதற்கு கலைத்திட்டம் அவர்களை தயார்படுத்த வேண்டும். அடுத்து ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களிடையே ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தும் உத்தி எது? ஆசிரியர் மாணவர் சமூகம் மேல் கீழ் அணுகுமுறையா, கீழ் மேல் அணுகுமுறையா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அணுகுமுறையா, ஊடாடும் அணுகுமுறையா? முக்கியமாக ஊடாடும் அணுகுமுறைன்னா பரஸ்பர தகவல் தொடர்பு, அதாவது ஆசிரியர் மாணவர்கள் மற்றும் சமூக உறுப்பினரிடையே ஒரு பரஸ்பர தொடர்பு இருக்க வேண்டும். இது முக்கியம், அது பாடத்திட்ட மேம்பாட்டுக்கு மிக அவசியம். ஆகவே எந்த உத்தி இந்த
ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் சமூகத்தினுடைய ஒத்துழைப்பை கொடுக்கும் என்று சொன்னால் அது ஊடாடும் அணுகுமுறை. ஊடாடும்னா தகவல் தொடர்பு ஒருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு முறை, ஊடாடும் அணுகுமுறை என்பது தொடர்புடைய மற்றும் பயனுள்ள பாடத்திட்டத்தை உருவாக்க அனைத்து பங்குதாரர்களுடைய, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லுகிறோமே, அனைத்து பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பை இது உள்ளடக்கியது. அடுத்து பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்பாட்டின் முதல் படி என்ன? கரிக்குலம் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோமே, அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்குறாங்க. கரிக்குலம் டெவலப்மெண்ட், பாடத்திட்ட மேம்பாடு, செயல்படுத்துதல், மதிப்பீடு, மதிப்பீடு தேவை, உள்ளடக்க தேர்வு, மதிப்பீடு தேவை, தேவைகள் மதிப்பீடு, தேவைகள் மதிப்பீடு பாடத்திட்டத்தின் மேம்பாட்டத்திற்கு வழிகாட்டுவதற்காக கற்பவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூகத்தின் தேவைகளை அடையாளம் காணும் ஆரம்ப கட்டம். ஆகவே இது வந்து மதிப்பீடு தேவை, தேவை மதிப்பீடு, மதிப்பீடு தேவை. ஸோ பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்முறையுடைய முதல் படி, முதல்ல தேவை என்ன என்று பார்க்க வேண்டும் மாணவர்களுக்கு அல்லது சமூகத்திற்கு அல்லது கல்விக்கே, கல்வியை கூட எப்படி தரம் வாய்ந்ததாக மாற்ற வேண்டும் இதை நாம் பார்க்கின்ற பொழுது தேவை, தேவை மதிப்பீடு என்று ஒரு கருத்து வருகிறது. ஆகவே தேவைகள் மதிப்பீடு என்பது பாடத்திட்டத்தினுடைய மேம்பாட்டிற்கு வழிகாட்டுவதற்காக கற்பவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூகத்தின் தேவைகளை அடையாளம் காணும் ஆரம்ப கட்டம். பாடத்திட்டத்தை உருவாக்கும் செயல்முறையுடைய நிலைகளை பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? எந்த கட்டத்தில் பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது? திட்டமிடுதலா, செயல்படுதலா, மதிப்பீடா, வளர்ச்சியா? நிச்சயமாக அது செயல்படுத்துதல், செயல்படுத்துதல் தான் நடைமுறை. நடைமுறைப்படுத்தல் ரெண்டுமே ஒன்று தான். நடைமுறைப்படுத்தல் என்று சொல்வதும் செயல்படுத்துவது என்பது ஒன்று தான். ஆகவே செயல்படுத்துதல் என்பது வளர்ந்த பாடத்திட்டத்தை கல்வி அமைப்பில் பயன்படும், அதாவது ஏற்கனவே நாம் தீர்மானித்த அல்லது வளர்ச்சியடை செய்த அந்த கலைத்திட்டத்தை பயன்படுத்தப்படும் நிலைதான் செயல்படுத்துதல். பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்பாட்டில் இறுதி நிலை என்ன? மதிப்பீடு தேவை, உள்ளடக்க தேர்வு, செயல்படுத்தல், செயல்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு. ஆகவே பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்பாட்டு இறுதி நிலை, அதாவது கரிக்குலம் டெவலப்மெண்ட் இறுதி நிலை மதிப்பீடு. மதிப்பீடு செய்து பின்னூட்ட தகவல் பெற்று மீண்டும் கலைத்திட்டத்துடைய நோக்கங்களை மாற்றி இப்படியே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சி முறை. ஆகவே பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்பாட்டில் இறுதி நிலை என்ன என்று சொன்னால் அது நிச்சயமாக மதிப்பீடு. மதிப்பீடு என்பது இறுதி கட்டம். இதில் பாடத்திட்டத்துடைய செயல்திறன் மற்றும் தாக்கம், எதிர்கால திட்டங்களை தெரிவிக்கும் வகையில் இது மதிப்பிடப்படுகிறது. அடுத்து பாடத்திட்டத்தின் அடிப்படைகளாக தத்துவ அடிப்படைகள் என்ற முறையில் என்ன கேள்வி கேட்கலாம்? தனிப்பட்ட திறன் மற்றும் சுய உண்மையின் வளர்ச்சியை எந்த தத்துவ அடிப்படை வலியுறுத்துகிறது? தனிப்பட்ட திறன், அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது இண்டிபெண்டன்ட் இன்குயரி, ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், தனிப்பட்ட திறன் மற்றும் சுய உண்மையின், செல்ஃப் கான்செப்ட், சுய உண்மையின் வளர்ச்சியை எந்த தத்துவ அடிப்படை வலியுறுத்தோ அது இருத்தல் ஏன், இருத்தலியலுக்குள்ளேயே தத்துவத்தில் படிப்போம், எக்ஸிஸ்டென்சியலிசம் என்று. இந்த எக்ஸிஸ்டென்சியலிசம் என்பது சமூகத்தை விட தனி மனிதனை அதிகம் தூக்கி பிடிக்கும், அதாவது தனிப்பட்ட திறன், சுய உண்மை, இதனுடைய வளர்ச்சி என்று என்பது தான் இந்த இருத்தலியல், அதாவது எக்ஸிஸ்டென்சியலிசம் என்ற தத்துவ அடிப்படையுடைய முக்கிய கருத்து. அதை நன்றாக புரிந்து கொள்வோம். தனிப்பட்ட திறன் அது ஃபிலாசபிலும் அது வரும், இருந்தாலும் இங்கே நாம் தெரிந்து கொள்வோம். கலைத்திட்டத்திலும் அதுதான் இருத்தலியல், இருத்தலியலிலே தனி மனித திறன் மற்றும் சுய உண்மையாக்கம், செல்ஃப் கான்செப்ட் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. மாணவர்களை அவர்களுடைய சொந்த மதிப்புகள் மற்றும் அர்த்தங்களை ஆராய ஊக்குகிறது. தே ஹாவ் டு ஃபார்ம் தேர் ஓன் வேல்யூஸ், தே ஹாவ் டு கிரியேட் வேல்யூஸ் ஃபார் தெம் செல்ஸ். இப்போ ஐடியலிசம் என்ன சொல்லணும், கருத்தியல், மதிப்பீடுகள் எங்கோ இருக்கின்றன அந்த மதிப்பீடுகளை மாணவர்கள் பிடித்து இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லணும். ஆனால் இந்த எக்ஸிஸ்டென்சியலிசம் என்ன சொல்வது, அதற்கு நேர் எதிர்மாறாக மதிப்பீடுகளை மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை அவர்கள்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது தான், அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தருவது தான் இந்த எக்ஸிஸ்டென்சியலிசம், இருத்தல் எண். எந்த கல்வி தத்துவம் ஜனநாயக லட்சியங்கள் மற்றும் மாணவர்களை மையமாக கொண்ட கற்றலுடன் இணைந்துள்ளது? எந்த கல்வி தத்துவம் ஜனநாயக லட்சியங்கள் மற்றும் மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல்? அத்தியாவசியவாதம், பல்லாண்டு காலம், அதாவது கிளாசிக்கல் அல்லது இது கண்டெம்பரரி என்று சொல்கிறோம், அது வந்து ஏன்ஷியன்ட், கன்சர்வேட்டிவ், ஏன்ஷியன்ட் ஏஜர், பல்லாண்டு காலம், முற்போக்குவாதம், புனரமைப்புவாதம், இது நான்கு வாதங்கள் சொல்லப்படுகிறது. எந்த கல்வி தத்துவம் ஜனநாயக லட்சியங்களை தூக்கிப்பிடுகிறதுனா முற்போக்குவாதம். ஏற்கனவே பார்த்தோம் ஜனநாயக லட்சியங்கள்
மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் மற்றும் கற்றல் செயற்பாட்டிலே செயலில் பங்கேற்பது. மாணவர்களுடைய கற்றலிலே அவர்கள் செயல் செய்து படிப்பதை பங்கேற்பதை, கல்வியிலோ சமூகத்திலோ பங்கேற்பதை இது வலியுறுத்தும். முற்போக்குவாதம், ஜனநாயக லட்சியங்களை தூக்கி பிடிப்பது முற்போக்குவாதம். அடுத்து பாடத்திட்டத்தினுடைய சமூகவியல் அடிப்படை என்று பார்க்கின்ற பொழுது என்ன கேள்வியை கேட்கலாம் என்றால், சமூக மாற்றத்தை கொண்டு வர கல்வியை பயன்படுத்துவதை உள்ளடக்கிய சமூகவியல் கருத்து என்ன? சமூக மாற்றத்தை கொண்டு வர கல்வியை பயன்படுத்துவதை உள்ளடக்கிய சமூகவியல் கருத்து என்ன? கலாச்சார பரிமாற்றம், சமூக அடுக்கு, சமூக இயக்கம், சமூக மறுசீரமைப்பு. சமூக மறுசீரமைப்பு அதாவது சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அப்போதைக்கு அப்போது இந்த கலைத்திட்டத்தை புனரமைப்பு செய்வது, மாற்றுவது, மறுசீரமைப்பு செய்வது. ஆகவே சமூக மறுசீரமைப்பு என்பது சமூக ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் அநீதிகளை நிவர்த்தி செய்வதற்கு, சீர்திருத்துவதற்கும் கல்வியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது. அடுத்து சமூக கலாச்சார மறுசீரமைப்புக்கு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கும் போது எந்த காரணி கருதப்படுகிறது? சமூக கலாச்சார மறுசீரமைப்புக்கு ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்கும் போது எந்த காரணி முக்கியமாக கருதப்படுகிறது? தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், கலாச்சார பாரம்பரியம், சந்தை தேவைகள் மார்க்கெட் நீட்ஸ், தத்துவ நம்பிக்கைகள். இதில் வந்து சமூகம் என்று சொன்னாலே கலாச்சாரத்தோடு இணைந்தது அப்படி நாம் எளிதாக கண்டுகொள்ளலாம். ஆகவே இந்த சமூக கலாச்சார மறுசீரமைப்பு கலாச்சார பாரம்பரியம் ஒரு முக்கியமான காரணி. ஆகவே கலாச்சார பாரம்பரியம் என்பது ஒரு சமூகத்தினுடைய மரபுகள், மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளை பிரதிபலிக்கிறது, பாதுகாக்கிறது. அதாவது கலைத்திட்டத்தில் இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன. இந்த கலைத்திட்டம் என்றது ஒரு சமூகத்தினுடைய மதிப்புகள், மரபுகள் மற்றும் நடைமுறைகளை பிரதிபலிக்கிறது மற்றும் அதனை பாதுகாக்கிறது. அடுத்து பாடத்திட்டத்தினுடைய உளவியல் அடிப்படையில் என்ன கேள்வி கேட்கலாம்? பாடத்திட்ட மேம்பாட்டில் கற்பவருடைய முன் அறிவின் முக்கியத்துவத்தை எந்த உளவியல் கோட்பாடு வலியுறுத்துகிறது? நடத்தைவாதம், கட்டுமானவாதம், அறிவாற்றல், மனிதநேயம். அது என்ன பாரு? கட்டுமானவாதம். அதாவது பாடத்திட்ட மேம்பாட்டில் கற்பவர்களுடைய முன் அறிவின் முக்கியம் என்று சொல்லும்போது அறிவு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இந்த ஸ்ட்ரக்சரலிசம் அமைப்புவாதம் என்ற ஒரு தத்துவ கொள்கை தான் சொல்லுது. அதாவது கற்பவர் நாலேஜ் இஸ் கிரியேட்டட் இன் த மைண்ட், நாலேஜ் இஸ் கிரியேட்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். அதை சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலிசம். ஆகவே இந்த கட்டுமானவாதம் அதை சொல்லுகிறது. மாணவர்கள் அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்கிறார். அதாவது மூளை செயல்பாட்டின் வழியாக மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தங்களது கற்றல் தொகுதியை அமைத்து கொள்கிறார்கள். ஆகவே பாடத்திட்ட மேம்பாட்டில் கற்பவருடைய முன்னறிவின் முக்கியத்தை எந்த உலகில் வலியுறுத்தினு சொன்னால் கட்டுமானவாதம் என்று. கட்டுமானவாதம் என்பது மைண்டோடு அதாவது பிரெயின் அதாவது மூளை செயல்பாட்டோடு அல்லது அறிவாற்றல் செயல்பாடோடு இணைந்தது. கற்பவர்கள் தங்களுக்கு இருக்கும் அறிவின் அடிப்படையில் புதிய அறிவை உருவாக்கி பாடத்திட்ட கலைத்திட்ட மேம்பாட்டிற்கு முந்திய அறிவை முக்கியமானதாக ஆக்குகிறது என்று ஆக்கப்பூர்வமான கருத்து தெரிவிக்கிறது. கற்பவர் தங்களுக்கு இருக்கும் அறிவின் அடிப்படையில் புதிய அறிவை உருவாக்கி பாடத்திட்ட மேம்பாட்டிற்கு முந்தைய அறிவை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து இது. இதை வந்து எதை சொல்கிறோம்? கட்டுமானவாதம். அதாவது ஏற்கனவே அவர்களுக்குள்ள அனுபவத்தை இந்த புதிய கற்றலோடு இணைத்து ஒரு அனுபவத்தை பெறுகிறார்கள். அது மூளை வளர்ச்சி, அதாவது மூளை செயல்பாடு அல்லது அறிவு வளர்ச்சி. அதை சொல்வது தான் இந்த கட்டுமானவாதம். அடுத்து உளவியல் அடிப்படைகளை அடிப்படையாக கொண்ட பாடத்திட்டத்தினுடைய கவனம் என்ன? சமூக தேவைகள், தத்துவ லட்சியங்கள், கற்பவரின் தேவைகள் மற்றும் ஆர்வங்கள், கலாச்சார விதிமுறைகள். ஆகவே உளவியல் அடிப்படைகளை அடிப்படையாக கொண்ட பாடத்திட்டத்தினுடைய கவனம் எது என்று சொன்னால் கற்பவருடைய தேவைகள் மற்றும் ஆர்வங்கள். கற்பவருடைய தேவைகள், ஆர்வங்கள் மற்றும் வளர்ச்சி நிலைகளை நிவர்த்தி செய்வதில் உளவியல் அடிப்படைகள் கவனம் செலுத்துகின்றன. பாடத்திட்ட மேம்பாட்டில் தரப்படுத்தலுடைய நோக்கம் என்ன? ஸ்டாண்டர்டைசேஷன். அதாவது கரிக்குலம் டெவலப்மெண்ட், கலைத்திட்ட மேம்பாட்டில் தரப்படுத்தலின் நோக்கம் என்ன? ஸ்டாண்டர்டைசேஷனுடைய நோக்கம் என்ன? மற்ற நிறுவனங்களின் பாடத்திட்டங்களை பின்பற்றுதல், சிறந்த நடைமுறைகளை மதிப்பீடு செய்து ஒப்பிடுதல், உள்ளடக்க கவரேஜ் அதாவது பாடத்தை முழுமையாக்க உறுதி செய்வது, உள்ளடக்க கவரேஜை உறுதி செய்வது, அங்கீகார தேவைகளை பூர்த்தி செய்வது.
பி என்று சொல்லுகின்ற பொழுது சிறந்த நடைமுறைகளை மதிப்பீடு செய்து ஒப்பிடுதல்தான் தரப்படுத்தலுடைய நோக்கம். பாடத்திட்ட மேம்பாட்டை தரப்படுத்தல் சிறந்த நடைமுறைகளை மதிப்பீடு செய்து ஒப்பிடுதல், தரம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதற்காக ஒருவருடைய பாடத்திட்டத்தை சிறந்த நடைமுறைகளுடன் மதிப்பீடு செய்து ஒப்பிட்டு பார்ப்பது தரப்படுத்துதல். அடுத்து தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் பாடத்திட்டத்தில் உயர் தரநிலைகளை அமைப்பது எந்த செயல்முறையை உள்ளடக்கியது? தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் பாடத்திட்டத்தில் ஐ மீன் கலைத்திட்டத்தில் உயர் தரநிலைகளை அமைப்பது எந்த செயல்முறையை உள்ளடக்கியது? தரப்படுத்துதல். தரப்படுத்துதல் என்பது அது அதாவது ஆங்கிலத்தில் வேறு மாதிரி இருக்கும், ஸ்டாண்டர்டைசேஷன், குவாலிட்டி மேக்கிங் அது போன்ற வேறு மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டு தடவை தரப்படுத்துதல் வரும். ஆனால் தரப்படுத்தல் என்பது தான் சரியான பதில். தரப்படுத்துதல் என்பது உயர்தர நிலைகளை அமைப்பதும் சிறந்த நடைமுறைகளுடன் ஒப்பிடுவதன் மூலம் பாடத்திட்டத்தை தொடர்ந்து மேம்படுத்துவதும் ஆகும். தேசிய அளவிலான சட்டப்பூர்வ அமைப்புகளுடைய பங்கு. பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் யூஜிசி என்ன பங்கு வகிக்கிறது? ஆரம்ப கல்விக்கான பாடத்திட்ட வடிவமைப்பு, உயர்கல்வியின் நிதி மற்றும் தரத்தை பராமரித்தல், மேல்நிலை பள்ளிகளுக்கான ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல். ஆகவே கலைத்திட்டத்தை உருவாக்குவது யூஜிசி என்ன பங்கு வகிக்கிறது என்று சொன்னால், உயர்கல்வி நிறுவனங்களின் நிதி உதவி மற்றும் தரத்தை பராமரிப்பதற்கு யூஜிசி பொறுப்பாக இருக்கிறது. அடுத்து, இந்தியாவில் ஆசிரியர் கல்வி மற்றும் தொடர்புடைய கலைத்திட்ட மேம்பாட்டிற்கு எந்த அமைப்பு பொறுப்பாக உள்ளது? அது என்சிடி. என்சிடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஆசிரியர் கல்வி கல்வியுடைய தரத்திற்கு பொறுப்பாக இருக்கிறது. ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சில் ஆசிரியர் கல்வி திட்டங்களுக்கான பாடத்திட்டம் மற்றும் தரநிலைகளை மேம்படுத்துவதை மேற்பார்வை செய்கிறது. அடுத்து, பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் பல்கலைக்கழகங்களுடைய முக்கிய பொறுப்பு என்ன என்றால், பல நான்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடக்க கல்விக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துதல், கல்வி திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் திருத்துதல், நாடு தழுவிய மதிப்பீடுகளை நடத்துதல், தொழிற்பயிற்சி மையங்களை நிர்வகித்தல். இதில் எதை பார்க்கணும்னா, கல்வி திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் திருத்துதல். பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் பல்கலைக்கழகங்களுடைய முக்கிய பொறுப்பு கல்வி திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் திருத்துதல். அதோடு இணையப்பெற்ற கல்லூரிகள் இருக்கும் பல்கலைக்கழகம், அந்த இணைப்பு பெற்ற அந்த கல்லூரிகளிலே பாடத்திட்டம் சரியானதாக தரம் வாய்ந்தாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வது அந்த அந்த இணைக்கப்பட்ட கல்லூரிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகம் பொறுப்பாக இருக்கிறது. அடுத்து, கல்வி தரங்கள் மற்றும் சமூக தேவைகளை பூர்த்தி செய்வது உறுதி செய்வதற்காக கல்வி திட்டங்களை உருவாக்குதல், மேம்படுத்தல் மற்றும் திருத்துதல் ஆகியவற்றிற்கு பல்கலைக்கழகங்கள் பொறுப்பாக இருக்கின்றன. தேசிய அளவில் கலைத்திட்ட மேம்பாட்டிற்கு பல்கலைக்கழகங்கள் எவ்வாறு பங்களிக்கின்றன? தேசிய அளவில் பாடத்திட்ட மேம்பாட்டிற்கு அல்லது கலைத்திட்ட மேம்பாட்டிற்கு பல்கலைக்கழகங்கள் எவ்வாறு பங்களிக்கின்றன? அங்கீகார சேவைகளை வழங்குவதன் மூலம், சேர்க்கை தரநிலைகளை அமைப்பதன் மூலம், பாடத்திட்ட வடிவமைப்பில் நிபுணத்துவம் மற்றும் ஆராய்ச்சி வழங்குவதன் மூலம், அரசாங்க கொள்கைகளை செயல்படுத்துவதன் மூலம். அது என்ன கேள்வி? தேசிய அளவில் பாடத்திட்ட கலைத்திட்ட மேம்பாட்டிற்கு பல்கலைக்கழகங்கள் எவ்வாறு பங்களிக்கின்றன என்றால், சேர்க்கை தரநிலைகளை அமைப்பதன் அதல்ல, பாடத்திட்ட வடிவமைப்பில் நிபுணத்துவம் மற்றும் ஆராய்ச்சியை வழங்குவதன் மூலம். பல்கலைக்கழகம் என்று சொன்னாலே ஆராய்ச்சியோடு தொடர்புடையதான் பல்கலைக்கழகம். ஆகவே அது மற்ற கல்லூரியில் இருப்பது போல பாடம் நடத்துவதற்கு முக்கியத்துவம் தராது, ஆராய்ச்சி மற்றும் பாடத்திட்ட வடிவமைப்பிற்கு முக்கியத்துவம் தரக்கூடியதான் இந்த யூனிவர்சிட்டி. ஆகவே தேசிய அளவில் பாடத்திட்ட வடிவமைப்பை தெரிவிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பல்கலைக்கழகங்கள் தங்கள் நிபுணத்துவத்தை வழங்குவதன் மூலமும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதன் மூலமே பங்களிக்கின்றன. அடுத்து, பாடத்திட்ட வடிவமைப்பின் எந்த கொள்கை உள்ளடக்கம் தர்க்க ரீதியாக கட்டமைக்கப்பட்டதாகவும் தொடர்ச்சியாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது? பாடத்திட்ட வடிவமைப்பு கலைத்திட்ட வடிவமைப்பின் எந்த கொள்கை உள்ளடக்கம் என்பது அது பாடப்பொருளுடைய பாடப்பொருள் உள்ளடக்கம் தர்க்க ரீதியாக கட்டமைக்கப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக உறுதி செய்கிறது? சமநிலையின் கொள்கை, தொடர்ச்சியின் கொள்கை, ஒருங்கிணைப்பு கொள்கை, உச்சரிப்பு கொள்கை. தொடர்ச்சியின் கொள்கை என்று நாம் பதிலாக சொல்வது, ஏனென்றால் பாடத்திட்டத்தினுடைய உள்ளடக்கம் தர்க்க ரீதியாக கட்டமைக்கப்பட்டு கற்றலை எளிதாக்கும் வரை வரிசைப்படுத்தப்பட்டிருப்பதை இது உறுதி செய்கிறது. அதாவது 6வது வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது வகுப்பு என்று சொன்னால் அந்த அளவிற்கு அது உலகியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக அல்லது சமூகத்தினுடைய தேவைகள் ரீதியாக
அது கற்றலை எளிதாக்கும் வகையில் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு தொடர்ச்சியாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு பாடம் அதைத்தான் இங்கே சொல்லுகிறோம். பாடத்திட்ட வடிவமைப்பில் எந்த கொள்கை உள்ளடக்கம் தர்க்க ரீதியாக கட்டமைக்கப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக இருப்பதை உறுதி செய்கிறது, அது தொடர்ச்சியின் கொள்கை. தொடர்ச்சியின் கொள்கை. அடுத்து, முறையான பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட மற்றும் சாராத செயல்பாடுகளை உள்ளடக்கிய பாடத்திட்ட கூறுகளுக்கான சொல் என்ன? முறையான பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட மற்றும் சாராத செயல்பாடுகள் என்றால் வகுப்பறையில் நடக்காத செயல்பாடுகள். அது என்ன என்று சொன்னால், முக்கிய பாடத்திட்டமாக, மறைக்கப்பட்ட பாடத்திட்டமாக, பூஜ்ய பாடத்திட்டமாக, கூடுதல் பாடத்திட்டம், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுகிறோமே, கோ கரிக்குலம், அது கரிக்குலம், கோ கரிக்குலம், கோ கரிக்குலம், அந்த பாடத்திட்டம், அதுவும் பாடத்திட்டம் தான், ஆனால் வகுப்பறைகளில் நடக்காது, வெளியில் நடக்கும், அல்லது ஒரு மைதானத்திலோ அல்லது டூர் போன்ற அந்த விஷயங்களிலோ, ஃபீல்டு ஒர்க்லாம் சொல்லுகிறோமே, அதில் நடக்கும். கூடுதல் பாடத்திட்டம் கரிக்குலம், கூடுதல் பாடத்திட்டம் கோ கரிக்குலம். இந்த கூடுதல் கலைத்திட்டத்தில் கல்வி செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும், ஆனால் முறையான பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படாத செயல்பாடு, என்எஸ்எஸ் என்சிசி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கும். அடுத்து, பாடத்திட்ட மேம்பாட்டில் எந்த அணுகுமுறை பொதுவான கருப்பொருட்களை சுற்றி பாடங்களை ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்துகிறது? கலைத்திட்ட மேம்பாட்டில் எந்த அணுகுமுறை பொதுவான கருப்பொருள்களை சுற்றி பாடங்களை ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்துகிறது? பொருள் சார்ந்த அணுகுமுறை, கற்றலை மையமாக கொண்ட அணுகுமுறை, சிக்கலை மையமாக கொண்ட அணுகுமுறை, தீம் அடிப்படையிலான அணுகுமுறை. அதாவது நம்ம பார்க்குறோம், பொதுவான கருப்பொருள்னா பொதுவான தீம்ஸ், ஜென்ரல் தீம்ஸ், அதை தான் சொல்கிறோம். தீம் அடிப்படை, அதாவது தீம் என்று சொன்னால் அந்த பொதுவான கருப்பொருளை சுற்றி இருப்பது அந்த தீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ், தலைப்பு அடிப்படையிலான அணுகுமுறையானது பொதுவான கருப்பொருட்களை சுற்றியுள்ள பல்வேறு பாடங்களை ஒருங்கிணைத்து கற்றலை மேலும் ஒன்றோடொன்று இணைக்கும் மற்றும் பொருத்தமானதாக ஆக்குகிறது. உதாரணமாக, என்வாரன்மெண்டல் எஜுகேஷன், சுற்றுச்சூழல் கல்வி என்பது அந்த கல்விக்கு தேவையான பல பாடங்களுடைய கருப்பொருள்கள் அங்கே இருக்கும். அதை தீம் அடிப்படையில் ஏற்படுறது தான் அந்த என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் கல்வி. அதற்கு இதற்கு உதாரணமாக அதை இதற்கு சொல்லலாம். பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் பெரும் சவால் என்ன? கலைத்திட்டத்தை உருவாக்குவது, ஆசிரியர் சுயாட்சியை உறுதி செய்தல், நெகிழ்வுத்தன்மையுடன் தரப்படுத்தலை சமநிலைப்படுத்துதல், உள்ளடக்கத்தின் அளவை அதிகரித்தல், மதிப்பீட்டு செயல்முறைகளை குறைத்தல். எது சரியான பதில்? பாடத்திட்டத்தை, கலைத்திட்டத்தை உருவாக்குவதில் பெரும் சவால் என்று சொன்னால் அது நெகிழ்வுத்தன்மையுடன் தரப்படுத்தலை சமநிலைப்படுத்தல் என்பது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல. ஏனென்றால் பல்வேறு தேவைகள், சமூகத்தின் தேவைகள் இருக்கின்றன, பல்வேறு வகையான எண்ண ஓட்டங்கள் இருக்கின்றன, தத்துவங்கள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் நெகிழ்வுத்தன்மையுடன், குவாலிட்டி கான்டென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தரமான அந்த பொருளை தரக்கூடிய ஒரு சமநிலையை செய்வது என்பது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது. தரத்தை உறுதி செய்வதற்கான தரப்படுத்தலின் தேவையை சமநிலைப்படுத்துதல் மற்றும் பல்வேறு கற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நெகிழ்வுத்தன்மை ஆகியவை பாடத்திட்ட மேம்பாட்டில் பெரும் சவாலாக இருக்கின்றது. அடுத்து, கலாச்சார புரிதல் மற்றும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்துவதில் கல்வியின் பங்கை பாடத்திட்ட திட்டமிடலுடைய எந்த அடித்தளம் வலியுறுத்துகிறது? கலாச்சார புரிதல் என்று சொன்னாலே அது சமூகத்தோடு இணைந்தது. தத்துவ அடிப்படை, உளவியல் அடிப்படை, சமூகவியல் அடிப்படை, நிச்சயமாக அது சமூகவியல் அடிப்படை. கலாச்சாரம் என்று சொன்னாலே அது சமூகத்தோடு இணைந்தது. ஆகவே பாடத்திட்டத்துடைய சமூகவியல் அடிப்படையானது கல்வியின் மூலம் கலாச்சார புரிதல் மற்றும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்துவதை வலியுறுத்துகிறது. அடுத்து, ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் பொறுப்பு இந்தியாவில் உள்ள எந்த சட்டப்பூர்வ அமைப்பு? ஏற்கனவே பார்த்தோம், என்சிடி. அடுத்து, பார்ட் பி, இந்த இரண்டாம் பகுதியில் என்னென்ன தலைப்புகள், உபதலைப்புகள் இருக்கின்றன என்று பார்க்கலாம். பாடத்திட்ட வடிவமைப்புடைய மாதிரிகளை பற்றி இந்த இரண்டாவது பகுதியில் பார்க்கின்றோம். கரிக்குலம் டிசைன், மாடல்ஸ்னா மாடல்ஸ் ஃபார் கரிக்குலம் டிசைன், பாடத்திட்ட வடிவமைப்பினுடைய மாதிரிகள், பாரம்பரிய மற்றும் சமகால மாதிரிகள், கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, திறன் அடிப்படையிலான மாதிரி, சமூக செயல்பாடுகள் மாதிரி, சமூக புனரமைப்பு,
தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரி, விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி, சிஐபிபி என்று சொல்லக்கூடிய சூழல் உள்ளீடு செயல்முறை தயாரிப்பு மாதிரி, இது போன்ற ஒரு சில மாதிரிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். பாரம்பரிய மாதிரிகள் என்ன என்று அதை சம்பந்தமாக சில கருத்துக்களை நாம் பார்ப்போம். கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, இது பாரம்பரியம் சார்ந்த ஒரு மாதிரி. கட்டமைக்கப்பட்ட பொருள் சார்ந்த உள்ளடக்கத்தில் இது கவனம் செலுத்துகிறது. இந்த கல்வி ஒழுக்கம் சார்ந்த, அதாவது அகாடமிக் டிசிப்ளின் பேஸ்டு மாடல், கல்வித்துறைகளின் தேர்ச்சியை வலியுறுத்துகிறது. அது குறிப்பிட்ட அந்த சப்ஜெக்டுடைய அது டிசிப்ளின் சொன்னால் அதனுடைய தேர்ச்சியை வலியுறுத்துவது, அந்த பாடத்தினுடைய அறிவை முழுமையாக கொடுப்பதை வலியுறுத்துவது தான் இந்த பாரம்பரியமாக அமைக்கப்பட்ட அகாடமிக் டிசிப்ளின் பேஸ்டு மாடல். அடுத்து பாடத்திட்டம் நிறுவப்பட்ட அறிவு அமைப்புகளை சுற்றி வடிவமைக்கப்பட்டது. அந்த கரிக்குலம் சம்பந்தப்பட்ட அதற்கு தேவையான அந்த குறிப்பிட்ட பாடத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அறிவு அமைப்புகளை சுற்றி அது வடிவமைக்கப்படுகிறது. கல்வி தாக்கங்கள் என்று சொல்லுகிற பொழுது குறிப்பிட்ட பாடங்களுக்குள் ஆழமான புரிதலை இது ஊக்குவிக்கிறது. பிரிவுபடுத்தப்பட்ட அறிவு மற்றும் வரையறுக்கப்பட்ட இடைநிலை ஒருங்கிணைப்புக்கு இது வழிவகுக்கிறது. அதாவது அதையே பலவாறாக பிரித்து தொகுத்து அலசி ஆராய்ந்து இப்படியெல்லாம் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு புரிதலை தரக்கூடிய ஒரு கலைத்திட்டமாக உருவெடுக்கிறது இந்த முறையில், அதாவது இந்த கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரியில், டிசிப்ளின் பேஸ்டு மாடல். அடுத்து உயர் கல்வி மற்றும் பாரம்பரிய கல்வி அமைப்புகளுக்கு மிகவும் பொருத்தமானது. இப்போ உதாரணமாக மெடிசன் என்று வைத்துக்கொள்ளும், அதெல்லாம் திரும்ப திரும்ப படித்ததையே தான் படிக்க வேண்டும், ஆனால் அதை ஆழமாக படிக்க வேண்டும். பாரம்பரிய கல்வி அமைப்பாக தான் அது, அது இன்ஜினியரிங் மாடல்ஸ், மெடிசனல் மாடல்ஸ், இதெல்லாம் வந்து இந்த உயர்கல்வி மற்றும் அது டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து இந்த இது போன்ற இந்த கல்வி அமைப்பை கொண்டிருக்கும். அதாவது பாரம்பரிய கல்வி அமைப்பு, அதாவது ஆழமான புரிதலை உள்ள பொருள் அடக்கத்தை இது பெற்றிருக்கும். அடுத்து திறன் அடிப்படையிலான மாதிரி, காம்பிடென்சி பேஸ்டு மாடல், குறிப்பிட்ட திறன்கள் மற்றும் திறன்களை வளர்ப்பதற்கான மையங்கள், திறன் அடிப்படையிலான மாதிரி, குறிப்பிட்ட திறன்களை வளர்ப்பதற்கான ஒரு மாதிரி. கற்பவர்கள் கற்றவர்கள் திறமைகளின் தேர்ச்சியை வெளிப்படுத்துவதன் மூலம் அவர்கள் முன்னேறுகிறார், திறன் அடிப்படையிலான மாதிரி. தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் வேகம் மற்றும் அதாவது இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங் ஸ்பீடு, லேர்னிங் பாத், இண்டிவிஜுவலைஸ்டு தனக்கே உரித்தான ஒரு கற்றல் வேகம், கற்றல் பாதையை உருவாக்குவது இதனுடைய நோக்கம். இதைத்தான் திறன் அடிப்படையிலான மாதிரி. இது ஒவ்வொருவருக்கும் அது வேறுபடும். கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம் என்று சொன்னால், குறிப்பிட்ட பணிகளுக்கு பணிகளுக்கும் நிஜ உலக பணிகளுக்கும் மாணவர்களை தயார்படுத்துவது, தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங் மற்றும் சுய வேக கல்வியை இது ஊக்குவிக்கிறது, திறன்களை சரிபார்க்க வலுவான மதிப்பீட்டு முறைகள் தேவைப்படுகிறது. அடுத்து சமகால மாதிரிகள், கண்டெம்பரரி மாடல்ஸ் என்று சொல்கிறோம், சமூக செயல்பாடுகள் மாதிரி என்று இதை சொல்கிறோம், சமூக மறுசீரமைப்பு சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மாடல் என்று சொன்னால் அது சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் என்று இன்னொரு வகையில் பொருள் கொள்ளலாம். சமகால மாதிரிகள் கண்டெம்பரரி மாடல்ஸ், சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் என்று இதை சொல்லலாம். பாடத்திட்டம் சமூக பிரச்சனைகளை தீர்ப்பது மற்றும் சமூக மாற்றத்தை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. விமர்சன சிந்தனை, சிக்கலை தீர்ப்பது மற்றும் சுறுசுறுப்பான குடியுரிமை ஆகியவற்றை வலியுறுத்துவது இந்த சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாடல், சமூக மறுசீரமைப்பு மாதிரி. அதில் விமர்சன சிந்தனை முக்கியம், சமூக மாற்றத்தை இது நினைத்து பார்க்கிறது. கற்றல் நடவடிக்கைகள் நிஜ வாழ்க்கை சமூக சூழல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதனுடைய கல்வி தாக்கங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, மாணவர்களுடைய குடிமை ஈடுபாடு, சிட்டிசன்ஷிப் என்று சொல்லுகிறோமே, சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, குடிமை ஈடுபாடு மற்றும் சமூக பொறுப்புணர்வை இது ஊக்குவிக்கிறது. இடைநிலை மற்றும் திட்ட அடிப்படையிலான கற்றலை ஊக்குவிக்கிறது. இடைநிலை மற்றும் திட்டம்னா பல்வேறு வகையான பாடங்கள் திட்ட அடிப்படை ஒரு குறிப்பிட்ட முறையிலே, அதாவது லாஜிக்காலிட்டி என்று சொல்வார்கள், அப்படி அதாவது வரிசை கிரமமாக மாணவர்கள் பயன்படும்படி இது அமைக்கிறது, கற்றலை அமைக்கிறது. ஆகவே இடைநிலை மற்றும் திட்ட அடிப்படையிலான கற்றலை ஊக்குவிக்கிறது. சமூக சவால்களில் விமர்சன ரீதியாக ஈடுபட மாணவர்களை தயார்படுத்துகிறது.
அல்லது தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரி என்று இன்னொன்று பார்க்கின்றோம். இண்டிவிஜுவல் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் மாடல், தனிப்பட்ட கற்பவர்களுடைய ஆர்வங்கள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு பாடத்திட்டம். தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சுயமாக கற்றல் ஆகியவற்றை இது வலியுறுத்துகிறது. கற்றலில் ஆய்வு மற்றும் சுயாட்சி, அதாவது சுதந்திரத்தை ஊக்குவிக்கிறது. இதனுடைய கல்வி தாக்கமாக சொல்ல வேண்டுமானால், இதனுடைய கல்வி தாக்கம் தனிப்பட்ட தேவைகள் ஆர்வங்கள் மாதிரியினுடைய கல்வி தாக்கங்கள் தனி பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்கள் மற்றும் உள்ளார்ந்த உந்துதல், அதாவது இன்டர்னல் மோட்டிவேஷன். ஏன்னால் ஆர்வத்தோடு ஒன்றை செய்கின்ற பொழுது அது உள்ளார்ந்த முறையிலே உந்துதல் இருந்தால்தான் அது முடியும். அது தனி பயனாக்கப்பட்ட கற்றல், இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங், ஒரு மாணவனுக்கே உரித்தான அது கற்றலாக இருக்கும், கற்றல் திறனை அடைந்ததாக இருக்கும். அதைத்தான் இந்த இதிலே பார்க்கின்றோம். அடுத்து, பெரிய தரப்படுத்தப்பட்ட கல்வி முறைகளிலே செயல்படுத்துவது சவாலானது. பெரிய தரப்படுத்தப்பட்ட கல்வி முறைகள்னால், சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப டெக்னிக்கல், அதில் வந்து இந்த தனி பயனாக்கப்பட்ட கற்றல் சில சமயங்களிலே பயனளிக்காது என்ற ஒரு சவால் இதில் இருக்கிறது. பலதரப்பட்ட மாணவர்களின் தேவைகளுக்கு ஏற்றாற் போல மற்றும் பதிலளிக்கக்கூடியவர்களாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் இந்த மாடலில். அதாவது மாணவர்களுடைய தனிப்பட்ட தேவைகள் ஆர்வங்கள் மாதிரி என்று சொல்லிட்டு பொழுது அது ஆசிரியருக்கு சவாலாக இருக்க முடியும். ஏனென்றால் மாணவர்கள் பலதரப்பட்ட கேள்விகளை முன்வைப்பார்கள். அடுத்த மாதிரி, விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி, அவுட்கம் பேஸ்டு இன்டெகிரேட்டிவ் மாடல் என்று இதை ஆங்கிலத்தில் சொல்கிறோம். விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி குறிப்பிட்ட கல்வி முடிவுகளை அடைவதிலே கவனம் செலுத்துகிறது. இது பல்வேறு துறைகளில் அறிவை ஒருங்கிணைக்கிறது. பின்தங்கிய வடிவமைப்பை பெற்றிருக்கிறது, அதாவது விரும்பிய முடிவுகளுடன் தொடங்குகிறது மற்றும் அதற்கேற்ப பாடத்திட்டத்தை திட்டமிடுகிறது. அதாவது என்ன விரும்புகிறோம், அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிறது, எதை வந்து நாம் விளைவாக கொள்ள வேண்டும், அதாவது எதை எந்த பயனை அடைய வேண்டும் இந்த கலை திட்டத்தை, அந்த பயனை முன்வைத்து பாடத்திட்டத்தை தயார் செய்தல் என்பது தான் இந்த பின்தங்கிய வடிவமைப்பு என் பேக்வர்டு டிசைன் இன் கரிக்குலம் என்று சொல்வது. இதனுடைய கல்வி தாக்கங்களாக சொல்வது, கற்பித்தல், மதிப்பீடு மற்றும் கற்றல் இலக்குகளுடைய சீரமைப்பை இது உறுதி செய்கிறது. இடைநிலை கற்றல் மற்றும் நிஜ உலக பயன்பாட்டை எளிதாக்குகிறது, அதாவது இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங் என்று சொல்லுவது, பல பாடங்களை ஒன்று சேர்த்து கற்றல், அதாவது இடைநிலை கற்றல் மற்றும் நிஜ உலக பயன்பாட்டை எளிதாக்குகிறது. அளவிடக்கூடிய மாணவர் சாதனைகள் மற்றும் திறன்களை இது வலியுறுத்துகிறது. அடுத்த மாடல் என்பது தலையீடு மாதிரி, இன்டர்வென்ஷன் மாடல். இதனுடைய முக்கியமான கருத்துக்கள் என்ன என்று சொன்னால், குறிப்பிட்ட கல்வி சிக்கல்கள் அல்லது இடைவெளிகளை தீர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தலையீடு மாதிரி. இன்டர்வென்ஷன் மாடல் வந்து திடீரென்று சில சிச்சுவேஷன்ஸ் ஏற்படும், அந்த கல்வி சிக்கல்களை தீர்ப்பதற்காக வடிவமைக்கப்படுதா இந்த இன்டர்வென்ஷன் மாடல் அல்லது தலையீடு மாதிரி என்று சொல்வது. இலக்கு தலையீடுகள் மற்றும் ஆதரவு உத்திகளிலே கவனம் செலுத்துகிறது. பெரும்பாலும் சிறப்பு கல்வி மற்றும் தீர்வு திட்டங்களிலே பயன்படுத்து. சிறப்பு கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது, இப்பொழுது உள்ளடக்க கல்வியெல்லாம் சொல்கிறோம், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்று சொல்லுகின்ற பொழுது, இதற்கெல்லாம் இது இந்த தலையீட்டு மாதிரியை பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து, சமூகத்தினுடைய ஒரு தேவை. ஆகவே திடீரென்று ஏற்படக்கூடிய இந்த தேவைக்கு வடிவமைக்கக்கூடிய ஒரு கரிக்குலம் அது கலைத்திட்டம் என்பதுதான் இந்த தலையீடு மாதிரி, இன்டர்வென்ஷன் மாடல். இதனுடைய கல்வி தாக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது, பல்வேறு கற்றல் தேவை கொண்ட மாணவர்களுக்கு தேவையான ஆதரவை இது வழங்குகிறது. தலையீடுகளுடைய தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் சரி செய்தல் தேவையாகிறது. தலையீடுகளுடைய தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் சரி செய்தல் தேவை. கல்வியில் உள்ளடக்கம் மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துகிறது. அதாவது கல்வியில் எல்லா மாணவர்கள், அதாவது மிகுந்த அறிவுடையோர், ஓரளவுக்கு அறிவுடையோர், பின்தங்கியோர் அல்லது உடல் குறை உள்ளவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாகவே அது சமத்துவத்தை மேம்படுத்துவது தான் இந்த மாதிரியுடைய நோக்கம், இன்டர்வென்ஷன் மாடல், தலையீடு மாதிரி. அடுத்து, சிஐபிபி மாடல் என்று ஒன்று இருக்கிறது, சூழல் உள்ளீடு செயல்முறை தயாரிப்பு மாதிரி, சிஐபிபி மாடல். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், கான்டெக்ஸ்ட் செயல்முறை இன்புட், அதாவது கான்டெக்ஸ்ட் என்பது சூழல், முதல்ல சூழல் பேக்ரவுண்ட், உள்ளீடு இன்புட், அப்புறம் செயல்முறை
அந்த இன்புட்டுக்கு ஏற்றவாறு செயல்முறை ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, அந்த ப்ராசஸ் செயல்முறையின் அடிப்படையில் ப்ராடக்ட் என்னவாக இருக்குது, அதாவது அதனுடைய பயன் என்னவாக இருக்குது, தயாரிப்பு மாதிரி. ஸோ கல்வி திட்டங்களை மதிப்பிடுவதற்கான விரிவான கட்டமைப்பாக இந்த சிஐபிபி மாடல் இருக்கிறது. கல்வி திட்டங்களை மதிப்பிடுவதற்கான விரிவான கட்டமைப்பு இது. முதல்ல சூழல், தேவைகள், பிரச்சனைகள் மற்றும் வாய்ப்புகளை மதிப்பீடு செய்வது தான் இந்த கான்டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சொல். இதில் அடிக்கடி கேள்விகள் வரும், இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவது சூழல், அதாவது தேவைகள், பிரச்சனைகள் மற்றும் வாய்ப்புகளை மதிப்பீடு செய்வதை உள்ளடக்கிய தான் இந்த கான்டெக்ஸ்ட். அடுத்து உள்ளீடு, வளங்கள், உத்திகள் மற்றும் செயல் திட்டங்களை மதிப்பீடு செய்தல். அடுத்து செயல்முறை, செயல்படுத்தல் மற்றும் செயல்முறை கண்காணித்தல். தயாரிப்பு, முடிவுகள் மற்றும் செயல்திறனை அளவிடுவது. இது வந்து ஒரு எவால்வேஷன் மாடல் தான், அளவீட்டு மாதிரி தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நன்கு புரிந்துகொள்ளணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆகவே இந்த கான்டெக்ஸ்ட் என்று சொல்வது தேவைகள், பிரச்சனைகள் மற்றும் வாய்ப்புகளை மதிப்பீடு செய்தல். இன்புட் என்று சொல்வது வளங்கள், உத்திகள் மற்றும் செயல் திட்டங்களை மதிப்பீடு செய்தல். செயல்முறை, ப்ரோசஸ் என்று சொல்வது செயல்படுத்துதல் மற்றும் செயல்முறையை கண்காணித்தல். அடுத்து கடைசியில் இருக்கக்கூடிய சிஐ பிபி, அந்த பீம் ப்ராடக்ட் என்று சொல்வது முடிவுகள் மற்றும் செயல்திறனை அளவிடுவது. என்ன அவுட்கம் ஏற்பட்டிருக்கிறது, அதனுடைய தன்மை என்ன என்பதை அளவிடுதல் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இதனுடைய கல்வி தாக்கங்கள் என்ன, சிஐபிபியினுடைய கல்வி தாக்கம் என்ன என்று சொன்னால், பாடத்திட்ட மதிப்பீடு மற்றும் மேம்பாட்டிற்கான முறையான அணுகுமுறையை இது வழங்குகிறது. அடுத்து தொடர்ச்சியான கருத்து மற்றும் மறுசெயல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. கல்வியில் தரவு சார்ந்த முடிவெடுப்பதை ஆதரிக்கிறது. அதாவது இன்புட், தரவு என்று சொல்லும்போது டேட்டா, இது டேட்டா பேஸ்டு மாடல் என்று இதனை நாம் சொல்லலாம். சிஐபிபி தரவுகளின் அடிப்படையிலே இது முடிவெடுப்பது. இந்த சூழல் என்று சொல்வதே தரவுகளின் அடிப்படையில் தான் அதை மதிப்பீடு செய்கிறது. என்ன பிரச்சனை, என்ன தேவை என்பதையெல்லாம் அந்த சூழல் அடிப்படையில் அது மதிப்பீடு செய்கிறது. ஆகவே இந்த தரவு சார்ந்த முடிவெடுப்பதை இது ஆதரிக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். அடுத்து பொது கல்வி தாக்கங்கள் என்று பொதுவாக இந்த மாடல்களுடைய வழியாக எப்படிப்பட்ட கல்வி தாக்கங்களை பெறுகின்றோம். பாடத்திட்ட வடிவம், கரிக்குலம் டிசைன், பயனுள்ள பாடத்திட்ட வடிவமைப்பிற்கு பாரம்பரிய மற்றும் சமகால அணுகுமுறையில் சமநிலைப்படுத்த வேண்டும். பொருள் சார்ந்த அறிவு, திறன் மேம்பாடு மற்றும் நிஜ உலக பயன்பாடுகளை உள்ளடக்கியது. மாறிவரும் கல்வித் தேவைகள் மற்றும் சமூக சூழல்களுக்கு ஏற்ப நெகிழ்வாக கலைத்திட்டம் என்பது இருக்க வேண்டும். அடுத்து மதிப்பீடு மற்றும் மதிப்பீடு, அசஸ்மெண்ட் அண்ட் எவால்வேஷன், ஏறத்தால ரெண்டு மதிப்பீடு தான், கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஆகவே இந்த மதிப்பீடை பற்றி என்ன கருத்துக்களை நாம் சொல்ல முடியும். மாணவர் கற்றல் மற்றும் நிரல் செயல்திறனை துல்லியமாக அளவிடுவதற்கு பாடத்திட்ட மாதிரியுடன் சீரமைக்க வேண்டும். உருவாக்கும் மதிப்பீடுகள், பின்னூட்டம் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இதனுடைய ஆசிரியருடைய ரோல்ஸ் என்ன, ஆசிரியர் பாத்திரங்கள் என்ன. ஆசிரியர்கள் எளிதாக்குபவர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் பல்வேறு பாடத்திட்ட மாதிரிகளுக்கு ஏற்பவும் இருக்க வேண்டும். பலதரப்பட்ட பாடத்திட்ட வடிவமைப்புகளை செயல்படுத்துவதற்கான திறன்களை ஆசிரியர்கள் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கான தொழில்முறை மேம்பாடு ஆசிரியர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அடுத்து மாணவர் ஈடுபாடு, ஸ்டூடெண்ட் எங்கேஜ்மெண்ட், மாணவர்களுடைய கற்றல் செயல்முறைகளில் தீவிரமாக ஈடுபடும் வகையில் பாடத்திட்டங்கள், அதாவது கலைத்திட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும். மாணவர் ஆர்வங்கள் மற்றும் நிஜ வாழ்க்கை சூழல்களை இணைப்பது ஊக்கத்தையும் பொருத்தத்தையும் மேம்படுத்துகிறது. ஆகவே சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், பயனுள்ள பாடத்திட்ட வடிவமைப்பு பாரம்பரிய மற்றும் சமகால மாதிரிகள் இரண்டின் பலத்தையும் சக்தியையும் ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான தகவமைப்பு மற்றும் கற்றலை மையமாக கொண்ட கல்வி அனுபவத்தை உருவாக்குவது தான் இந்த பயனுள்ள பாடத்திட்ட வடிவமைப்பு என்ற நோக்கம். அடுத்து பாடத்திட்ட வடிவமைப்பு மாதிரிகள் என்று நாம் சொல்கின்ற போல இதை பற்றிய கேள்விகள் என்ன கேட்கலாம். பின்வரும் நம்மற்றில் கல்வி ஒழுங்கு அடிப்படையிலான பாடத்திட்ட வடிவமைப்பின் முதன்மை கவனம் எது, மாணவர் நலன்கள், திறன் மேம்பாடு, பொருள் உள்ளடக்கம், சமூக நடவடிக்கைகள். பொருள் உள்ளடக்கம், அது கல்வி ஒழுங்கு அடிப்படையிலான பாடத்திட்ட வடிவமைப்புடைய முதன்மை கவனம் எது என்று சொன்னால் அது பொருள் உள்ளடக்கம். கல்வி ஒழுக்க அடிப்படையிலான மாதிரியானது குறிப்பிட்ட கல்வித்துறைகளின் ஆழமான புரிதலை, இப்பொழுது மேத்ஸ் என்று சொன்னால் இந்த மேத்ஸில் வந்து புலமை பெறுவது,
கெமிஸ்ட்ரி அல்லது ஃபிசிக்ஸ் என்று சொல்கின்ற பொழுது அந்த கல்வித்துறையிலே ஆழமான புரிதலை வழங்குவதை உள்ளடக்கியது தான் இந்த கேள்விக்கான பதில். அதாவது இந்த கல்வி ஒழுங்கு அடிப்படையிலான பாடத்திட்ட மாதிரி என்பது அதுதான், அது ஆழமாக ஒரு குறிப்பிட்ட கல்வித்துறையிலே படிப்பது என்று நாம் பொருள் கொள்ள முடியும். அடுத்து, கல்வி ஒழுங்கு சார்ந்த மாதிரி அடிக்கடி விமர்சிக்கப்படுவது எதனால்? கல்வி ஒழுங்கு சார்ந்த மாதிரி அடிக்கடி விமர்சிக்கப்படுவது எதனால்? மிகவும் நெகிழ்வாக இருப்பது, கட்டமைப்பு இல்லாதது, மிகவும் கடினமான மற்றும் பொருள் மையமாக இருப்பது, மாணவர் நலன்களை வலியுறுத்தது, அதில் வந்து அதாவது விமர்சிக்கப்படுகிறது, அதை கிரிட்டிசைஸ் செய்யப்படுகிறது, அல்லது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறை என்று கூட சொல்லப்படுகிறது. கல்வி ஒழுங்கு சார்ந்த அது என்ன என்று சொன்னால், மிகவும் கடினமான மற்றும் பொருள் மையமாக இருப்பது, எப்போ பாடப்பொருள் மையமாகவே அதிகமாக இருப்பது, அதைத்தான் இது ஒரு குறையாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியானது மாணவருடைய நலன்கள் மற்றும் தேவைகளின் இழப்பில் பாட விஷயத்தில் அதிக கவனம், அதாவது எந்த அளவிற்கு பாட விஷயத்தில் கவனம் கொள்கிறது என்று சொன்னால், மாணவருடைய நலன்களை பற்றியோ அவருடைய தேவைகளை பற்றியோ கவலைப்படாமல் இருக்கிறது இந்த மாதிரி என்பது தான் இதன் பொருள். அடுத்து, இது முக்கியமான கேள்வி, நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். மீண்டும் கூட சொல்லுகிறேன், கல்வி ஒழுங்கு சார்ந்த மாதிரி எதனால் விமர்சிக்கப்படுகிறது? மிகவும் கடினமான மற்றும் பொருள் மையமாக இருப்பது, எந்த அளவிற்கு என்று சொன்னால், மாணவர்களின் நலன்களையோ அவருடைய தேவைகளையோ கருத்தில் கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி என்பதுதான் இதனுடைய குறைபாடு. அடுத்து, பாடத்திட்ட வடிவமைப்பில் திறன் அடிப்படையிலான மாதிரியினுடைய முக்கிய நோக்கம் என்ன? திறன் அடிப்படையிலான மாதிரியின் முக்கிய நோக்கம் பரந்த அளவிலான தலைப்புகளை உள்ளடக்கியது, குறிப்பிட்ட திறன்கள் மற்றும் திறன்களுடைய தேர்ச்சியை பெறுவது, மாணவர்களுடைய படைப்பாற்றலை ஊக்குவிப்பது, சமூக மறுகட்டமைப்பை ஊக்குவித்தல். எது சரியான பதிலாக இருக்கும்போது, குறிப்பிட்ட திறன்கள் மற்றும் அந்த திறமைகளிலே தேர்ச்சி பெறுவது, மாஸ்டர் யுவர் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அண்ட் காம்பிடென்சிஸ். திறன் அடிப்படையிலான மாதிரியானது மாணவர்கள் தங்கள் துறைக்கு தேவையான குறிப்பிட்ட திறன்களை பெறுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. எந்த வகையான கற்றல் சூழலில் திறன் அடிப்படையிலான கல்வி குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்? எந்த வகையான கற்றல் சூழல்? பாரம்பரிய விரிவுரை அடிப்படையிலான வகுப்பறையில் அது பயனுள்ளதாக இருக்கணுமா? திறன் அடிப்படையிலான கல்வி மிகவும் ஊடாடும் மற்றும் நடைமுறை அமைப்புகளை கொண்டிருக்க வேண்டுமா? பெரிய ஆழ்மாறான வகுப்புகள் அல்லது ஆன்லைன் சூழல்கள் இவற்றிலே அது பயனுள்ளதாக இருக்கும். எந்த வகையான கற்றல் சூழல் திறன் அடிப்படையிலான கல்வி நிச்சயமாக மிகவும் ஊடாடும் மற்றும் நடைமுறை ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அல்லது வந்து ஊடாடும் என்று சொல்லும்போது பரஸ்பர கம்யூனிகேட்டிவ் எபிலிட்டிஸ் தகவல் தொடர்பு செய்கின்ற அடிக்கடி பரஸ்பர தொடர்பு மிகவும் ஊடாடும் மற்றும் நடைமுறை அமைப்புகள் தான் இதற்கு திறன் அடிப்படையிலான கல்விக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடிக்கடி திறனை வளர்த்துக்கொள்ள வேணா அடிக்கடி கேள்வி கேட்க வேண்டும், பிறரிடம் சென்று பேச வேண்டும் என்ற ஒரு கருத்து இங்கு இருக்கிறது. திறன் அடிப்படையிலான கல்வியானது நடைமுறையில் நடைமுறை மற்றும் நிஜ உலக பயன்பாடு வலியுறுத்தப்படும் சூழல்களிலே இது வளர்கிறது. அடுத்து, சமூக செயல்பாடுகள் மாதிரியானது கவனம் செலுத்தும் வகையில் எந்த வகையில் சிறப்பாக விவரிக்கப்பட்டுள்ளது? எதில் கவனம் செலுத்தும் வகையில் சிறப்பாக வேண்டும்? தனிப்பட்ட கல்வி சாதனை, சமூக பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல். சமூகம் என்று சொன்னாலே அதுதான் நம்ம பார்த்த உடனே கண்டுபிடித்து விடலாம். அதுவே சமூக பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல். இந்த மாதிரியானது மாணவர்களை சமூகத்திற்கு பங்களிப்பதற்கும் சமூக மறுகட்டமைப்பில் ஈடுபடுவதற்கும் கல்வியின் பங்கை வலியுறுத்துகிறது. அடுத்து, சமூக செயல்பாடுகள் மாதிரியை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தில் பின்வருவனவற்றில் எதில் அடங்கும்? சமூக செயல்பாடுகள் மாதிரியை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தில் பின்வருவன அடங்கும், எது அடங்கும் என்று கேட்கிறார்கள். பாரம்பரிய பாடப்பகுதியில் கண்டிப்பாக கடைபிடித்தல், சமூக பிரச்சனைகளை தீர்க்கும் திட்டங்கள், தரப்படுத்தப்பட்ட சோதனைக்கு அதிக முக்கியத்துவம், தனிப்பட்ட கற்றல் திட்டங்கள். அது என்ன கேள்வி? சமூக செயல்பாடு என்று சொன்னாலே அதை ஒட்டி நம்ம எளிதாக கண்டுபிடிக்கிறோம். சமூக பிரச்சனையை தீர்க்கும் திட்டங்கள் தான் பதிலாக இருக்க முடியும். இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளையும் சமூகம் சார்ந்த திட்டங்களை ஒருங்கிணைத்து குடிமை பொறுப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வை இது வளர்க்கிறது. தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரி எதற்கு முன்னுரிமை அளிக்கிறது? தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரி எதற்கு முன்னுரிமை தருகிறது? கடுமையான பாடத்திட்ட கட்டமைப்பு, தரப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு முறைகள், தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மாணவர் நலன்கள்,
அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கற்றல் அனுபவங்கள், ஏதோ சரியான பதிலாக இருக்க முடியும். தனிப்பட்ட தேவைகள் என்று சொன்னாலும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மாணவர் நலன்கள், ஆகவே தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மாணவர் நலனில் அக்கறை கொள்வது தான் இந்த தனிப்பட்ட தேவைகள் ஆர்வங்கள் மாதிரி. இந்த மாதிரியானது ஒவ்வொரு மாணவனுடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்களை பூர்த்தி செய்யும் வகையில் கல்வியை வடிவமைப்பதிலே, கலைத்திட்டத்தை வடிவமைப்பதிலே கவனம் செலுத்துகிறது. எந்த கல்வி அணுகுமுறை தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரியுடன் மிகவும் இணைந்துள்ளது? ஆசிரியரை மையமாக கொண்ட அறிவுறுத்தல், விரிவுரை அடிப்படையிலான கற்றல், மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல், போட்டி கல்வி சொல்லல், மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல்லாம் சரியானதாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர்களுடைய தேவைகள் ஆர்வங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது மாணவர்களை மையமாக கொண்ட கற்றலாகத்தான் இருக்க முடியும். மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் அணுகுமுறைகள் இந்த மாதிரியுடன் நன்கு ஒத்து போகின்றன, ஏனெனில் அவை தனிப்பட்ட மாணவர் தேவைகளிலும் செயலில் ஈடுபாட்டையும் இவை வலியுறுத்துகின்றன. அடுத்து, விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரியில் பாடத்திட்ட வடிவமைப்பு எவ்வாறு இயக்கப்படுகிறது? விளைவுனா அவுட்கம் பேஸ்டு எவால்வேஷன், விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி, அவுட்கம் பேஸ்டு இன்டகிரேட்டட் மாடல். அதில் வந்து எந்த பாடத்திட்ட வடிவமைப்பு இதில் இயக்கப்படுகிறது? ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகளிடமிருந்து உள்ளீடு இன்புட், உள்ளூர் சமூகத்தினுடைய தேவைகள், மாணவர்களுக்கு விரும்பிய கற்றல் முடிவுகள், வரலாற்று கல்வி மரபுகள். அவுட்கம் பேஸ்டு என்று சொன்னாலும் அது மாணவர்கள் பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், ஆகவே மாணவர்களுக்கு விரும்பிய கற்றல் முடிவுகள் தான் சரியான பதிலாக இருக்க முடியும். இந்த மாதிரி மாணவர்களுக்கான குறிப்பிட்ட கற்றல் விளைவுகளை வரையறுத்து அடைவதிலே கவனம் செலுத்துகிறது. அடுத்து, விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரியுடைய முக்கிய அம்சம் என்ன? அவுட்கம் பேஸ்டு இன்டகிரேட்டட் மாடலுடைய முக்கிய அம்சம், பாரம்பரிய பாடப்பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் தருதல், முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த கற்றல் அனுபவங்களிலே கவனம் செலுத்துதல், நிலையான பாடத்திட்டத்தை கண்டிப்பாக கடைபிடித்தல், குறைந்தபட்ச மதிப்பீடு மற்றும் அசஸ்மெண்ட் அண்ட் எவால்யூவேஷன், குறைந்தபட்ச மதிப்பீடு. இதில் முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த கற்றல் அனுபவங்களை கவனம் செலுத்துவது தான் இந்த விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி. மீண்டும் சொல்கிறேன், முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த கற்றல் அனுபவங்களை கவனம் செலுத்துவது இந்த அவுட்கம் பேஸ்டு எவாலுவேட்டிவ் மாடல். இந்த மாதிரி பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து விரும்பிய முடிவுகளுடன் ஒத்துப்போகும் முழுமையான கற்றல் அனுபவத்தை வழங்க முயல்கிறது. எந்த மாதிரியான பாடத்திட்ட வடிவமைப்பு குறிப்பிட்ட திறன்களின் தேர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது? கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, திறன் அடிப்படையிலான மாதிரி, சமூக செயல்பாடுகள் மாதிரி, தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரி. ஆகவே எந்த மாதிரியானது பாடத்திட்ட வடிவமைப்பு குறிப்பிட்ட திறன்களின் தேர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது? திறமை அடிப்படையிலான மாதிரி. திறன் அடிப்படையிலான மாதிரியானது அளவிடக்கூடிய மற்றும் மதிப்பிடக்கூடிய குறிப்பிட்ட திறன்கள் மற்றும் அவர்களுடைய டேலண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இவற்றை மாணவர்கள் பெறுவதை வலியுறுத்துகிறது, ஸ்கில்ஸ் அண்டு எபிலிட்டிஸ். அடுத்து, கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி முதன்மையாக வலியுறுத்துவது எது? சமூக திறன்களை வளர்ப்பது, பொருள் நிபுணத்துவம், தனிப்பட்ட நலன்கள், நடைமுறை வாழ்க்கை திறன்கள். பொருள் நிபுணத்துவம்னா அந்த பாடப்பொருளுடைய புலமை, பாடப்பொருள் மிக செறிவு நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது தான் இந்த கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி. ஆகவே பாடப்பொருள் நிபுணத்துவம் அல்லது பாடப்பொருள் செறிவு, நல்ல முழுமையான பாடப்பொருளாக இருக்கணும், ஒரு விஷயத்தை முழுமையாக அந்த பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆகவே பொருள் நிபுணத்துவம், இந்த மாதிரியானது ஆழ்ந்த புரிதல் மற்றும் நிபுணத்துவத்தை உறுதி செய்வதற்காக கல்வித்துறைகள் மற்றும் பாடங்களை சுற்றியுள்ள பாடத்திட்டத்தை ஒழுங்கமைப்பதிலே கவனம் செலுத்துகிறது. அடுத்து, எந்த பாடத்திட்ட மாதிரியானது சமூக பிரச்சனைகளை தீர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் சமூக மாற்றத்தை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது? எந்த பாடத்திட்ட மாதிரியானது சமூக பிரச்சனைகளை தீர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் சமூக மாற்றத்தை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது? திறன் அடிப்படையிலான மாதிரி, கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, சமூக செயல்பாடுகள் மாதிரி, தனிப்பட்ட தேவைகள் ஆர்வங்கள் மாதிரி. ஆகவே சமூக பிரச்சனை என்று சொன்னாலே அது சமூக மாடலாக தான் இருக்கணும், சமூக செயல்பாடுகள் மாதிரி. சமூக செயல்பாடுகள் மாதிரி என்பது சமூக மறுசீரமைப்பு மாதிரி என்றும் சொல்லப்படுகிறது. சமூக மாற்றம் மற்றும் பொறுப்பை மேம்படுத்துவதற்காக சமூக பிரச்சனைகளை கல்வி திட்டத்திலே, அதாவது கலை திட்டத்திலே ஒருங்கிணைக்கிறது.
தனிநபருடைய தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரி எப்போதும் மிகவும் சாத்தியம். மாணவர் விருப்பங்களை புறக்கணிக்கவும், தரப்படுத்த சோதனைக்கு முன்னுரிமை கொடுப்பது, ஒவ்வொரு மாணவருக்கும் கற்றல் அனுபவங்களை சமைத்து கொடுப்பது, சமூக தேவைகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது. ஆகவே ஒவ்வொரு மாணவருக்கும் கற்றல் அனுபவங்களை தனிப்பயனாக்குவதை மையமாக கொண்டுள்ளதுதான் இந்த தனிநபருடைய தேவைகள் ஆர்வங்கள் மாதிரி. இந்த மாதிரியானது ஒவ்வொரு மாணவருடைய தனிப்பட்ட தேவைகள் ஆர்வங்கள் மற்றும் திறன்களின் அடிப்படையில் கல்வியை தனிப்பயனாக்குவதை, அதாவது பர்சனலைஸ்டு லேர்னிங், அதை அந்த தனிப்பயனாக்குவதை மையமாக கொண்டுள்ளது. பாடத்திட்ட வடிவமைப்பில் விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி எதற்கு முன்னுரிமை தருகிறது? கற்றல் செயல்முறை, இறுதி முடிவுகள் மற்றும் சாதனைகள், ஆசிரியருடைய பயிற்சி முறைகள், வரலாற்று சூழல்கள், நிச்சயமாக அவுட்கம் பேஸ்ட் அப்படின்னால அது கடைசியில் வரக்கூடியதுன்னா இறுதி முடிவுகள் மற்றும் சாதனைகள். இந்த மாதிரியானது கல்வியின் இறுதி முடிவுகளை வலியுறுத்துகிறது, குறிப்பிட்ட கற்றல் முடிவுகள் மற்றும் இலக்குகள் அடையப்படுவதை உறுதி செய்கிறது. பின் வருவனவற்றில் எது சிஐபிபி மாதிரியுடைய கூறு அல்ல, அதாவது நான்கில் ஏதோ ஒன்று வந்து அந்த சிஐபிபி மாடலோடு சேராது, அது எது? சூழல், உள்ளீடு, செயல்முறை, இது மூணு நிச்சயமாக இருக்குது. ஆனால் புதுமை என்பது இல்லை, இன்னோவேஷன் என்ற ஒரு விஷயம் அதில் இல்லை. சிஐபிபி மாதிரியானது அதன் கூறுகளாக சூழல், உள்ளீடு, செயல்முறை, தயாரிப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இன்னோவேஷன், அதாவது புதுமை என்ற ஒரு வார்த்தை அல்லது அந்த கருத்துரு அங்கே இல்லை. நிச்சயமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்வி அடிக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தலையீடு மாதிரியில், இன்டர்வென்ஷன் மாடல், தலையீடு மாதிரியில் முதன்மை இலக்கு என்ன? கல்வி பாடங்களை கற்பிப்பது, திறன்களை வளர்த்து கொள்வது, குறிப்பிட்ட பிரச்சனைகள் அல்லது தேவைகளை நிவர்த்தி செய்தல், தனிப்பட்ட நலன்களை பூர்த்தி செய்தல். குறிப்பிட்ட பிரச்சனைகளை தேவைகளை நிவர்த்தி செய்வதுதான் இன்டர்வென்ஷன். திடீரென்று ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், திடீரென்று சில பாடங்கள் தோன்றுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் என்வாயன்மெண்டல், வேல்யூ எஜுகேஷன், விமன் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. ஆனால் பல பாடங்களுடைய கூட்டு கலவையாகத்தான் அது இருக்க முடியும். இப்படி இந்த மாதிரி இந்த தலையீடு மாதிரியில் தான் இவையெல்லாம் செய்யப்படுகிறது. இன்டர்வென்ஷன் மாடல் என்பதன் அடிப்படையில் தான் இந்த பாடங்கள் எல்லாம் சமைக்கப்படுகின்றன. ஆகவே தலையீடு மாதிரியில் முதன்மை இலக்கு எது என்று சொன்னால், குறிப்பிட்ட பிரச்சனைகள் அல்லது தேவைகளை நிவர்த்தி செய்வது. இந்த மாதிரியானது கல்வி முறை அல்லது மாணவர் மக்களிடையே உள்ள குறிப்பிட்ட சிக்கல்கள் அல்லது தேவைகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்வதே நோக்கமாக கொண்டுள்ளது. அப்கோர்ஸ் பரந்த கல்வி இலக்குகளை அடைய பல்வேறு பாடங்களில் கற்றல் அனுபவங்களை ஒருங்கிணைக்கும் மாதிரி எது? பரந்த கல்வி இலக்குகளை அடைய பல்வேறு பாடங்களில் கற்றல் அனுபவங்களை ஒருங்கிணைக்கும் மாதிரி, திறன் அடிப்படையிலான மாதிரி, கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி, சமூக செயல்பாடுகள் மாதிரி. நிச்சயமாக விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி, ஏனென்றால் பரந்த கல்வி இலக்குகளை அடைய பல்வேறு பாடங்களிலே கற்றல் அனுபவங்களை ஒருங்கிணைக்கும் மாதிரி என்று சொல்லுகின்ற பொழுது அவுட்கம் பேஸ்டு மாடல் என்று நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி, இந்த மாதிரியானது வெவ்வேறு பாடப்பகுதிகளை இணைக்கவும், குறிப்பிட்ட நன்கு வரையறுக்கப்பட்ட விளைவுகளை சந்திக்க கற்றலை ஒருங்கிணைக்கவும் முயல்கிறது. அதுதான் அந்த அவுட்கம் பேஸ்டு இன்டக்ரேட்டிவ் மாடல், அவுட்கம் பேஸ்டு இன்டக்ரேட்டிவ் மாடல். இந்த மாதிரியானது வெவ்வேறு பாடப்பகுதிகளை இணைக்கவும், குறிப்பிட்ட நன்கு வரையறுக்கப்பட்ட விளைவுகளை சந்திக்க கற்றலை ஒருங்கிணைக்கவும் முயல்கிறது. சிஐபிபி மாதிரியில் உள்ள சூழல் கூறு எதை உள்ளடக்கியது? இந்த போன்ற கேள்வியெல்லாம் அடிக்கடி வரும். சிஐபிபி மாதிரி இந்த சூழல் என்று சொல்ற கான்டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடியதுடைய அர்த்தம் என்ன, அதைத்தான் கேட்கிறார்கள். கல்விக்கான வளங்கள், பயன்படுத்தப்படும் அறிவுறுத்தல் முறைகள், கல்வி முறையுடைய சூழல் மற்றும் அமைப்பு, மாணவ செயல்திறன் மதிப்பீடு. ஆகவே அந்த சூழல் என்பது முதல்ல என்ன இருக்கிறது என்பதை பார்த்தல், கல்வி முறையினுடைய சூழல் மற்றும் அமைப்பு என்னவாக இருக்கிறது என்பதை முதலிலே பார்த்தல், கல்வி திட்டம் செயல்படும் சூழல் மற்றும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளை சூழல் மதிப்பீடு செய்கிறது. நிஜ உலக பணிகள் மற்றும் சிக்கலை தீர்க்கும் செயல்பாடுகளை உள்ளடக்க பாடத்திட்ட வடிவமைப்புடைய மாதிரி அது. நிஜ உலக பணிகள் மற்றும் சிக்கலை தீர்க்கும் செயல்பாடுகளை உள்ளடக்கிய கலைத்திட்ட வடிவமைப்புடைய மாதிரி, கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, சமூக செயல்பாடுகள் மாதிரி, திறன் அடிப்படையிலான மாதிரி, தனிப்பட்ட தேவைகள் ஆர்வங்கள் மாதிரி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், நிஜ உலக பணிகள் என்று சொல்லிகின்ற பொழுது அது சமூகத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம்,
ஆகவே நிச்சயமாக சமூக செயல்பாடுகள் மாதிரியாகத்தான் இது இருக்க முடியும். இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நடைமுறை திறன்களை வளர்ப்பதற்கும் நிஜ உலக பணிகள் மற்றும் சிக்கல் தீர்க்கும் செயல்பாடுகளை இது ஒருங்கிணைக்கிறது. அது சிஐபி மாடலில் உள்ள உள்ளீடு கூறு எதை குறிப்பிடுகிறது? ஏற்கனவே என்ன பார்த்தா சூழல், இது உள்ளீடு எதை குறிக்கிறது? பாடத்திட்டத்தினுடைய குறிக்கோள் மற்றும் நோக்கங்கள், பாடத்திட்டத்தில் பயன்படுத்தப்படும் வளங்கள், உத்திகள் மற்றும் செயல்திட்டங்கள், கல்வி செயல்முறையினுடைய முடிவுகள், பாடத்திட்டத்தை மதிப்பிடும் முறைகள். பாடத்திட்டத்தில் பயன்படுத்தும் வளங்கள், உத்திகள் மற்றும் செயல்திட்டங்கள் அந்த ப்ரோசஸ் என்று சொல்வது, அதைத்தான் இது குறிக்கிறது. சிஐபி மாடலில் உள்ள உள்ளீடு கூறு எதை குறிக்கிறது என்று சொல்ல, எதை உள்ளே போடுறோம்? பாடத்திட்டத்தில் பயன்படுத்தப்படும் வளங்கள், உத்திகள் மற்றும் செயல்திட்டங்கள். ஆகவே உள்ளீடு வளங்கள் மற்றும் பாடத்திட்டத்தின் இலக்குகள் அடைய செயல்படுத்தப்படும் உத்திகள் மீது கவனம் செலுத்துகிறது. தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரியில் முக்கியமான அம்சம் என்ன? தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரி இந்த இண்டிவிஜுவல் மாடல் சொல்கிறோமே, அது இண்டிவிஜுவல் நீடு மாடல். தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்கள் மாதிரி முக்கியமான அம்சம் தரப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகள், பொருள் நிபுணத்துவம், மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல், சமூக மாற்ற முயற்சிகள். நிச்சயமாக தனிப்பட்ட தேவைகள் என்று சொன்னால் அது மாணவருக்கு உரித்தான ஒரு அப்படியானால் அது மாணவர்கள் மையமாக கொண்ட கற்றல் என்று தானே சொல்ல முடியும். இந்த மாதிரியானது ஒவ்வொரு மாணவருடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆர்வங்களுக்கு ஏற்றவாறு கல்வி அனுபவத்தை வடிவமைக்கிறது. மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையை இது ஊக்குவிக்கிறது. சிஐபிபி மாதிரியில் உள்ள தயாரிப்பு கூறு எதை மதிப்பீடு செய்கிறது? சிஐபிபி மாதிரியில் உள்ள தயாரிப்பு கூறு எதை மதிப்பீடு செய்கிறது? கற்றல் சூழல், பயன்படுத்தப்படும் வளங்கள், கல்வி திட்டத்தினுடைய விளைவுகள் மற்றும் தாக்கம், கற்பித்தல் முறைகள். இது வந்து கல்வி திட்டத்தினுடைய விளைவுகள் மற்றும் தாக்கத்தை இது வலியுறுத்துகிறது, மதிப்பீடு செய்கிறது. தயாரிப்பு அதன் இலக்குகளை அடைவதில் கல்வி திட்டத்தின் முடிவுகள் மற்றும் செயல்திறனை மதிப்பீடு செய்ய, அதுதான் வந்து இந்த தயாரிப்பு கூறு, ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கூறு. எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் கல்வி திட்டத்தினுடைய விளைவுகள் மற்றும் தாக்கம், அதுதான் ப்ராடக்ட். அதில் என்ன பயன் என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா அது. தயாரிப்பு என்பது அதன் இலக்குகளை அடைவதில் கல்வி திட்டத்தினுடைய முடிவுகள் மற்றும் செயல்திறனை மதிப்பீடு செய்வது. எந்த மாதிரியான பாடத்திட்ட வடிவமைப்பு, கலைத்திட்ட வடிவமைப்பு மாணவர்களுடைய மாறுபட்ட வேக தேவைகளுக்கு இடமளிக்கும்? மாறுபட்ட வேக தேவைகள் எந்த மாதிரியான பாடத்திட்ட வடிவமைப்பு, கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, திறன் அடிப்படையிலான மாதிரி, சமூக செயல்பாடுகள் மாதிரி, தனிப்பட்ட தேவைகள் ஆர்வங்கள் மாதிரி, நிச்சயமாக அது என்னவாக இருக்கும்? திறமை அடிப்படையிலான மாதிரி. என்ன கேள்வி? எந்த மாதிரியான பாடத்திட்டம் மாணவர்களுடைய மாறுபட்ட வேணும், மாணவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று சில நோக்கங்கள் அல்லது தேவைகள் இருக்கின்றன, சில திறன்களை வளர்த்துக்கொள்ள வேண்டிய எண்ணம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது திறன் அடிப்படையிலான மாதிரியாகத்தான் அது இருக்க முடியும். ஆகவே திறன் அடிப்படையிலான மாதிரியானது மாணவர்களை அவருடைய சொந்த வேகத்தில் முன்னேற அனுமதிக்கிறது. அடுத்த நிலைக்கு செல்வதற்கு முன் திறன்களை மாஸ்டரி, அதாவது புலமை பெறுவதிலே அது கவனம் செலுத்துகிறது. எந்த பாடத்திட்ட மாதிரியானது பெரும்பாலும் சமூக ஈடுபாட்டை உள்ளடக்கியது மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்? எந்த பாடத்திட்ட மாதிரியும் பெரும்பாலும் சமூக ஈடுபாட்டை உள்ளடக்கியது அல்லது சமூக பிரச்சனைக்கு தீர்வு காண்பது. கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, சமூக செயல்பாடுகள் மாதிரி, திறன் அடிப்படையிலான மாதிரி, தனிப்பட்ட தேவைகள் ஆர்வங்கள், நிச்சயமாக சமூக செயல்பாடுகள் மாதிரி. இந்த மாதிரியானது பெரும்பாலும் சமூகத்தை உள்ளடக்கியது மற்றும் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளூர் மற்றும் சமூக பிரச்சனைகளை இது குறிப்பிடுகிறது. சிஐபிபி மாதிரியில் உள்ள செயல்முறை கூறுகள் எதை ஆராய்கிறது? சிஐபிபி மாதிரியிலே உள்ள செயல்முறை கூறுகள், பாடத்திட்ட குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்கள், பாடத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் முறைகள், பாடத்திட்டத்திற்கான ஆதாரங்கள், கல்வி திட்டத்தினுடைய இறுதி முடிவுகள். இது பாடத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் முறைகள், இந்த கேள்வியிலே பதில் இருக்கிறது. செயல்முறை என்று சொன்னாலே அதை அந்த உள்ள அந்த செயல் திட்டங்களை ஆய்வு செய்வது தான். பாடத்திட்டத்தை செயல்படுவதற்கான வழிமுறைகள் மற்றும் முறைகள் அதுதான் வந்து அது செயல் திட்டம் என்று சொல்வது. அதைத்தான் இந்த கேள்வியிலே நாம் பதில், செயல்முறை என்று சொல்லும்போது அதுதான் செயல்முறையை மதிப்பீடு செய்வது, அதாவது பாடத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் எல்லாம் எந்த அளவிற்கு பயனளிக்கின்றன என்று பார்த்தல், பாடத்திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதில் கவனம் செலுத்துகிறது, இதில் பயன்படுத்தப்படும் அறிவுறுத்தல் உத்திகள் மற்றும் செயல்பாடுகள் எல்லாம் இதில் அடங்கும். இதில் வந்து பயன்படுத்தப்படும் அறிவுறுத்தல் உத்திகள் மற்றும் செயல்பாடுகள் எல்லாம் இதில் அடங்கும். அடுத்து, தனிப்பட்ட கற்றல் பாதைகளுக்கு நெகிழ்வுத்தன்மை மற்றும் தழுவலுடன் எந்த மாதிரி மிகவும் தொடர்புடையது?
இண்டிவிஜுவல் நீடு மாடல், தனிப்பட்ட கற்றல் பாதைகளுக்கு நெகிழ்வுத்தன்மை மற்றும் தழுவலுடன் எந்த மாதிரி மிகவும் தொடர்புடையது, கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, திறன் அடிப்படையிலான மாதிரி, சமூக செயல்பாடுகள் மாதிரி, தனிப்பட்ட தேவைகள் ஆர்வங்கள் மாதிரி. நிச்சயமாக நெகிழ்வுத்தன்மை தனிப்பட்ட கற்றல் பாதை என்று சொன்னாலே அது நிச்சயமாக தனிப்பட்ட தேவைகள் மாதிரி தான். இந்த மாதிரி மிகவும் நெகிழ்வானது மற்றும் மாற்றியமைக்கக்கூடியது. ஏன்னா ஒவ்வொரு மாணவனுக்கும் தனிப்பட்ட தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் கலைத்திட்டமே நெகிழ்வாகத்தான் அது இருக்க வேண்டும். ஆகவே தனிப்பட்ட கற்றல் பாதைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப கல்வி அனுபவத்தை இது வடிவமைக்கிறது. அடுத்து விளைவு அடிப்படையிலான கல்வியானது முதன்மையாக எதில் தொடர்புடையது? விளைவு அடிப்படையிலான கல்வியானது முதன்மையாக எதில் தொடர்புடையது? கற்பித்தல் முறைகள், கற்பித்தலில் பயன்படுத்தப்படும் வளங்கள், மாணவர்களுடைய இறுதி முடிவுகள் மற்றும் சாதனைகள், பாடத்திட்டத்தை உள்ளடக்கம். அது மாணவர்களுடைய இறுதி முடிவுகள் மற்றும் சாதனைகள் என்றால் விளைவு என்று சொன்னாலே அது கடைசிக்கு போய்விடுகிறது. அதாவது பயன்களை வந்து மதிப்பீடு செய்வது தான் அந்த விளைவு என்று சொல்லுகின்ற பொழுது மாணவர்களுடைய இறுதி முடிவுகள் மற்றும் சாதனைகள். ஆகவே விளைவு அடிப்படையிலான கல்வி இறுதி முடிவுகளிலே கவனம் செலுத்துகிறது. மாணவர்கள் குறிப்பிட்ட அளவிடக்கூடிய விளைவுகளை அடைவதை அது உறுதி செய்கிறது. விரிவான விளைவுகளை அடைய பல்வேறு பாடங்களுடைய ஒருங்கிணைப்பு எந்த மாதிரியில் மிகவும் வலியுறுத்தப்படுகிறது? கல்வி ஒழுக்கம் சார்ந்த மாதிரி, திறன் அடிப்படையிலான மாதிரி, விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி, சமூக செயல்பாடுகள் மாதிரி. நிச்சயமாக விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னோம். அந்த நம்ம என்வாயன்மெண்டல் எஜுகேஷன் சொன்னோம்னா பல பாடங்கள் இருக்குது. என்வாயன்மெண்டல் எஜுகேஷனுடைய பயன் என்னவோ அதை படிப்பதால் ஏற்படக்கூடிய பயன்களின் அடிப்படையில் பல பாடங்களை சேர்த்தேன். அதை தான் விளைவு அடிப்படையிலான ஒருங்கிணைந்த மாதிரி என்று சொல்லுவோம். பரந்த விரிவான கல்வி முடிகளை அடைய பல்வேறு பாடங்கள் மற்றும் துறைகளுடைய ஒருங்கிணைப்பை இந்த மாதிரி வலியுறுத்துகிறது இந்த மாடல். அதுவே அந்த வேல்யூ எஜுகேஷன் சொல்கிறதெல்லாம் பல பாடங்களுடைய தொகுப்பு தான். அல்லது விமன் எஜுகேஷன்றால் பல்வேறு பாடங்களுடைய தொகுப்பு. நிச்சயமாக அதே போல் என்வாயன்மெண்டல் எஜுகேஷன் பல்வேறு பாடங்களுடைய ஒருங்கிணைப்பாகத்தான் அது இருக்க முடியும். ஆகவே சிஐபிபி மாதிரியுடைய எந்த கூறு பாடத்திட்டத்தினுடைய உத்திகள் மற்றும் திட்டங்களுடைய சரியான தன்மை மற்றும் செயல்திறனை மதிப்பிடுவதை உள்ளடக்கியது? சிஐபிபி மாதிரியுடைய எந்த கூறு பாடத்திட்டத்தினுடைய உத்திகள் மற்றும் திட்டங்களின் சரியான தன்மை மற்றும் செயல்திறனை, அது சூழலா, உள்ளீடா, செயல்முறையா, தயாரிப்பு செயல்முறை, ஏன்னா அதுதான் வந்து அந்த எப்படி பாடம் செய்யப்படுகிறது தரப்படுகிறது என்பதை அது மதிப்பிடுகிறது. அதாவது செயல்முறை ப்ராசஸ், பாடத்திட்டத்தினுடைய உத்திகள் மற்றும் செயல்திட்டங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றன மற்றும் கல்வி இலக்குகளை அடைவதற்கு அவை எவ்வளவு திறம்பட செயல்படுகின்றன என்பதை செயல்முறை கூறு, அதாவது சிஐபிபியினுடைய செயல்முறை கூறு. சிஐபிபி என்றால் என்ன? கான்டெக்ஸ், இன்புட், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட். அந்த மூணாவது பியை பற்றி இங்கே பேசணும். மூன்றாவது பி அதாவது செயல்முறை ப்ராசஸ், அதனுடைய நோக்கம் இதுதான். பாடத்திட்டத்தின் உத்திகள் மற்றும் செயல்திட்டங்கள் எவ்வாறு சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றன மற்றும் கல்வி இலக்குகளை அடைவதற்கு அவை எவ்வளவு திறம்பட செயல்படுகின்றன என்பதை இந்த செயல்முறை கூறு மதிப்பீடு செய்கிறது. அடுத்து மூன்றாவது பகுதிக்கு செல்லுகிறோம். பயிற்றுவிக்கும் அமைப்பு, பயிற்றுவிக்கும் ஊடகம், பாடத்திட்டத்தினுடைய பரிவர்த்தனை அதாவது கரிக்குலம் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், பரிவர்த்தனையை மேம்படுத்துவதற்கான பயிற்றுவிக்கும் நுட்பங்கள் மற்றும் பொருள், பாடத்திட்டத்தை மதிப்பிடுவதற்கான அணுகுமுறைகள், கலைத்திட்டம் மற்றும் பயிற்றுவிப்பதற்கான அணுகுமுறைகள், கல்வி மற்றும் திறன் அடிப்படையிலான அணுகுமுறைகள், பாடத்திட்டத்தினுடைய மாதிரிகள், மதிப்பீட்டின் மாதிரிகள் டைலரின் மாதிரி, ஸ்டேக்ஸ் மாடல் ஸ்டேக் என்பவருடைய மாதிரி, ஸ்கிரீவன் மாதிரி, கிர்க் பேட்ரிக் என்பவருடைய மாதிரி. முதல்ல அறிவுறுத்தல் அமைப்பு என்றால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர் என்றால் என்ன? அறிவுறுத்தல் அமைப்பு, ஒரு அறிவுறுத்தல் அமைப்பு என்பது வழிமுறைகளை வடிவமைத்தல், செயல்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு செய்வதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு முறை, அணுகுமுறை, ஒரு முறையான அணுகுமுறை, ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் என்று கூட சொல்லலாம். ஒரு அறிவுறுத்தல் அமைப்பு என்பது வழிமுறைகளை வடிவமைத்தல், செயல்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு செய்வதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு முறையான அணுகுமுறை. அறிவுறுத்தல் அமைப்புனா இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆர்கனைசேஷன், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லலாம். அடுத்து இதனுடைய கூறுகள் வந்து பொதுவான நோக்கங்கள், அறிவுறுத்தல் முறைகள்,
பொருட்கள், மதிப்பீடுகள் மற்றும் பின்னூட்ட வழிமுறைகளை உள்ளடக்கியது. இந்த அறிவுறுத்தல் அமைப்பு இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர் மாடல். அடுத்து இதனுடைய நோக்கம் என்ன? கல்வி உள்ளடக்கத்தை வழங்குவதில் நிலைத்தன்மை, செயல்திறனை உறுதி செய்வது தான் இதனுடைய நோக்கம், அறிவுறுத்தல் அமைப்பினுடைய நோக்கம். இதனுடைய கல்வி தாக்கம் என்று பார்க்கின்ற பொழுது கட்டமைக்கப்பட்ட கற்றலாக இருக்கிறது. கல்வி இலக்குகளுடன் ஒத்துப்போகும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் வரிசைப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தல்களை ஊக்குவிப்பது தான் இந்த மாடல், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர். அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மாடல் என்று நாம் சொல்லலாம். அதில் என்ன இருக்கிறது? கட்டமைக்கப்பட்ட கல்வி இலக்குடன் ஒத்துப்போ ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் வரிசைப்படுத்த அறிவுறுத்தல்களை ஊக்குவிக்கிறது. அடுத்து தரக்கட்டுப்பாட்டை இது நிர்ணயிக்கிறது. தரம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கிரைட்டீரியன், ஒரு சில நிபந்தனைகளை தருகிறது. கற்பித்தல் மற்றும் கற்றல் விளைவுகளை மேம்படுத்த வழக்கமான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டை எளிதாக்குகிறது தரக்கட்டுப்பாடு. அடுத்து தனிப்பயனாக்கம், பல்வேறு கற்றல் தேவைகள் மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்ய புதிய வழிமுறைகளை இது அனுமதிக்கிறது. அதைத்தான் இந்த அறிவுறுத்தல் அமைப்பிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து அறிவுறுத்தல் ஊடகம் என்றால் என்ன? அறிவுறுத்தல் இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா என்பதுதான் அறிவுறுத்தல் ஊடகம். பாடப்புத்தகங்கள், டிஜிட்டல் மீடியா, காட்சி உதவிகள் மற்றும் ஊடாடும் தளங்கள், இந்த இன்டராக்டிவ் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ்னும் ஊடாடும் தளங்கள், இவையெல்லாம் அறிவுறுத்தல் உள்ளடக்கத்தை வழங்க பயன்படும் கருவிகள் மற்றும் ஆதாரங்கள். அறிவுறுத்தல் ஊடகம், இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா. இதனுடைய வகைகளாக எதை சொல்லலாம் என்றால் அச்சு ஊடகம், ஆடியோ காட்சி ஊடகம், டிஜிட்டல் மீடியா அண்ட் மல்டிமீடியா, இதையெல்லாம் வகைகளாக சொல்லலாம். இவருடைய பங்கு என்ன என்று பார்த்தால் ஈடுபாடு, புரிதல் மற்றும் தகவல்களை தக்க வைத்தல் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதனுடைய பங்கு என்ன? ஈடுபாடு, புரிதல் மற்றும் தகவல்களை தக்க வைத்தல் ஆகியவற்றை மேம்படுத்து. கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம்? மேம்படுத்தப்பட்ட ஈடுபாடு, பல்வேறு ஊடகங்கள் மாணவர்களுடைய ஆர்வத்தை பிடிக்கலாம் அல்லது வெவ்வேறு கற்றல் பாணிகளை பூர்த்தி செய்யலாம், மேம்படுத்தப்பட்ட ஈடுபாட்டை தருகிறது. அடுத்து அணுகல் தன்மை, அப்ரோச்சபிலிட்டி, பல்வேறு தேவைகள் கொண்ட கற்றவர்களுக்கு இடமளித்து தகவல்களை அணுகுவதற்கு பல்வேறு வழிகளை இது வழங்குகிறது. அடுத்து ஊடாடுதல், இன்டராக்டிவ் மீடியா, ஊடாடும் மற்றும் மல்டிமீடியா கருவிகள் மூலம் செயலில் பங்கேற்பையும் ஆழமான கற்றலையும் ஊக்குவிப்பது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா. அடுத்து பாடத்திட்ட பரிவர்த்தனை மேம்படுத்துவதற்கான பயிற்றுவிப்பு நுட்பங்கள் மற்றும் பொருட்கள். பாடத்திட்ட பரிவர்த்தனை அந்த கரிக்குலம் டிரான்சாக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். இதற்கான அந்த பயிற்றுவிப்பு நுட்பங்கள் மற்றும் பொருட்கள், என்னென்ன பொருட்கள் வேண்டும் அல்லது வளங்கள் வேண்டும். நுட்பங்கள் என்று பார்க்கின்ற பொழுது விரிவுரைகள், விவாதங்கள், நடைமுறை செயல்பாடுகள் மற்றும் கூட்டு கற்றல் போன்ற வழிமுறைகளை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் முறைகள். பொருட்கள் என்று பார்க்கின்ற பொழுது பாடப்புத்தகங்கள், பணிப்புத்தகங்கள், அதாவது ஆசிரியருக்கான கையேடுகள், டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் அறிவுரை வளங்களை ஆதரிக்கும் கையாளுதல் போன்ற வளங்கள். என்ன தாக்கம் ஏற்படுகிறது? பயனுள்ள நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் பாடத்திட்ட உள்ளடக்கத்தை நன்கு புரிந்து கொள்ளவும் பயன்படுத்தவும் உதவுகின்றன. பயனுள்ள நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் பாடத்திட்ட உள்ளடக்கத்தை, அதாவது கான்டென்ட், பாடப்பொருளை அல்லது அந்த சப்ஜெக்டை நன்கு புரிந்து கொள்ளவும் பயன்படுத்தவும் உதவுகின்றன. கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம்? பல்வேறு கற்றல் அனுபவங்கள் வெவ்வேறு கற்றல் விருப்பங்களை பூர்த்தி செய்ய பல்வேறு அறிவுறுத்தல் முறைகளை இது வழங்குகிறது. அடுத்து வள பயன்பாடு, போதனை பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் கற்றலை மேம்படுத்துகிறது. செயலில் கற்றல், மாணவர்களை உள்ளடக்கத்துடன் சுறுசுறுப்பாக ஈடுபட ஊக்குவிக்கிறது. இது ஆழ்ந்த புரிதலுக்கும் தக்க வைப்பு, அதாவது படித்தவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்கும் வழிவகுக்கிறது. அடுத்து பாடத்திட்டத்தை மதிப்பிடுவதற்கான அணுகுமுறைகள், பாடத்திட்டம் மற்றும் அறிவுறுத்தலுக்கான அணுகுமுறைகள் என்று பார்க்கின்ற பொழுது கல்வி அணுகுமுறை, பொருள் உள்ளடக்கம் மற்றும் அறிவுசார் திறன்களிலே இது கவனம் செலுத்துகிறது. திறன் அடிப்படையிலான அணுகுமுறை, மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய குறிப்பிட்ட திறன்கள் மற்றும் திறன்களின் வளர்ச்சியை இது வலியுறுத்துகிறது. அதாவது பாடத்திட்ட மதிப்பிற்கான அணுகுமுறைகளில் என்ன கருத்துக்கள் என்று சொன்னால், திறன் அடிப்படையிலான அணுகுமுறையாக இது இருக்கிறது. மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய குறிப்பிட்ட திறன்கள் மற்றும் திறன்களின் வளர்ச்சியை இது வலியுறுத்துகிறது.
என்ன கல்வி தாக்கம் இதையொட்டி, அதாவது பாடத்திட்டத்தை மதிப்பிடுவதற்கான அணுகுமுறையிலே கல்வி தாக்கங்கள் என்ன? பரந்த அறிவுத்தளம் மற்றும் விமர்சன சிந்தனை திறன் கொண்ட மாணவர்களை இதை தயார்படுத்துகிறது. அடுத்து மாணவர்கள் குறிப்பிட்ட திறன்களை பெறுவதையும் அவற்றை பயன்படுத்துவதை உறுதி செய்து கற்றல் விளைவுகளை நிஜ உலக பயன்பாடுகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக இது மாற்றுகிறது. அடுத்து பாடத்திட்ட மதிப்பீட்டினுடைய மாதிரிகள் ரொம்ப முக்கியமான ஒரு, இதிலிருந்து நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் இந்த எக்ஸ்பர்ட்ஸுடைய பெயர்கள் இருக்கின்றனவோ அல்லது குறிப்பிட்ட ஒரு மாடல் மாதிரியுடைய வடிவம் இருக்கிறதோ அதை பற்றிய கேள்விகள் எல்லாம் நிச்சயமாக இடங்கள். ஆகவே பாடத்திட்ட மதிப்பீட்டு மாதிரிகள் மிக மிக முக்கியமானவை தேர்வை பொறுத்தவரை. அது டைலரின் மாதிரி என்று சொல்லுவோம். முதல் இது டைலரின் மாதிரி, டைலர்ஸ் மாடல். இதனுடைய முக்கியமான கருத்து என்ன என்று சொன்னால், குறிக்கோள்களை வரையறுத்தல், கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுத்தல், அனுபவங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் முன்னேற்றத்தில் மதிப்பு செய்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இதனுடைய பகுத்தறிவு இருக்கிறது. அதாவது இந்த டைலருடைய மாதிரி ஒரு பகுத்தறிவை சொல்லுகிறது. எப்படிப்பட்ட பகுத்தறிவை இது கொண்டிருக்கிறது என்று சொன்னால், குறிக்கோள்களை வரையறுத்தல், கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுப்பது, அனுபவங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றின் அடிப்படையில். அடுத்து கவனம், எதில் ஃபோக்கஸ் இருக்கிறது? தெளிவான வரையறுக்கப்பட்ட நோக்கங்களுடன் பாடத்திடுது. ஆகவே இது வந்து இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நோக்க மாதிரி என்று சொல்வார்கள். அதாவது இஸ் பேஸ்ட் ஆன் சம் அப்ஜெக்டிவ்ஸ். டைலஸ் மாடல் அப்படின்னாலே அது நோக்கங்களோடு இணைந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. தெளிவாக வரையறுக்கப்பட்ட நோக்கங்களுடன் பாடத்திட்டத்தை சீரமைப்பது தான் டைலஸ் மாடல். நன்றாக புரிந்து கொள்வோம், கேள்விகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இதனுடைய மைய கருத்து என்ன என்று சொன்னால், டைலருடைய மாடல் தெளிவாக வரையறுக்கப்பட்ட நோக்கங்களுடன் பாடத்திட்டத்தை சீரமைக்கிறது. இதனுடைய பகுத்தறிவு, அதாவது இதனுடைய பயன் என்ன என்று சொன்னால், குறிக்கோள்களை வரையறுத்தல், கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுத்தல், கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் கற்றல் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட நோக்கங்களுடன் தெளிவாக வரையறுக்கப்பட்ட, இதெல்லாம் இதை மனதிலே வைத்து தெளிவாக வரையறுக்கப்பட்ட நோக்கங்களை கொண்டிருப்பது டைலஸ் மாடல். இதனுடைய கல்வி தாக்கம் என்று சொல்கின்ற பொழுது, குறிக்கோள் உந்துதல், பாடத்திட்டம் இலக்கு சார்ந்ததாகவும் அளவிடக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்யும். நன்றாக கவனித்துக் கொள்வோம், டைலஸ் மாடல் என்பது இலக்கு சார்ந்த, அப்ஜெக்டிவ் மாடல், அப்ஜெக்டிவ் பேஸ்டு, இலக்கு சார்ந்ததாகவும் அளவிடக்கூடியதாக இருப்பதை இது உறுதி செய்கிறது. முறையான மதிப்பீட்டை கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் பாடத்திட்டத்தை மேம்படுத்த இது உதவுகிறது. முறையான மதிப்பீட்டை கொண்டிருப்பது, அதாவது தொடர்ச்சியான மதிப்பீடு மற்றும் பாடத்திட்டத்தை மேம்படுத்த இது உதவுகிறது. இது டைலஸ் மாடல், நன்றாக புரிந்து கொள்ளும். இது குறிக்கோள்களின் அடிப்படையில் பாடத்தை சீரமைக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்வோம். ஆகவே பாடத்திட்டம் இலக்கு சார்ந்ததாக அளவிடக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்வதுதான் டைலஸ் மாடல், டைலர் மாதிரி. அடுத்து ஸ்டேக்ஸ் மாதிரி, இது ரொம்ப முக்கியமானது. இதனுடைய அடிப்படை கருத்து, ஸ்டேக்ஸ் மாதிரியினுடைய முக்கியமான கருத்து என்ன என்று சொன்னால், பதிலளிக்கக்கூடிய மதிப்பீடு, பங்குதாரர்களிடமிருந்து கருத்து மூலம் பாடத்திட்டத்தை மேம்படுத்த தகவல்களை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. அப்படி என்று சொன்னால் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால், மதிப்பீடு எவ்வாறு செய்கிறது, பங்குதாரர்கள் என்றால் யார், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள், அரசு, அரசனுடைய ஐடியாலஜி, கருத்தியல், இவர்களிடமிருந்து, இந்த பங்குதாரர்களிடமிருந்து கருத்து மூலம் பாடத்திட்ட, அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பின்னூட்ட தகவல் மூலம் பாடத்திட்டத்தை மேம்படுத்த. ஆகவே இந்த பின்னூட்ட தகவல் என்பது மிகவும் முக்கியம் இந்த ஸ்டேக்ஸ் மாதிரியில். அந்த பின்னூட்ட தகவல் எங்கிருந்து கிடைக்கிறது, பங்குதாரர்களிடமிருந்து கிடைக்கிறது. பங்குதாரர்கள்னால் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னா மாணவர்கள், பெற்றோர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், இவர்களிடமிருந்து பின்னூட்ட கல்வியை பற்றிய அந்த பின்னூட்ட தகவலை, கலைத்திட்டத்தை பற்றிய பின்னூட்ட தகவலை பெற்று கல்வி, அதாவது இந்த கலைத்திட்டத்தை மேம்படுத்த போதுமான தகவலை வழங்குவதிலே கவனம் செலுத்துகிறது இந்த ஸ்டேக்ஸ் மாடல். தரமான கவனம், சாதாரண கவனம் அல்ல, தரமான கவனம், பங்கேற்பாளருடைய அனுபவங்கள் மற்றும் முன்னோக்குகளை புரிந்து கொள்வதை இது வலியுறுத்துகிறது இந்த ஸ்டேக்ஸ் மாடல். இதனுடைய கல்வி தாக்கம் என்று பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு கருத்து, பங்குதாரர் ஈடுபாடு.
அனைத்து பங்குதாரர்கள் யாராக இருக்க முடியும்? இந்த கலைத்திட்ட அமைப்பிலே மாணவர்கள் நிச்சயமாக, ஆசிரியர்கள் நிச்சயமாக, பெற்றோர்கள் எப்படிப்பட்ட பாடப்பொருளை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகின்ற பெற்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், அரசு, எல்லாமே பங்குதாரருடைய ஈடுபாடு, இதையெல்லாம் ஆராய்வது தான் இந்த ஸ்டேக்ஸ் மாடல். இது மிகவும் பொருத்தமான மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளைவுகளுக்கு இது வலுவகிக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த பங்குதாரர்கள் ஈடுபாட்டின் அடிப்படையில் மிகவும் பொருத்தமான மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளைவுகள் கல்வியில் அல்லது கலைத்திட்டத்தில் விளைவுகளுக்கு இது வழிவகுக்கிறது. அடுத்து சூழல் சார்ந்த புரிதல் என்பது முக்கியமான இன்னொரு கருத்து. இந்த ஸ்டேக்ஸ் மாடலில் சூழல் சார்ந்த புரிதல், பாடத்திட்டத்துடைய செயல்திறனை பாதிக்கும் சூழ்நிலை காரணிகள் பற்றிய ஆழமான பார்வையை இது வழங்குகிறது. பாடத்திட்டத்துடைய செயல்திறனை பாதிக்கும் சூழ்நிலை காரணிகள் பற்றி ஆழமான பார்வையை இது வழங்குகிறது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இரண்டை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, ஒவ்வொரு மாதிரிக்கும் அடிப்படை கருத்து இருக்கிறது, அதை மனதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஸ்கிரீவன் மாதிரி. இந்த ஸ்கிரீவன் மாதிரி என்பது உருவாக்கம் மற்றும் சுருக்க மதிப்பீடு. ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம் இந்த ஃபார்மேட்டிவ் எவால்யூவேஷன், சம்மெட்டிவ் எவால்யூவேஷன் என்று ஆராய்ச்சியிலே பார்த்துருக்கின்றோம், அல்லது பல கருத்துக்களிலே பல அலகுகளிலே இதை பார்த்துருக்கோம் பல யூனிட்ஸில். அந்த ஃபார்மேட்டிவ் சம்மெட்டிங்கிற வார்த்தை, இந்த ஸ்கிரீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞருடைய மாதிரி இதை உள்ளடக்கியது. உருவாக்கம் மற்றும் சுருக்க மதிப்பீடு என்று இதை தமிழில் சொல்லுகிறோம், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மெட்டிவ் எவால்யூவேஷன். ஸோ நடப்பு மதிப்பீடு, உருவாக்கம் என்பது நடப்பு மதிப்பீடு. இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் உருவாக்குறது, மாணவனையும் உருவாக்குறது, ஆசிரியரையும் உருவாக்குகிறது, பெற்றோர்களையும் உருவாக்குகிறது, நிர்வாகத்தையும் உருவாக்குறது கூட சொல்லலாம் நடப்பு மதிப்பீடு. ஏன்னா மாணவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் படிக்கின்றார்கள் அல்லது பல மதிப்பீடுகளை உள்வாங்குகிறார்கள் என்பதை அவர்களின் நடத்தையின் வாயிலாக மதிப்பீடு செய்ய முடியும். இந்த நடப்பு மதிப்பீட்டில் ஃபார்மேட்டிவ் எவால்யூவேஷன். இறுதி மதிப்பீடு என்பது தான் இந்த சம்மேட்டிவ், அதான் சுருக்க மதிப்பீடு அல்லது இறுதி மதிப்பீடு ரெண்டும் சொல்லலாம். தொகுப்பு, இது நடப்பு மதிப்பீடு என்பது ஃபார்மேட்டிவ் எவால்யூவேஷன், உருவாக்கம் மாணவனையோ ஆசிரியரையோ உருவாக்குவது அந்த மதிப்பீடு. தொகுப்பு என்பது சம்மேட்டிவ், கடைசியில் ஒரு முழு ஆண்டு தேர்வு அல்லது யூனிவர்சிட்டி எக்ஸாம் இது போன்றதெல்லாம் தொகுப்பு, சம்மெட்டிவ் எவால்யூவேஷன். இதற்குள்ள அந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ரெண்டுக்கு உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளணும். ஸ்கிரீவன் மாதிரியில் புரிந்து கொள்வது அவசியம். இது இலக்கு இல்லாத மதிப்பீடு, அனைத்து விளைவுகளையும் கண்டறிய முன்கூட்டிய இலக்குகள் இல்லாமல் பாடத்திட்டத்தை மதிப்பீடு செய்யும். ரொம்ப முக்கியமான கருத்து, இலக்குகள் அப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த ஸ்கிரீவன். இதனுடைய நோக்கம் வந்து இதை ரெண்டுடைய வேறுபாட்டை சொல்கிறது. ஃபார்மேட்டிவ் எவால்யூவேஷன், சம்மெட்டிவ் எவால்யூவேஷனுடைய வேறுபாட்டை சொல்வது மட்டும்தான் இந்த ஸ்கிரீவன் மாதிரியுடைய நோக்கமாக இருக்குது. ஆகவே இது இலக்கு இல்லாத மதிப்பீடு, இலக்குகளை வைத்து இது விளைவுகளை மதிப்பிடுவதில்லை. இலக்கு இல்லாத மதிப்பீடு, அனைத்து விளைவுகளையும் கண்டறிய முன்கூட்டிய இலக்குகள் இல்லாமல் பாடத்திட்டத்தை மதிப்பீடு செய்கிறது. ஆகவே இலக்குகள் இல்லாத மாடல் என்று சொன்னால் அது ஸ்கிரீவன். ஃபார்மேட்டிவ் எவால்யூவேஷன், சம்மெட்டிவ் எவால்யூவேஷனை அதுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லுவது இந்த ஸ்கிரீவன் மாதிரி. இதனுடைய கல்வி தாக்கங்கள், விரிவான மதிப்பீடு, பாடத்திட்டத்தினுடைய அனைத்து விளைவுகளையும் அடையாளம் காண கூறப்பட்ட நோக்கங்களுக்கு அப்பால் தேடுவது, அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமே அதற்கு மேலாக சென்று பாடத்திட்டத்தினுடைய அனைத்து விளைவுகளையும் அடையாளம் காணுது. அதாவது நோக்கங்கள் என்று சொன்னால் அது கலைத்திட்டத்தினுடைய நோக்கம், ஒரு பாடத்தை படிக்கணும்னா நோக்கம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாடலில், இந்த மாடல் இது ஸ்கிரீவன் மாடல், இலக்கு இல்லாத மாதிரி அதையும் கடந்து அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் கடந்து போய் பாடத்திட்டத்தை வந்து மதிப்பீடு செய்தல் என்பதுதான் முக்கியம். அதுதான் வந்து உருவாக்கம் மற்றும் சுருக்க மதிப்பீடு என்று அந்த இரண்டுக்குள்ள அந்த வித்தியாசத்தை மட்டும் இது ஆராய்கிறது. சரி, இதனுடைய தொடர்ச்சியான மேம்பாடு, பாடத்திட்டத்தினுடைய தொடர்ச்சியான சுத்திகரிப்பு மற்றும் மேம்பாட்டை இது ஆதரிக்கிறது. அதாவது உருவாக்கம் இருக்கிறது, இறுதி மதிப்பீடு இருக்குது. இறுதி மதிப்பீட்டில் பயன் என்னவாக இருக்கிறது, மாணவர்கள் உண்மையிலேயே கல்வியினால் பயன்பெற்றவர்களாக இருக்கிறார்களா, இந்த பாடத்திட்டத்தை தொடர்ச்சியான சுத்திகரிப்பு இதனால் ஏற்படுகிறது. இதுதான் தொடர்ச்சியான மேம்பாடு என்று சொல்லணும். பாடத்திட்டத்துடைய தொடர்ச்சியான சுத்திகரிப்பு, அதை மீண்டும் மீண்டும் மாற்றி அமைத்தல் மற்றும் மேம்பாட்டை இது ஆதரிக்கிறது ஸ்கிரீவன்ஸ் மாடல். நன்றாக புரிந்து கொள்வோம். இது இலக்கு இல்லாத மதிப்பீட்டை கொடுக்கிறது, இலக்குகளுக்கு அப்பால் செல்கிறது. அடுத்து கிர்க்பாட்ரிக் மாதிரி.
இந்த நான்கு நிலைகள் இந்த கிற்பாற்றின் மாதிரியில் இருக்கின்றன. எதிர்வினை, கற்றல், நடத்தை மற்றும் முடிவுகள். நான்கு நிலைகள், எதிர்வினை, கற்றல், நடத்தை மற்றும் முடிவுகள். அடுத்து பயன்பாடு. இதனுடைய பயன்பாடு என்னென்னா, பயிற்சி திட்டங்களின் செயல்திறனை மதிப்பிடுகிறது. பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து எதை சொல்லுதுன்னா, பயிற்சி திட்டங்கள், ட்ரைனிங் பிளான்ஸ், ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அதனுடைய செயல்திறனை மதிப்பிடுறதுனா கிர்க்பேட்ரிக் மாதிரி. ஆகவே இதை நான்கு நிலைகள், எதிர்வினை, கற்றல், நடத்தை மற்றும் முடிவுகள், ரிசல்ட்ஸ், அப்படின்னு நான்கு நிலைகள் எதிர்பார்க்க. இது பலநிலை மதிப்பீட்டை உள்ளடக்கிது. கல்வி தாக்கமாக சொல்கிறாங்கன்னா, பலநிலை மதிப்பீடு எவ்வாறு உடனடி எதிர்வினைகளிலிருந்து நீண்டகால முடிவுகள் வரை பாடத்திட்டத்தின் செயல்திறனை பற்றிய முழுமையான மதிப்பீட்டை இது வழங்குகிறது. ஆகவே உடனடி எதிர்வினைகளிலிருந்து ஒன்று படிக்கின்றோம், அதுக்கு ஒரு எதிர்வினை ஏற்படுகிறது. அந்த உடனடி எதிர்வினைகளிலிருந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், நம்ம புரிந்து கொள்வது கற்றல் அனுபவத்தை மாணவன் பெற்றுக்கொள்கிறான். அது நீண்டகால முடிவுகள் வரை பாடத்திட்டத்தினுடைய செயல்திறனை பற்றிய முழுமையான மதிப்பீட்டை வழங்குவது தான் இந்த கிர்க்பேட்ரிக் மாதிரி. அதனால் இந்த பயிற்சி திட்டங்களுடைய செயல்திறனை இது மதிப்பிடுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. உறுதியான முடிவுகள் மற்றும் கற்றறிந்த திறன்களின் நிஜ உலக பயன்பாடு ஆகியவற்றிலே இது கவனம். விளைவு சார்ந்த ஒரு மதிப்பீடு தான் இந்த கிர்க்பேட்ரிக் மாதிரி, விளைவு சார்ந்த. அடுத்து சில கேள்விகளை முன்வைப்போம். பின்வரவற்றில் எது ஒரு அறிவுறுத்தல் அமைப்பின் முக்கிய அங்கம்? அறிவுறுத்தல் அமைப்புன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆர்கனைசேஷன், பாடத்திட்ட திட்டமிடல், மாணவர் மதிப்பீடு, கற்றல் நோக்கங்கள், மேலே உள்ள அனைத்துமே அறிவுறுத்தல் அமைப்பின முக்கிய பங்கு. பாடத்திட்டத்தை திட்டமிடுதல், மாணவர் மதிப்பீடுகள், கற்றல் நோக்கங்கள் அனைத்துமே நிச்சயமாக இருக்கின்றன இந்த அறிவுறுத்தல் அமைப்பில். அதுதான் சரியாக நன்றாக பார்த்துக்கணும். அறிவுறுத்தல் அமைப்பில் முக்கிய அங்கங்கள் என்னவாக இருக்கின்றன? பாடத்திட்ட திட்டமிடல், மாணவர் மதிப்பீடு, கற்றல் நோக்கங்கள், ஆகவே மேலே உள்ள அனைத்தும் சரியான பதில். ஆகவே பயனுள்ள கற்றல் விளைவுகளை உறுதி செய்வதற்கான ஒருங்கிணைந்த பகுதிகளாக பாடத்திட்ட திட்டமிடல், மாணவர் மதிப்பீடு மற்றும் கற்றல் நோக்கங்கள் ஆகியவற்றை ஒரு அறிவுறுத்தல் அமைப்பிலே நாம் பார்க்க முடியும். அடுத்து, ஒரு அறிவுறுத்தல் அமைப்பின், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம், அறிவுறுத்தல் அமைப்பினோட முதன்மை நோக்கம் என்ன? ஒரு அறிவுறுத்தல் அமைப்பு இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டம் என்று சொல்வதனுடைய முதன்மை நோக்கம் என்ன? மாணவர்களை மகிழ்விக்க, கல்வி உள்ளடக்கத்தை கொடுக்க, உள்ளடக்கத்தை திறம்பட ஒழுங்கமைத்து வழங்குதல், ஆசிரியருடைய பணிச்சுமையை அதிகரிக்க செய்தல், கல்வி செலவுகளை குறைத்தல். அப்போ இதனுடைய ஒரு அறிவுறுத்தல் அமைப்பின் முதன்மை நோக்கம் என்ன என்று சொன்னால், கல்வி உள்ளடக்கத்தை, அதாவது இந்த பொருள்னா பொருள் புதிந்த அந்த பாடம், பாடம் வந்து நல்ல ஒரு தரம் வாய்ந்ததாக இருக்கிறது பாட கருத்துக்கள், அதை தான் வந்து உள்ளடக்கம்னு சொல்கிறோம். கல்வி உள்ளடக்கத்தை திறம்பட ஒழுங்கமைத்து வழங்குதல் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் சிஸ்டத்தினுடைய முக்கிய நோக்கம். ஆகவே ஒரு அறிவுறுத்தல் அமைப்பினுடைய முக்கிய நோக்கம் கற்றல் திறனை அதிகரிக்க, கல்வி உள்ளடக்கத்தை வழங்குவதற்கான ஒரு செயல்முறையை ஒழுங்குபடுத்துவது. பின்வரவனவற்றில் எது அறிவுறுத்தல் ஊடகமாக கருதப்படுகிறது? பாடப்புத்தகங்கள், ஊடாடும் வெள்ளை பலகைகள், ஒயிட் போர்ட்னு சொல்கிறோமே, இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ், ஊடாடும் வெள்ளை பலகைகள், வீடியோக்கள், மேலே உள்ள அனைத்து. என்ன கேள்வி? பின்வரவனவற்றில் எது அறிவுறுத்தல் ஊடகமாக, இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாமே பாடப்புத்தகங்களும் இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா தான். ஊடான வெள்ளை பலகைகள், இன்டராக்டிவ் ஒயிட் போர்டும் நிச்சயமாக அது இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா தான். வீடியோக்கள் காணும், வீடியோக்களை வச்சுலாம் இப்பொழுது பாடம் நடத்துகிறோம். அதுவே மேலே உள்ள அனைத்தும் சரியான பதில். அதாவது கற்பித்தல் ஊடகங்களில் பாடப்புத்தகங்கள், ஊடாடும் ஒயிட் போர்டுகள் மற்றும் கற்றலை எளிதாக்கும் வீடியோக்கள் போன்ற பல்வேறு கருவிகள் அடங்கும். கல்வியில் போதனை ஊடகங்களுடைய பங்கு என்ன? கல்வியில் கற்பித்தல் ஊடகங்களுடைய பங்கு என்ன? ஆசிரியர்களை மாற்றுவது, கற்பித்தல் மற்றும் கற்றலை ஆதரிக்கவும் மேம்படுத்தவும், கற்றலை மிகவும் கடினமாக்குதல், வகுப்பறை கவனச்சிதறல்களை அதிகரிக்க, எது சரியான பதில்? கல்வியில் கற்பித்தல் ஊடகங்களுடைய பங்கு என்ன? நிச்சயமாக கற்பித்தல் மற்றும் கற்றலை ஆதரிப்பதற்கு தான் இந்த மீடியாவெல்லாம் பயன்படுத்துகிறோம், அல்லது கற்றல் கருவிகளையெல்லாம் பயன்படுத்துகிறோம், கற்பித்தல் கருவிகளையெல்லாம் பயன்படுத்துகிறோம்.
அவை கற்பித்தல் மற்றும் கற்றலை ஆதரிக்க மேம்படுத்த சரியான பதில். அவை கற்பித்தல் ஊடகங்கள் கல்வி செயல்முறையை ஆதரிக்கவும் மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்களை மாற்றுவதற்காக அல்ல, அது அதனுடைய நோக்கம் அல்ல. அடுத்து பாடத்திட்ட பரிவர்த்தனையை மேம்படுத்துவதில் என்ன கேள்வி கேட்கலாம், கரிக்குலம் டிரான்ஸ்லேஷனில் என்ன கேள்வி கேட்கலாம். எந்த அறிவுறுத்தல் நுட்பம் மாணவர்கள் நடைமுறை செயல்பாடுகள் மூலம் கற்றலை உள்ளடக்குகிறது? எந்த அறிவுறுத்தல் நுட்பம் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னிக் மாணவர்கள் நடைமுறை செயல்பாடுகள் மூலம் கற்றலை உள்ளடக்கு. விரிவுரை, ஆர்ப்பாட்டம், அனுபவ கற்றல், குழுவாதம். அனுபவ கற்றல் நிச்சயமாக எந்த மாணவர் நடைமுறை செயல்பாடு சொல்லும்போது எப்படி அவர்கள் செயல்படுவார்கள், அனுபவத்தை பெற்று செயல்படுவார். அனுபவ கற்றல், அனுபவ கற்றல், அனுபவமிக்க கற்றல் என்பது நடைமுறை அனுபவத்தையும் புரிதலையும் பெறுவதற்கு மாணவர்கள் செயலில் ஈடுபடுவதை உள்ளடக்குகிறது. பாடத்திட்ட பரிவர்த்தனை என்றால் என்ன, அதாவது கரிக்குலம் டிரான்சாக்ஷன் என்றால் என்ன, வாட் இஸ் கரிக்குலம் டிரான்சாக்ஷன். பாடத்திட்ட அல்லது கலைத்திட்ட பரிவர்த்தனை என்றால் என்ன, பாடத்திட்ட பொருட்களுடைய விற்பனையாக கொடுத்தலா, மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை வழங்கும் செயல்முறையாக, பாடத்திட்டத்துடைய செயல்திறனை மதிப்பீடு செய்தலா, பாடத்திட்டத்துடைய வடிவமைப்பா என்று சொன்னால் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை வழங்கும் செயல்முறை தான் சரியான பதில். ஏனென்றால் அதுதான் பாடத்திட்ட பரிவர்த்தனை, டிரான்சாக்ஷனல் கரிக்குலம் டிரான்சாக்ஷன், அது கொடுத்தல் வழங்குதல். டிரான்சாக்ஷன் என்று சொன்னாலும் வழங்குதல், பரிவர்த்தனை என்றால் வழங்குதல் என்று சொல்கின்ற பொழுது மாணவர்களும் பாடத்திட்டத்தை வழங்கும் செயல்முறையை இது கூறுகிறது. பாடத்திட்ட பரிவர்த்தனை என்பது, கலைத்திட்ட பரிவர்த்தனை என்பது கல்வி அமைப்புகளில் பாடத்திட்டத்தை வழங்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் முறைகள் மற்றும் முறைகளை இது குறிக்கிறது, செயல்முறைகளை குறிக்கிறது. அடுத்து மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான அறிவு மற்றும் திறன்களில் எந்த அணுகுமுறை கவனம் செலுத்துகிறது? மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான அறிவு மற்றும் திறன்களில் எந்த அணுகுமுறை கவனம் செலுத்துகிறது? கல்வி அணுகுமுறை, திறமை அடிப்படையிலான அணுகுமுறை, முழுமையான அணுகுமுறை, தத்துவார்த்த அணுகுமுறை. நிச்சயமாக திறமை அடிப்படையிலான அணுகுமுறை, காம்பிடென்சி பேஸ்டு அப்ரோச் என்று சொல்கிறோமே அது. திறன் அடிப்படையிலான அணுகுமுறையானது மாணவர்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கையில் திறமையாக இருக்க தேவையான குறிப்பிட்ட அறிவு மற்றும் திறன்களை மையமாக கொண்டிருக்கிறது, காம்பிடென்சி பேஸ்டு அப்ரோச் என்ன எஜுகேஷன். பின்வருவனவற்றில் பாடத்திட்டத்திற்கான கல்வி அணுகுமுறையின் சிறப்பியல்பு இது. பின்வருவனவற்றில் பாடத்திட்டத்திற்கான கல்வி அணுகுமுறையினுடைய சிறப்பியல்பு, நடைமுறை திறன்களிலே கலைத்திட்டத்திற்கான கல்வி அணுகுமுறை, நடைமுறை திறன்களை கவனம் செலுத்துதல், கோட்பாட்டு அறிவுக்கு முக்கியத்துவம், தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் பாதைகள், வேலை அடிப்படையிலான கற்றலின் ஒருங்கிணைப்பு. கோட்பாட்டு அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் தருவது தான் இந்த பாடத்திட்டத்திற்கான கல்வி அணுகுமுறை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கரிக்குலம் அகாடமிக் அப்ரோச் கல்வி அணுகுமுறையுடைய சிறப்பியல்பு என்று சொன்னால், கல்வி அணுகுமுறை நடைமுறை திறன்களை விட தத்துவார்த்த அறிவு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. அப்கோர்ஸ் ஈ அண்டர்ஸ்டுட் ஐ சப்போஸ் இது அருமையான கேள்வி. கலைத்திட்டத்துக்கான கல்வி அணுகுமுறை அகாடமிக்னு சொன்னாலே தியரிஸ் அதெல்லாம் தான் அதிகமாக வரும், ப்ராக்டிஸை விட அதிகமாக அந்த தத்துவ ரீதியான சமூக ரீதியான இது போன்ற அந்த கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த அகாடமிக் அப்ரோச், அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறோம். ஆகவே கல்வி அணுகுமுறை நடைமுறை திறன்களை விட தத்துவார்த்த அறிவு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை தருகிறது. அடுத்து பாடத்திட்ட மதிப்பீட்டின் டைலரின் மாதிரியில் முதன்மை கவனம் என்ன, ஃபோக்கஸ் வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் டைலர்ஸ் மாடல் இன் கரிக்குலம் எவால்யூவேஷன். மாணவருடைய திருப்தி அளவிடுதல், கல்வி நோக்கங்களை மதிப்பீடு செய்தல், கற்பித்தல் முறைகளை பகுப்பாய்வு செய்தல், நிறுவன வளங்களை மதிப்பீடு செய்தல், கல்வி நோக்கங்களை மதிப்பீடு செய்தல். டைலரின் மாதிரி கல்வி நோக்கங்கள் பூர்த்தி செய்யப்படுகிறதா என்பதை மதிப்பிடுவதன் முக்கியத்துவத்தை அளிக்கும். ஆக இந்த ஏற்கனவே நான் சொன்ன கல்வி நோக்கங்கள்னா டைலரின் மாதிரி அதை நன்றாக புரிந்துள்ள அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அது வந்து எந்த தூரத்துக்கு வந்து அது நிறைவடைகிறது என்பதை எவாலுவேட் மதிப்பீடு செய்வது தான் டைலரின் மாதிரி. கல்வி நோக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், டைலரின் மாதிரி என்று சொன்னாலே அது கல்வி நோக்கங்கள்.
எந்த மதிப்பீட்டு மாதிரி உருவாக்கம் மற்றும் சுருக்கமான ஏற்கனவே சொன்ன ஃபார்மட்டிவ் சம்மட்டிவ் வந்தாலே அது என்னவாக இருக்கும், ஸ்க்ரீவன் மாடல் ஃபார்மட்டிவ் அண்ட் சம்மட்டிவ் மதிப்பு ஸ்க்ரீவன் மாடல் டைலர் மாதிரி ஸ்டேக்ஸ் மாடல் ஸ்க்ரீவன் மாடல் கிர்க்பேட்ரிக் மாடல் அதில் எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஸ்க்ரீவனின் மாதிரியானது ஒரு பாடத்திட்டத்தினுடைய செயல்திறனை மதிப்பிடுவதற்கான உருவாக்கம் மற்றும் சுருக்க மதிப்பீடுகள் இரண்டையும் எடுத்துக்காட்டுகிறது. ஃபார்மட்டிவ் அண்டு சம்மட்டிவ் எவாலுவேஷன் இரண்டையும் எடுத்துக்காட்டுகிறது. அதாவது பாடத்திட்டத்துடைய செயல்திறனை மதிப்பிடுவதற்கான உருவாக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இது வந்து அப்ஜெக்டிவ்ஸை தாண்டி செல்வது. பாடத்திட்டத்தினுடைய செயல்திறன் உருவாக்குவதற்கு உருவாக்கம் மற்றும் சுருக்க மதிப்பீடுகளை பயன்படுத்தினாலும் அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ்டாக அது இல்லை என்பதை புரிந்துள்ள இலக்குகள் சார்ந்து இது இல்லை. அடுத்து ஆசிரியர் ஒரு விரிவுரையாளராக செயல்படாமல் ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாணவனுடைய கற்றலுக்கு வளம் சேர்ப்பவராக இருக்கிறார் என்று அல்லது வளம் தருபவராக செயல்படுவதை உள்ளடக்கிய பயிற்சி நுட்பம் இது. மீண்டும் சொல்கிறேன், ஆசிரியர் ஒரு விரிவுரையாளராக செயல்படாமல் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு வசதிகளை தருவராக வளம் சேர்ப்பவராக ஃபெசிலிட்டேட்டர் அப்படி செயல்படுவதை உள்ளடக்கிய பயிற்சி நுட்பம் இது. நேரடி அறிவுறுத்துதல் சாக்ரட்டிக் கருத்தரங்கு பயிற்சி விளக்கு கற்பித்தல் எது சரியான சாக்ரட்டிக் கருத்தரங்கு அதாவது பரஸ்பர தகவல் அளிப்பின் மூலம்தான் வந்து கல்வி ஏற்படும். மிக எளிதாக விமர்சன ரீதியாக மாணவர்கள் எதனையும் கற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு சாக்ரட்டிக் கருத்தரங்கும் போது டயலாக் மெத்தட் சாக்ரட்டிக் செமினார் அல்லது கான்ஃபரன்ஸ் என்று சொன்னார். சாக்ரட்டிக் மெத்தட் என்று சொன்னாலே டயலாக் என்று சொன்னாலே அது நிச்சயமாக பரஸ்பர தகவல் தொடர்பு அடிப்படையாக கேள்வி கேட்டு பதில் பெறுதல் மாணவனை கேள்வி கேட்டல் மாணவன் ஆசிரியை கேள்வி கேட்டு புரிந்து கொள்ளுதல் அதுதான் சாக்ரட்டினுடைய முறை சாக்ரட்டிக் டயலாக் மெத்தட் என்று சொல்கிறோம். ஆகவே ஆசிரியர் கேள்விகளை கேட்பதன் மூலம் விவாதத்தை எளிதாக்குகிறார் மாணவர்களை விமர்சன ரீதியாக சிந்திக்கவும் உரையாடல்களை ஈடுபடவும் ஊக்குவிக்கிறார். ஆகவே முக்கியமான ஒரு கருத்து இது. அதாவது ஒரு ஆசிரியர் விரிவுரையாளராக இல்லாமல் ஒரு கற்றலை வளப்படுத்துவராக செயல்படுவதை உள்ளடக்கிய பயிற்சி நுட்பம் எது என்று சொன்னால் அது இந்த நான்கில் இதுதான் சரியான பதில் சாக்ரட்டிக் கருத்தரங்கு. நிகழ்நேர ஊடாடும் கற்றல் ரியல் டைம் இன்டராக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இப்போ நான் பேசிக்கொண்டு இதை லைவில் யூடியூப் லைவில் போட்டால் நீங்கள் உடனே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் ஒருவேளை இதெல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிற்பாடு நான் வந்து பிரீமியரில் போட்டால் கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பீங்க. இப்போ நான் பெரும்பாலும் எனக்கு லைவில் போடுறதுல கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துடுது, ஒரு சவுண்டு வர மாட்டேங்குது, திடீர்னு ஃபோட்டோ வர மாட்டேங்குது, என்னுடைய இமேஜ் வர மாட்டேங்குது, இது போல். ஆகவே தான் நான் இந்த முறையை கையாளுகின்றேன். அதாவது பிரீமியரிங் என்று சொன்னால் நீங்கள் நான் முடித்த பிற்பாடு நீங்கள் தொடர்ந்து நான் பேசிய நான் இருக்கின்ற பொழுது நீங்கள் உள்ளே வந்து ஏதோ கேள்வி கேட்பதாக இருந்தால் உங்களுடைய கமெண்ட் தருவதாக இருந்தால் தருவது தான் அந்த பிரீமியரிங் வீடியோ என்கிறது பிரீமியரிங் வீடியோ இன் யூடியூப். இது ரியல் டைம் இன்டராக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் லைவ் யூடியூப் லைவ்ங்கிறது ரியல் டைம் இன்டராக்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிகழ்நேர ஊடாடும் கற்றல் இந்த அனுபவங்களை எந்த வகையான அறிவுறுத்தல் ஊடகங்கள் வழங்க முடியும் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் பாட்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதள முறைகள் மெய்நிகர் உண்மை உருவப்படுத்துகிற வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுகிறோமே அது மெய்நிகர் உண்மை உருவப்படுத்துகிறது அதாவது அப்படியே இருப்பது போன்று இந்த ஆன்லைனில் நம்ம கொள்ளலாம். இப்போ உதாரணம் மலையேற்றம்னா மலையில் ஏறுவது போன்ற ஒரு உணர்வை நம்ம பெற முடியும் இந்த மெய்நிகர் உண்மை உருவப்படுத்திருக்கணும் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபெசிலிட்டி வழியாக அல்லது புல்லட்டின் பயிர்கள் எது சரியான பதில் என்று சொன்னால் என்ன கேள்வி நிகழ்நேர ஊடாடும் கற்றல் அனுபவங்கள் எந்த வகையான அறிவித்த ஊடகங்கள் வழங்க முடியும் அது வர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேஷன்கள் வர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேஷன்ஸ் நிகழ்நேர ஊடாடும் கற்றல் அனுபவங்களை வழங்குகின்றன. அவை மாணவர்களை வெவ்வேறு சூழல்களிலும் காட்சிகளிலும் மூழ்கடிக்கும். இந்த ஜூம் என்று சொல்லுகிறோம் கூகுள் கிளாஸ் ரூம் என்றுலாம் சொல்லுகிறோமே அதெல்லாம் கூகுள் மீட்டெல்லாம் இப்படி தான் நடக்கிறது. நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது எத்தனையோ மாணவர்கள் அந்த கிளாஸ் ரூம்குள்ள வர்றாங்க. நேரடியாக அவர்களை நான் பார்க்கலாம், அவர்கள் என்னை பார்ப்பார்கள், நான் அவர்களுடைய கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். இது வர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேஷன். இதன் அடிப்படையில் தான் ஊடான் கற்றல் அனுபவங்களை வழங்குகின்றன. அடுத்து பாடத்திட்ட பரிவர்த்தனை சூழலில்
சாரக்கட்டு என்றால் என்ன, ஸ்காஃபோல்டிங் என்றால் என்ன? நான் ஏற்கனவே இதை பற்றி உலகிலே பார்த்துருக்கிறோம், ரிசர்ச்சில் கூட இதை பார்த்துக்கிறோம். ஸ்காஃபோல்டிங் என்றால் மாணவர்களுக்கு உதவுவது, அவர்களை ஆதரிப்பது. எதுவரை என்று சொன்னால், அவர்கள் ஒரு விஷயத்தை படித்து கொள்ளும் வரை அவர்களுக்கு ஆதரவு காண்பித்து விட்டு விடைபெற்று கொள்வது, அதாவது மீண்டும் வந்து விடுவது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவிலே உயர்த்து கூடவே சேர்ந்து அவர்கள் ஒன்றை அடையும் வரை கூட இருந்து அதற்கு பிற்பாடு ஆதரவை விலக்கிக் கொள்வது தான் இந்த ஸ்காஃபோல்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை. பாடத்திட்டத்தை உள்ளடக்குதை எளிதாக்குதல், கற்றலை மேம்படுத்த மாணவர்களுக்கு தற்காலிக ஆதரவை வழங்குதல், பாடத்திட்டத்திலிருந்து கடினமான தலைப்புகளை நீக்குதல், மாணவர் செயல்திறனை மதிப்பீடு செய்தல், அவை கற்றலை மேம்படுத்த மாணவர்களுக்கு தற்காலிக ஆதரவை வழங்குதல். சில சமயங்களில் இது நிரந்தர ஆதரவை வழங்க முயற்சிகள் நடக்கின்ற பொழுது தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன. மாணவர்களுக்கு கற்றலில் என்ன தேவை, அதற்கு என்ன ஆதரவு வழங்க வேண்டும், அந்த தற்காலிக ஆதரவை வழங்கி மீண்டு வருவது. அதற்கு கூட நிரந்தரமான ஆதரவை வழங்கியெல்லாம் மாட்டிக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதை இங்கு சொல்லவில்லை. தற்காலிக ஆதரவு என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களிலே மாணவன் வந்து மாணவனுக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது மாணவனுக்கு அந்த கற்றல் இலக்குகளை அடைய தேவையான அந்த தற்காலிக ஆதரவை வழங்கிவிட்டு மீண்டும் வந்து திரும்பி விடுவது, அவர்கள் திறமையாக மாறுகின்ற பொழுது ஆதரவை படிப்படியாக நீக்கிக் கொள்வது தான் இந்த ஸ்காஃபோல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு முறை. அடுத்து, எந்த மதிப்பீட்டு மாதிரியானது அதன் நான்கு நிலை மதிப்பீட்டிற்காக அறியப்படுகிறது? எதிர்வினை, கற்றல், நடத்தை மற்றும் முடிவு, இந்த நான்கு விஷயத்தை எந்த மதிப்பீட்டு மாதிரியானது கொண்டிருக்கிறது? டைலரின் மாதிரி, ஸ்டேக்ஸ் மாதிரி, ஸ்க்ரீவன் மாதிரி, கிர்க்பேட்ரிக் மாதிரி. நம்ம ஏற்கனவே அந்த தியரியில் படித்த மாதிரி கிர்க்பேட்ரிக் மாதிரி நான்கு நிலைகள் மூலம் பயிற்சி திட்டங்களை மதிப்பீடு, நன்றாக புரிந்து கொள்ளும், எந்த திட்டங்களை மதிப்பீடு செய்கிறது, பயிற்சி திட்டங்களை மதிப்பீடு செய்கிறது. எதிர்வினை, கற்றல், நடத்தை மற்றும் முடிவுகள், ஒவ்வொரு கட்டத்தில் உள்ள விளைவுகளை மையமாக கொண்டது. இதைத்தான் வந்து எதிர்வினை, கற்றல், நடத்தை மற்றும் முடிவுகள். நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்து, பாடத்திட்ட மதிப்பீட்டிற்கான எந்த அணுகுமுறை சூழல், உள்ளீடு, செயல்முறை மற்றும் தயாரிப்பு ஆகியவற்றை கருதுகிறது? அது வந்து ஸ்டேக்ஸ் மாடல் தான், ஸ்டேக்ஸ் மாடல் சிஐபிபி, சூழல், உள்ளீடு, செயல்முறை, தயாரிப்பு கட்டமை பயன்படுத்தி பாடத்திட்டத்தினுடைய பல்வேறு அம்சங்களை விரிவாக மதிப்பீடு செய்கிறது. அறிவுறுத்தலில் மல்டிமீடியாவை பயன்படுத்தவுடைய முக்கிய நன்மை என்ன? இது ஆசிரியருடைய தேவையை குறைக்கிறது, இது பல புலன்களை ஈடுபடுத்துகிறது, கற்றலை மேம்படுது, அதுதான் உண்மையாக இருக்கும். ஏன்னா மல்டிமீடியா அப்படின்னாலே பல புலன்களை ஈடுபடுத்தி கற்றலை செம்மையாக்குதல், அதுதான் அதனுடைய நோக்கம். பாரம்பரிய கற்பித்தல் முறை இது மலிவானது, இது அனைத்து மாணவர்களுக்கும் கற்றலை தரப்படுத்துகிறது, அது முக்கியமல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன் இதை வந்து பயன்படுத்துகிறோம் மல்டிமீடியா என்று சொன்னால், இது பல புலன்களை ஈடுபடும், மாணவர்களுடைய பல புலன்கள், அதாவது கேட்டதுக்கு பதிலாக பார்த்தல், தொடுதல், இது பல புலன்களை, இப்போ கெமிஸ்ட்ரி என்று சொன்னால் நுகர்தல் என்று கூட, இப்படி பல புலன்களை ஈடுபடுத்துகிறது, கற்றலை மேம்படுத்துகிறது. ஆகவே தான் இந்த மல்டிமீடியாவை பயன்படுத்துகிறோம். ஆகவே இது பல புலன்களை ஈடுபடுத்து கற்றலை மேம்படுத்துகிறது. கற்பித்தலை மல்டிமீடியா பல புலன்களை ஈடுபடுத்துகிறது. வெவ்வேறு கற்றல் பாணிகளை வழங்குவதன் மூலம் கற்றலை மிகவும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது. பங்குதாரர்களுடைய உணர்வுகள் மற்றும் மதிப்புகளின் முக்கியத்துவத்தை எந்த மாதிரியான பாடத்திட்ட மதிப்பீடு வலியுறுத்துகிறது? டைலரின் மாதிரி, ஸ்டேக்ஸ் மாதிரி, ஸ்க்ரீவன் மாதிரி, கிர்க்பேட்ரிக் மாதிரி. அதாவது ஸ்டேக்ஸ் மாதிரி, அதாவது ஸ்டேக்ஸ் மாதிரி தான் என்ன செய்கிறது, பங்குதாரருடைய உணர்வுகள் மற்றும் மதிப்புகளை இது பெரிதுபடுத்துகிறது, கருதுகிறது. பாடத்திட்டத்தை மதிப்பீடு செய்வதில் மிகவும் உள்ளடக்கியதாகவும் சூழல் உணர்த்திறன், சூழல் உணர்த்திறனா எல்லாத்தையும் பின்னுள்ள தகவல் வாங்கி எவ்வாறு அந்த கலைத்திட்டம் இருக்க வேண்டும் என்று மதிப்பீடு செய்வது, ஆழமாக மதிப்பீடு செய்கிறது. அது அந்த ஸ்டேக்ஸ் மாடல் அதை செய்கிறது. பாடத்திட்ட வடிவமைப்பில் திறன் அடிப்படையிலான அணுகுமுறைகளை பயன்படுத்துவதன் முதன்மையான நன்மை என்ன? பாடத்திட்ட வடிவமைப்பில் திறன் அடிப்படையிலான அணுகுமுறைகளை பயன்படுத்துவது முதன்மையான நன்மை. இது தத்துவார்த்த அறிவில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய கற்றலை தனிப்பயனாக்குகிறது. மதிப்பீடுகளின் தேவையை குறைக்கிறது. பாரம்பரிய கற்பித்தல் முறைகளை பெரிதும் நம்பியுள்ளது. இது என்ன கேள்வி? பாடத்திட்டத்தின் வடிவு திறன் அடிப்படையிலானே தனிப்பட்ட முறையில் தான் அது இருக்க முடியும். திறன் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும், ஆர்வங்கள் வித்தியாசப்படும். ஆகவே இது தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய கற்றலை தனிப்பயனாக்குகிறது, அதாவது இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங்காக மாற்றுகிறது.
திறன் அடிப்படையிலான அணுகுமுறைகள் தனிப்பட்ட மாணவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப கற்றல் செயல்முறையை உருவாக்குகின்றன. அவர்கள் தேவையான திறன்களையும் அறிவையும் தங்கள் சொந்த வேகத்தில் பெறுவதை இது உறுதி செய்கிறது. அடுத்து, அறிவுறுத்தல் ஊடகங்களுடைய சூழலில் கலப்பு கற்றல் என்ற சொல் எதை குறிக்கிறது? கலப்பு கட்டம், பிளண்டட் லேர்னிங் என்ற சொல் எதை குறிக்கிறது? அறிவுறுத்தலுக்கு டிஜிட்டல் கருவிகளை மட்டுமே பயன்படுத்துவதா, பாரம்பரிய வகுப்பறை முறைகளோட ஆன்லைன் டிஜிட்டல் மீடியாவை இணைத்தல், அதுதான் சரியானது. ஏற்கனவே இதை நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு மேற்கொள்ள மற்றவை பார்க்க தேவையே இல்லை. ஏன்னா பாரம்பரிய வகுப்பறை முறைகளுடன் ஆன்லைன் டிஜிட்டல் மீடியாவை இணைத்து கற்றல் என்பது தான் த பிளண்டட் லேர்னிங். த பிளண்டட் லேர்னிங்கை தான் கலப்பு முறை கற்றல் என்று சொல்லுவார். அதுவே பாரம்பரிய வகுப்பறை முறைகளோட ஆன்லைன் டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்துவது தான் பிளண்டட் லேர்னிங் அல்லது கலப்பு கற்றல். அதுவே ஆன்லைன் டிஜிட்டல் மீடியாவை பாரம்பரிய நேருக்கு நேர் வகுப்பறை முறைகளுடன் ஒருங்கிணைக்கிறது த பிளண்டட் லேர்னிங். மேலும் நெகிழ்வான மற்றும் விரிவான கற்றல் அனுபவத்தை இது வழங்குகிறது. எந்த மாதிரியான பாடத்திட்ட மதிப்பீடு மேம்பாடு மற்றும் பொறுப்பு கூறலில் குறிப்பாக கவனம் செலுத்துகிறது? மேம்பாடு, டெவலப்மெண்ட் மற்றும் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொதுப்புக்கூறல், பொறுப்புக்கூறல்னா அக்கௌண்டபிலிட்டி. எந்த மாதிரியான பாடத்திட்ட மதிப்பீடு மேம்பாடு மற்றும் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புக்கூறலில் குறிப்பாக கவனம் செலுத்துகிறது? ஸ்கிரீவன் மாதிரி. ஸ்கிரீவன் மாதிரி வந்து பாடத்திட்டத்துடைய மேம்பாடு மற்றும் அதன் செயல்திறனுக்கான பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை கவனம் செலுத்துவதன் மூலம் உருவாக்கும் மற்றும் சுருக்கமான மதிப்பீடு வெளித்து வருது. அதுவே இந்த பொறுப்புக்கூறல் என்பதாவது ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் இருக்கிறது, சம்மேட்டிவ் எவாலுவேஷன் உண்மையிலே பயன் அளித்ததா இல்லை என்பதை சொல்லப்போகிறது. அந்த வகையிலே அது பொறுப்புக்கூறல், செயல்திறனுக்கான பொறுப்புக்கூறலை அது நமக்கு அறிவிக்கிறது. அது பாடத்திட்டத்தின் மேம்பாடு மற்றும் அது செயல்திறனுக்கான பொறுப்புக்கூறல். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, சம்மெட்டி எவாலுவேஷன் இப்படி இருக்கிறது, பயன் அவ்வளவாக இல்லை என்றால் இது இப்படி இருக்க வேண்டும், செயல்திறன் மிக்கதாக இந்த கரிக்குலம் மாற வேண்டும், அப்போ அப்படி பொறுப்புக்கூறலை இது வலியுறுத்துகிறது. ஸ்ரீவனுடைய மாதிரியானது பாடத்திட்டத்துடைய மேம்பாடு மற்றும் அதன் செயல்திறனுக்கான பொறுப்புக்கூறல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் அக்கௌண்டபிலிட்டி ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் உருவாக்கம் மற்றும் சுருக்கமான மதிப்பீடுகள் ஃபார்மெட்டிவ் சம்மெட்டிவ் எவாலுவேஷனை வலியுறுத்துகிறது. பாடத்திட்டத்திற்கான கல்வி அணுகுமுறை என்றே ஒரு முக்கிய பண்பு என்ன? நடைமுறை திறன்களுக்கு முக்கியத்துவம், மாணவர் திறன்களில் கவனம் செலுத்துவது, நிறுவப்பட்ட பாடங்களுடைய கடுமையான ஆய்வு, நெகிழ்வான கற்றல். பாடத்திட்டத்திற்கான கல்வி அணுகுமுறை, அது நிச்சயமாக நிறுவப்பட்ட பாடங்களை கடுமையானது. முதல்ல பார்த்தோம் பாடத்திட்டங்கள்னா அந்த டிசிப்ளின், டிசிப்ளினரி மாடல்னா முதல் துவக்கத்திலே நான் பார்த்தேன் ஆரம்பத்திலே, அது அதாவது பாரம்பரிய மாடல் என்று அதை சொன்னோம். நிறுவப்பட்ட பாடங்களுடைய கடுமையான ஆய்வு, கல்வி அணுகுமுறையானது நிறுவப்பட்ட பாடங்களுடைய முழுமையான மற்றும் கடுமையான ஆய்வுக்கு முன்னுரிமை தருகிறது. பெரும்பாலும் கோட்பாட்டு மற்றும் சம்மெட்டிவ் நாலேஜ், சுருக்க அறிவிலே கவனம் செலுத்துகிறது. எந்த அறிவுறுத்தல் ஒரு, அதாவது சம்மெட்டிவ் நாலேஜ் அப்படின்னா திட்டவட்டமாக அதை படித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது. அங்கு மாணவனுடைய விருப்பமோ ஆசிரியருடைய விருப்பமோ எதுவும் இருக்க முடியாது, அதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த சுருக்க அறிவு என்று சொல்வது அல்லது சம்மெட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறது. எந்த அறிவுறுத்தல் ஊடகம் மாணவர்கள் தொலைதூர கற்றலை எளிதாக்குகிறது? எந்த அறிவுறுத்தல் ஊடகம் மாணவர்களுக்கு தொலைதூர கற்றலை எளிதாக்குகிறது? அச்சிடப்பட்ட புத்தகங்கள், ஊடாடும் ஆன்லைன் தளங்கள், சாக்போர்ட்ஸ், புல்லட்டின் பார்க்க, நிச்சயமாக ஊடாடும் ஆன்லைன் தளங்கள். ஒரு பல மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு மாணவர்களிடத்தில் இங்கிருந்து கொண்டு அறையிலிருந்து கொண்டே ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர் கற்பிக்க முடியும் என்பது தான் அந்த ஊடான ஆன்லைன் தளங்கள். தொலைநிலை கற்றலை எளிதாக்குவதற்கும் மாணவர்கள் கல்விப் பொருட்களை அணுகுவதற்கும் எந்த இடத்திலிருந்து மெய்நிகர் வகுப்பறைகள் பங்கேற்கவும் ஊடாடும் ஆன்லைன் தளங்கள் அவசியம். குழு விவாதங்கள் போன்ற அறிவுறுத்தல் நுட்பங்களை பயன்படுத்துவதன் குறிப்பிடத்தக்க நன்மை என்ன? குழு விவாதம், குரூப் டிஸ்கஷன்ஸ் போன்ற அறிவுறுத்தல் நுட்பங்கள் பயன்படுத்த குறிப்பிடத்தக்க நன்மை என்ன? அவை மாணவர் பங்கேற்பை கட்டுப்படுத்துகின்றன, அவை விமர்சன சிந்தனை மற்றும் தொடர்பு திறன்களை மேம்படுத்துகின்றன, அவர்கள் மனப்பாடம் செய்வது மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள், பெரிய குழுக்களுடன் அவற்றை நிர்வகிப்பதில்லை, அது முக்கியமல்ல. எது முக்கியமானது என்றால் விமர்சன சிந்தனை மற்றும் தொடர்பு திறன்களை மேம்படுத்துகின்றன குழு விவாதம். ஆகவே குழு விவாதங்கள் விமர்சன சிந்தனை மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை ஊக்குவிக்கின்றன.
எந்த பாடத்திட்ட மதிப்பீட்டு மாதிரியானது ஒரு பயிற்சி திட்டத்தின் வெவ்வேறு நிலைகளில் விளைவுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. எந்த பாடத்திட்ட மதிப்பீடு மாதிரியானது ஒரு பயிற்சி திட்டம், பயிற்சி திட்டம்னு சொன்னாலே நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, அது என்னது கில்பேட்ரிக் மாடல்னா ஏற்கனவே பார்த்தோம். பயிற்சி திட்டத்தை மதிப்பீடு செய்வது கில்பேட்ரிக் மாதிரி. கில்பேட்ரிக் மாதிரியானது ஒரு பயிற்சி திட்டத்தின் செயல்திறனை முழுமையாக மதிப்பிடுவதற்கு வெவ்வேறு நிலைகள், எதிர்வினை, கற்றல், நடத்தை மற்றும் முடிவுகள் என்ற இந்த வெவ்வேறு நிலைகளில் விளைவுகளை மதிப்பீடு செய்கிறது. அடுத்து கடைசியாக நான்காவது பகுதி டி, அதில் இருக்கக்கூடிய தலைப்புகள் என்ன, மிக சிறிய பகுதி தான் இது. பாடத்திட்ட மாற்றத்தினுடைய பொருள் மற்றும் வகைகள், அதாவது கரிக்குலம் சேஞ்ச், அதனுடைய பொருள் என்ன, வகைகள் என்ன, பாடத்திட்ட மாற்றத்தை பாதிக்கும் காரணிகள் என்ன, பாடத்திட்ட மாற்றத்திற்கான அணுகுமுறைகள், மாணவர்கள் ஆசிரியர்களுடைய பங்கு என்ன, மற்றும் பாடத்திட்ட மாற்றம் மற்றும் மேம்பாடு, பாடத்திட்ட ஆராய்ச்சியினுடைய நோக்கம், கலைத்திட்ட ஆராய்ச்சியினுடைய நோக்கம் மற்றும் பாடத்திட்ட கலைத்திட்ட ஆய்வுகளில் ஆராய்ச்சி வகைகள் ஆகியவற்றில் கல்வி நிர்வாகிகளுடைய பங்கு, இவற்றையெல்லாம் ஒரு சிறிது ஆராய்வு. பாடத்திட்ட மாற்றத்தினுடைய பொருள் மற்றும் வகைகள், பாடத்திட்ட மாற்றத்தினுடைய அர்த்தம் என்றால் என்ன, அர்த்தம் என்ன, வெரி சாரி, பாடத்திட்ட மாற்றத்தினுடைய அர்த்தம், பாடத்திட்ட மாற்றம் என்பது தற்போதைய கல்வி தேவைகள், சமூக கோரிக்கைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆகியவற்றை பூர்த்தி செய்வதை உறுதி செய்ய தற்போதுள்ள பாடத்திட்டத்தை மாற்றியமைப்பது அல்லது புதிய கூறுகளை அறிமுகப்படுத்துவது இதிலே அடங்கும். அதான் பாடத்திட்ட மாற்றம், அதாவது கலைத்திட்ட மாற்றத்தினுடைய அர்த்தம் என்பது அதுதான். காலத்தின் கோலத்திற்கு ஏற்ப தரவு, அது பொருளை, அதாவது உள்ளடக்கத்தை, கற்பித்தல் முறைகளை எல்லாம் மாற்றுவது என்பதுதான் இந்த கலைத்திட்ட மாற்றம் என்பது. கல்வி முடிவுகளை மேம்படுத்துவது, நவீன கல்வியியல் தரங்களுடன் சீரமைக்க, மாணவர் தேவைகளை மேம்படுத்த இது உதவுகிறது. எது கலைத்திட்ட மாற்றம் என்பதனுடைய நோக்கம் எல்லாம், அதாவது கல்வி முடிவுகளை மேம்படுத்தவும், நவீன கல்வியியல் தரங்களுடன் சீரமைக்கவும், மாணவருடைய தேவைகளை மேம்படுத்தவும் அவசியமாகிறது. இதுதான் அதனுடைய நோக்கம், அதாவது கரிக்குலம் சேஞ்ச், கலைத்திட்ட மாற்றத்தினுடைய நோக்கங்கள். பாடத்திட்ட மாற்றத்தினுடைய வகைகள், இந்த கலைத்திட்ட மாற்றத்தினுடைய வகைகள், திட்டமிடப்பட்ட மாற்றம், தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்தல் மற்றும் புதிய கற்பித்தல் முறைகள் போன்ற குறிப்பிட்ட நோக்கங்களின் அடிப்படையில் முறையான மற்றும் திட்டமிட்ட மாற்றங்கள். அடுத்து திட்டமிடப்படாத மாற்றம் என்ன இருக்குது, ஆன்லைன் கற்றலுக்கு தொற்று நோயால் தூண்டப்பட்ட மாற்றங்கள் போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தன்னிச்சையான மாற்றங்கள், திட்டமிடப்படாத மாற்றம், ஆன்லைன் கற்றலுக்கு தொற்று நோயால் தூண்டப்பட்ட மாற்றங்கள் போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தன்னிச்சையான மாற்றங்கள் எல்லாம் திட்டமிடப்படாத மாற்றம். அதாவது ஆன்லைனில் எவ்வளோ கற்றுக்குறோம், உதாரணமாக இந்த கொரோனா டயத்தில் இந்த ஆன்லைனில் இருந்து எவ்வளோ விஷயங்களை மருத்துவ உதவிகள் கொடுத்தாரு. உண்மையில் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் தான் எவ்வாறு இந்த நுரையீரலை ஒழுங்குபடுத்துவது, இந்த மூச்சை ஒழுங்குபடுத்துவது என்பதையே நான் கற்றுக்கொண்டேன் முதல் முறையாக. எவ்வாறு வந்து இந்த த்ரோட்டை மற்றும் நுரையீரலை கிளீன் செய்வது என்ற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் கொரோனாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாகம், பாதிக்கப்படும் நோக்கமே அந்த நுரையீரல். ஆனால் அதை பற்றிய மருத்துவ உதவிகள் நிறைய, திட்டமிடப்படாத ஒரு மாற்றம் தான் அது. ஆன்லைன் கற்றலுக்கு இந்த ஒரு நோய்க்கு தேவையான பல விஷயங்கள் வந்தன, அதனால் மாற்றம் ஏற்பட்டது. இந்த எதிர்பாராத சூழ்நிலை பதிலளிக்கவையில் தன்னிச்சையான மாற்றங்கள் என்று இதனை சொல்லலாம். அடுத்து அதிகரிக்கும் மாற்றம், படிப்படியான சிறிய அளவிலான மாற்றங்கள், வாசிப்பு பட்டியலை புதுப்பித்தல் அல்லது பாடநெறி உள்ளடக்கத்தை திருத்துதல் போன்றவையெல்லாம் அதிகரிக்கும் மாற்றம். அதாவது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், தரத்தை அதிகரிக்கும்படியான சிறு சிறு மாற்றங்கள். அடுத்து விரிவான மாற்றம் என்பது பெரிய அளவிலான அடிப்படை மாற்றங்கள் முழு பாடத்திட்ட கட்டமைப்பை பாதிக்கின்றன. கல்வி முறையை திறன் அடிப்படையான கற்றலுக்கு மாற்றியமைப்பதெல்லாம் விரிவான மாற்றம். இன்று அதைத்தான் சொல்லுவோம், தியரட்டிக்கல் எஜுகேஷனாக இருக்கக்கூட ப்ராக்டிக்கல் எஜுகேஷன், புதிய கல்வி முறையான இந்த 2020 தொடங்கக்கூடிய இந்த புதிய கல்வி திட்டம் தேரி என்பதை விட திறன்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கிறது. அதாவது கொள்கைக்கும்
நடைமுறைக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது என்ற ஒரு மாற்றம்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கை 2020. இது ஒரு பெரிய விரிவான மாற்றம் என்று கூட நாம் சொல்லலாம். அடுத்து பாடத்திட்ட மாற்றத்தை பாதிக்கும் காரணிகள். இந்த கரிக்குலம் கலைத்திட்ட மாற்றத்தை பாதிக்கும் காரணிகளாக எதை சொல்லலாம் என்றால், சமூக தேவைகள் மற்றும் மதிப்புகள், சமூக எதிர்பார்ப்புகள், கலாச்சார மாற்றங்கள் மற்றும் சமூக தேவைகள் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் பாடத்திட்டத்தை மேம்படுத்துகிறது. சமூக தேவைகள் மற்றும் மதிப்புகள் ஒரு காரணி. அடுத்து தொழில்நுட்ப முன்னேற்றம், ஏற்கனவே பார்த்து விட்டோம், டிஜிட்டல் கருவிகள் மற்றும் வளங்களுடைய ஒருங்கிணைப்பு, புதிய தொழில்நுட்பத்தை இணைப்பதற்கு பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றெல்லாம். கம்ப்யூட்டர் எஜுகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஜுகேஷன் என்று இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் வந்து விட்டது. சென்ற ஆண்டு தான் அதெல்லாம் வந்தது, இந்த சாட் ஜிபிடி, கூகுள் பாட், என்னென்னமோ புதிய ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இன்று தொழில்கள் நடக்கின்றன என்றெல்லாம் பார்க்கின்றோம். அதெல்லாம் இன்று ஒரு ஆகவே அது நிச்சயமாக படிப்பை பாதிக்கிறது. ஒரு என்ஜினியரிங் படிப்பு என்பதே அது பாதிக்கிறது. ஆகவே அந்த ஏஐ உள்ளடக்கிய ஒரு பாடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் தற்போது. இந்த ஆண்டு அப்படியெல்லாம் புதிது புதிதாக அங்கும் இங்குமாக புதிய பாடங்கள் தோன்றுகின்றன இதன் அடிப்படையில், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். அடுத்து கல்வி ஆராய்ச்சி, கல்வி ஆய்வுகள் மற்றும் கல்வியியல் ஆராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்புகள் கற்றல் விளைவுகளை மேம்படுத்த பாடத்திட்ட மாற்றங்களை தோன்றும். கல்வி ஆய்வுகள் மற்றும் கல்வியியல் ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகள். அடுத்து அரசாங்க கொள்கைகள், கல்வி அதிகாரிகள் அமைக்கப்பட்டுள்ள விதிமுறைகள், தரநிலைகள் மற்றும் கொள்கைகள் பாடத்திட்டத்தினுடைய உள்ளடக்கம் மற்றும் கட்டமைப்பு பாதிக்கின்றன. ஒவ்வொரு அரசாங்கம் வருகின்ற பொழுது ஒரு புதிய கல்விக் கொள்கை வருகிறது. அதன் அடிப்படையில் அதான் அவர்கள் எதை நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கையை கல்வியிலே புகுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது நிச்சயமாக பாடத்திட்டத்தை மாற்றுகிறது. கலைத்திட்டத்தினுடைய அந்த பொருளை, அந்த பொருள் அடக்கத்தையே அது மாற்றுவதாக அமைகின்றது. அது அரசாங்கம் கொள்கை. அடுத்து பொருளாதார காரணிகள், பட்ஜெட் கட்டுப்பாடுகள் மற்றும் நிதி கிடைப்பது பாடத்திட்ட மாற்றங்களுடைய நோக்கம் மற்றும் தன்மையை பாதிக்கலாம். பட்ஜெட் கட்டுப்பாடுகளும் நிச்சயமாக கலைத்திட்ட வடிவம், அதான் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், பரிந்துரைகள்லாம் செய்யலாம். ஆனால் பரிந்துரைகளை செய்வதற்கான நிதி, போதுமான நிதி இருக்குமா என்பதை பொறுத்து தான் அந்த கலைத்திட்டம் வடிவம் வரும். அதுவே பொருளாதார காரணிகள் ஒரு முக்கிய காரணம். அடுத்து பங்குதாரர் உள்ளீடு, மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் கருத்துக்கள் பாடத்திட்ட புதுப்புகளை, அதாவது அதில் புதுமைகள் செய்வதை, புதுமைகள் புரிவதில், வடிவமைப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது, அதை மாற்றுவதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது. இவையெல்லாம் பங்குதாரர்களுடைய பின்னூட்ட தகவல். அடுத்து பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கான அணுகுமுறைகள், இப்பொழுது அப்ரோச்சஸ் டு சேஞ்ச் கரிக்குலம். மேல் கீழ் அணுகுமுறை, கல்வி நிர்வாகிகள் அல்லது கொள்கை வகுப்பாளர்களால் இயக்கப்படும் முன் முயற்சிகள், நிறுவன மட்டத்தில் செயல்படுத்தப்படும் மாற்றங்கள், இது மேல் கீழ் அணுகுமுறை என்று சொல்வது. ஹயரார்க்கிகல், பாட்டம் அப் அணுகுமுறை, ஃப்ரம் த பாட்டம் டு த டாப். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களால் தொடங்கப்பட்ட மாற்றங்கள், அடிமட்ட அளவிலான மாற்றங்கள் மற்றும் நடைமுறை வகுப்பறை சரி செய்தல்களில் கவனம் செல்கிறது, பாட்டம் அப் அணுகுமுறை. அடுத்து கூட்டு அணுகுமுறை, கொலாபரேட்டிவ் அப்ரோச். ஆசிரியர்கள், மாணவர்கள், நிர்வாகிகள் மற்றும் சமூகம் உட்பட அனைத்து பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பை இது உள்ளடக்கியது. இது ஒரு நன்கு வட்டமான மற்றும் உள்ளடக்கிய மாற்று செயல்முறையை உறுதி செய்ய சைக்ளிக் ப்ரோசஸாக இது மாறுகிறது. கூட்டு அணுகுமுறை, ஆசிரியர்கள், மாணவர்கள், நிர்வாகிகள் மற்றும் சமூகம் உட்பட அனைத்து பங்குதாரர்களை ஒரு ஒத்துழைப்பை உள்ளடக்கிறது. ஒரு நன்கு வட்டமான, அதாவது நன்கு ஒரு ஆழமான, ஒரு ரொம்ப செம்மையான, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு மாற்ற செயல்முறையை இது உறுதி செய்கிறது. அடுத்து கலப்பு அணுகுமுறை, மேல் கீழ் மற்றும் கீழ் மேல் உத்திகள் இரண்டின் கூறுகளையும் இது ஒருங்கிணைக்கிறது. கலப்பு பாடத்திட்ட மாற்றத்திற்கான சமநிலையான மற்றும் நெகிழ்வான அணுகுமுறையை வளர்க்கிறது. கலப்பு அணுகுமுறை, மேல் கீழ் மற்றும் கீழ் மேல் உத்திகள் இரண்டின் கூறுகளை ஒருங்கிணைத்து பாடத்திட்ட மாற்றத்திற்கான சமநிலையான மற்றும் நெகிழ்வான அணுகுமுறையை வளர்க்கிறது. அடுத்து பாடத்திட்ட மாற்றம் மற்றும் மேம்பாட்டில் மாணவர்கள், ஆசிரியர் மற்றும் கல்வி நிர்வாகிகளுடைய பங்கு, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரோல், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் எல்லாம் இந்த மாணவர்கள், ஆசிரியர் மற்றும் கல்வி நிர்வாகிகளுடைய பங்கு, கரிக்குலம் சேஞ்சில் இவங்களுடைய பங்கு என்ன. மாணவர்கள் கருத்து வழங்குவது, பாடத்திட்டத்துடைய செயல்திறன் மற்றும் பொருத்தம் பற்றிய நுண்ணறிவு மற்றும் கருத்துக்களை இவர்கள் வழங்குகிறார்கள். எங்கள் அவர்களுக்கு புரிகிறது, புரியவில்லை, பயன்படுகிறது, பயன்படவில்லை என்ற கருத்தை வழங்குபவர்கள் மாணவர்கள். அடுத்து செயலில் பங்கேற்பார்கள்,
இவர்கள் வந்து செயலில் பங்கு ஆய்வுகள், கவனம் குழுக்கள் மற்றும் பைலட் திட்டங்கள் மூலம் பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்முறைகளில் ஈடுபடுது. ஆய்வுகள், கவனக்குழுக்கள் மற்றும் பைலட் திட்டங்கள்னால் முன்கூட்டியே ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி விட்டு அது சரியாக இருக்கிறதா என்று கொஞ்சம் பேருக்கு அதை பயன்படுத்தி செயல்படுத்தி கண்டுபிடித்த பைலட் திட்டங்கள் மூலம் பாடத்திட்ட மேம்பாட்டு செயல்முறையில் ஈடுபடுது. அடுத்து ஆசிரியர்களை பொறுத்தவரையில் செயல்படுத்துவார்கள். வகுப்பறையில் திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தை செயல்படுத்துதல் மற்றும் அதற்கேற்ப கற்பித்தல், உத்திகளை மாற்றி அமைத்தல். வகுப்பறையில் திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தை செயல்படுத்தலாம் ஆசிரியருடைய பங்கு. அடுத்து முகவர்களை மாற்றுதல், வகுப்பறை அனுபவங்கள் மற்றும் மாணவர் தேவையின் அடிப்படையில் தேவையான மாற்றங்களுக்கு பரிந்துரை செய்தல். முகவர்களை மாற்றுதல் என்றல்ல, சிலவற்றை மாற்றி அமைப்பதற்கு பரிந்துரைகள் செய்தல். வகுப்பறை அனுபவங்கள் மற்றும் மாணவர் தேவையின் அடிப்படையில் தேவையான மாற்றங்கள் பரிந்துரை. அடுத்து பாடத்திட்ட உள்ளடக்கம் மற்றும் முறைகளை வடிவமைத்து செம்மைப்படுத்த சகாக்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் இணைந்து பணியாற்றல், கூட்டு பணியாளர். அடுத்து கல்வி நிர்வாகிகள் என்று பார்க்கின்ற பொழுது கொள்கை வகுப்பாளர் அவர்கள்தான். பாடத்திட்ட மேம்பாடு மற்றும் மாற்றத்திற்கான வழிகாட்டுதல் மற்றும் கட்டமைப்புகளை நிறுவுபவர்கள் கல்வி நிர்வாகிகள். எளிதாக்குவர், கல்வியை எளிதாக்குவார்கள். திறமையான பாடத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆசிரியருக்கு வளங்கள், தொழில்முறை மேம்பாடு மற்றும் ஆதரவை வழங்குவார்கள். மதிப்பீட்டாளர், எவாலுவேட்டர்ஸ், மாணவருடைய கற்றல் விளைவுகளில் பாடத்திட்ட மாற்றங்களுடைய தாக்கத்தை கண்காணித்து மதிப்பீடு செய்தல் மற்றும் தேவையான மாற்றங்களை செய்தல், இது வந்து மதிப்பீட்டாளர்கள். அடுத்து இதை முடித்து விட்டால் அடுத்து பாடத்திட்ட ஆராய்ச்சியினுடைய நோக்கம் என்ன? கரிக்குலம் இருக்குது, ரிசர்ச் பார்த்தா ரிசர்ச் ஆன் கரிக்குலம் அல் கரிக்குலர் ரிசர்ச்சஸ். பாடத்திட்ட ஆராய்ச்சியினுடைய நோக்கம், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கரிக்குலம் ரிசர்ச்சர், கரிக்குலர் ரிசர்ச்சர்ஸ். பாடத்திட்ட வடிவம், கற்றலை மேம்படுத்தி பாடத்திட்ட கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான பயனுள்ள முறைகளை ஆய்வு செய்தல், பல்வேறு கல்வி அமைப்புகளில் பாடத்திட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சிறந்த நடைமுறைகளை ஆராய்தல், அதாவது அமலாக்க உத்திகளை கொடுத்தல். அடுத்து மாணவர் செயல்திறன், ஈடுபாடு மற்றும் ஒட்டுமொத்த கல்வி விளைவுகளில் பாடத்திட்ட மாற்றங்களுடைய விளைவுகளை மதிப்பீடு செய்தல், தாக்க பகுப்பாய்வு எந்த அளவிற்கு பாதிக்கிறது நல்ல முறையில் அல்லது பொருந்தாத முறையில் எவ்வாறு பாதிக்கிறது, மாணவர் செயல்திறன், ஈடுபாடு மற்றும் ஒட்டுமொத்த கல்வி விளைவில் பாடத்திட்ட மாற்றங்களுடைய விளைவுகளை மதிப்பீடு செய்தல், தாக்க பகுப்பாய்வு. அப்புறம் புதுமையான நடைமுறைகள், தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு போன்ற கல்வியில் புதிய மற்றும் வளர்ந்து வரும் போக்குகளை படிப்பது பாடத்திட்ட மேம்பாட்டை தெரியும். இதெல்லாம் ஆராய்ச்சியில் நடக்கக்கூடியது. தனிப்பயனாக்கப்பட்ட கல்வி, இண்டிவிஜுவல் லேர்னிங் எல்லாம் இன்று ஆராய்ச்சியில் மிக முக்கியமான ஒன்று. தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, எவ்வாறு தொழில்நுட்பத்தை கல்வியுடன் இணைப்பது, இதெல்லாம் இன்று வளர்ந்து வரும் போக்குகள். இதை ஆராய்வது மிக அவசியம் இந்த ஆராய்ச்சியில். அடுத்து பாடத்திட்ட ஆய்வுகளில் ஆராய்ச்சி வகைகள் என்னென்ன இருக்கின்றன? விளக்க ஆராய்ச்சி, எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச், பாடத்திட்ட ஆய்வுகளில் கலைத்திட்ட ஆய்வுகளில் ஆராய்ச்சி, எக்ஸ்பிளனேட்டரி விளக்க ஆராய்ச்சி, ஆல் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், தற்போதுள்ள பாடத்திட்ட நடைமுறைகள் மற்றும் அவற்றின் விளைவுகளின் விரிவான விளக்கத்தை வழங்குவது தான் அந்த விளக்க ஆராய்ச்சி. அடுத்து பரிசோதனை ஆராய்ச்சிகள், குறிப்பிட்ட பாடத்திட்ட மாற்றங்கள் அல்லது புதுமையுடைய செயல்திறனை சோதிக்க கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வுகளை இது உள்ளடக்கியது, பரிசோதனை ஆராய்ச்சி. அடுத்து செயல் ஆராய்ச்சி, ஆக்ஷன் ரிசர்ச், நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கும் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கும் கல்வியாளர்களால் அவர்களது சொந்த வகுப்பறைகள் அல்லது பள்ளிகளிலே நடத்தப்படுவதுதான் அந்த செயல் ஆராய்ச்சி. அதாவது தங்களுடைய வகுப்பறைக்குள்ளே நடத்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சி தான் இந்த செயல் ஆராய்ச்சி. வகுப்பறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நடத்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சி செயல் ஆராய்ச்சி. அப்புறம் ஒப்பீட்டு ஆராய்ச்சி, கம்பேரேட்டிவ் ரிசர்ச், சிறந்த நடைமுறைகள் மற்றும் முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காண பல்வேறு பாடத்திட்டங்கள் அல்லது கல்வி முறைகள், அதாவது இந்திய கல்வி முறையை சீன கல்வி முறையோடு அல்லது வந்து மேற்கத்திய கல்வி முறையோடு அல்லது பிரான்ஸ் கல்வி முறையோடு இப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்தவற்றை எடுத்துக்கொள்வது, அது ஒப்பீட்டு ஆராய்ச்சி. சிறந்த நடைமுறை மற்றும் முன்னேற்றத்துக்கான பகுதிகளை அடையாளம் காண்பதற்கு பல்வேறு பாடத்திட்டங்கள் அல்லது கல்வி முறைகளை ஒப்பிடுகிறது. அடுத்து வரலாற்று ஆராய்ச்சி, கடந்த கால தாக்கங்கள் மற்றும் எதிர்கால போக்குகளை புரிந்து கொள்ள காலப்போக்கில் பாடத்திட்டங்களுடைய வளர்ச்சி மற்றும் பரிணாமத்தை இது ஆராய்கிறது. அடுத்து தரமான ஆராய்ச்சி, பாடத்திட்ட சிக்கல்கள் மற்றும் பங்குதாரர்களுடைய முன்னோக்குகள் பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை சேகரிக்க நேர்காணல்கள், கவனம் குழுக்கள் மற்றும் உற்று நோக்கல்களை இது பயன்படுத்துகிறது. தரமான ஆராய்ச்சி, தரமான குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லணும்.
அதாவது பாடத்திட்டத்தில் சிக்கல்கள் மற்றும் பங்குதாரர்களின் முன்னோக்கில் பற்றி ஆழமான நுண்ணுகளை சேர்க்க இந்த சர்வே மெத்தட் இல்லாமல் இன்டர்வியூ மெத்தட் மூலமாக பல பேரை சந்தித்து அவற்று அந்த தரவுகள் எல்லாம் எடுத்து அதை ஆராய்ந்து அதை குறிப்பிட்ட முறையிலே திரட்டி ஒன்றுபடுத்தி வகைப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சி தான் தரமான ஆராய்ச்சி. அடுத்த அளவு ஆராய்ச்சி, அது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னு சொல்கிறேன். இந்த சர்வே ரிசர்ச் எல்லாம் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், அது அளவீட்டு முறையிலே செய்யக்கூடியது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ்னு சொல்லுகிறோமே, அந்த புள்ளி விவர கணக்குகள்லாம் புள்ளியியல் கணக்குகள்லாம் இதில் இருக்கின்றன. பாடத்திட்டத்தினுடைய செயல்திறன் மற்றும் மாணவர்களுடன் தொடர்புடைய எண் தரவுகளை பகுப்பாய்வு செய்ய புள்ளி விவர முறைகளை பயன்படுத்துவது இந்த அளவு ஆராய்ச்சி. இதெல்லாம் இந்த கலைத்திட்ட ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றன இருக்கின்றன. கல்வி தாக்கங்களாக என்ன சொல்லணும், தொடர்ச்சியான மேம்பாடு, சமூக மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப தொடர்ந்து பாடத்திட்ட மதிப்பீடு மற்றும் திருத்தம் ஆகியவற்றின் அவசியத்தை இந்த ரிசர்ச் வலியுறுத்துகிறது, கரிக்குலர் ரிசர்ச் வலியுறுத்துகிறது. அடுத்து பங்குதாரர்கள் ஈடுபாடு, மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் பாடத்திட்ட மாற்றத்தில் ஈடுபடுத்தும் முக்கியத்துவத்தை இந்த ஆராய்ச்சிகள் எடுத்துரைக்கும். தொழில்சார் மேம்பாடு, பாடத்திட்ட மாற்றங்களை செயல்படுத்துவதும் மாற்றியமைப்பதற்கும் கல்வியாளருக்கு தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் ஆதரவின் அவசியத்தை இது போன்ற ஆய்வுகள், கலைத்திட்ட ஆய்வுகள் வலியுறுத்தும். அடுத்து வள ஒதுக்கீடு, விரிவான மற்றும் பயனுள்ள பாடத்திட்ட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதலை ஆதரிக்க போதுமான நிதி மற்றும் ஆதாரங்களுக்கான அழைப்பை இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள், கலைத்திட்ட ஆராய்ச்சிகள் செய்யும். விரிவான மற்றும் பல பாடத்திட்ட மேம்பாடு செயல்பட அதிகரிக்க போதுமான நிதி மற்றும் ஆதாரங்களுக்கான அழைப்பு விடுக்கக்கூடியது. அடுத்து ஆராய்ச்சி உந்துதல் நடைமுறைகள், பாடத்திட்ட மாற்றங்கள் மற்றும் கல்வி உத்திகளை தெரிவிக்க ஆதார அடிப்படையிலான அணுகுமுறைகளை பயன்படுத்துவதை இது ஊக்குவிக்கிறது. ஆராய்ச்சி உந்துதல் நடைமுறைகள், சில கேள்விகளை நாம் முன்வைப்போம். பாடத்திட்ட மாற்றம் என்றால் என்ன, பாடத்திட்ட மாற்றம் என்றால் என்ன, தற்போதுள்ள கல்வி திட்டங்களை மாற்றியமைத்தனதான், வேற வெரி சிம்பிள் இட் இஸ். பாடத்திட்ட மாற்றம் என்பது புதிய இலக்குகள் அடைய அல்லது புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தற்போதுள்ள கல்வி திட்டங்களை மாற்றியமைப்பதை உள்ளடக்கியது. பின்வரவற்றில் எது ஒரு வகையான பாடத்திட்ட மாற்றம், அதிகரிக்க மாற்றம், தீவிர மாற்றம், முறையான மாற்றம், மேலே உள்ள அனைத்து மாற்றங்களில் பல வகை இருக்கிறது. அதை ஏற்கனவே நாம் பார்த்தோம், மேலே உள்ள அனைத்து பாடத்திட்ட மாற்றம், அதாவது சிறிய மாற்றங்கள், தீவிரமான குறிப்பிடத்தக்க மாற்றம் அல்லது முறையான முழு கல்வி முறை, அப்புறம் அதை வச்சுமா ஒரு பாட ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் அல்லது ஒரு பாட புத்தகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம், அதிகரிக்க மாற்றம், சிறிய மாற்றங்கள் தான் அது. ஆனால் தீவிரமான மாற்றங்கள் அப்படின்னா குறிப்பிடத்தக்க மாற்றங்கள், ஒரு பள்ளியிலோ அல்லது வந்து ஒரு கல்லூரியிலோ குறிப்பிடத்தக்க மாற்றம், கலைத்திட்டத்தில் ஒரு பாடத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்பது போன்ற தீவிரமான மாற்றம், அல்லது முறையான மாற்றம் என்றால் முழு கல்வி முறையும் பாதிக்கும் விரிவான மாற்றங்கள். இது எல்லாமே மூன்றுமே பாடத்திட்ட மாற்றங்கள் தான். அடுத்து அதிகரிக்கும் பாடத்திட்ட மாற்றத்திற்கான இன்க்ரீஸிங் கரிக்குலர் சேஞ்சஸ், அதிகரிக்கும் பாடத்திட்ட மாற்றத்திற்கான உதாரணம் என்ன, பாடத்திட்டத்தில் ஒரு புதிய பாடத்தை சேர்த்தல், ஏற்கனவே உள்ள பொருளின் உள்ளடக்கத்தை மறுபரிசீலனை செய்தல், ஒரு பள்ளியின் கல்வி தத்துவத்தை மாற்றுதல், டிஜிட்டல் ஆதாரங்களுடன் பாடப்புத்தகங்களை மாற்றுதல், எது சரியான பதிலாகும். அதிகரிக்கும் பாடத்திட்ட மாற்றத்திற்கான உதாரணம் எது என்று சொன்னால், ஏற்கனவே உள்ள பாடத்தின் உள்ளடக்கத்தை மறுபரிசீலனை செய்தல். அதிகரிக்கும் மாற்றங்கிறது ஒட்டுமொத்த கட்டமைப்பை மாற்றாமல் உள்ளடக்கத்தை திருத்துவது போன்ற சிறிய மாற்றங்களை உள்ளடக்கியது. அடுத்து முறையான பாடத்திட்ட மாற்றம் எதை உள்ளடக்கியது, கற்பித்தல் சிறிய மாற்றங்கள், பாடத்திட்டத்தில் விரிவான மறுசீரமைப்பு, புதிய சாராத செயல்பாடுகளை சேர்த்தல், பள்ளி நேரத்தை மாற்றுதல். பாடத்திட்டத்தில் விரிவான மறுசீரமைப்புக்கானது தான் இந்த முறையான பாடத்திட்ட மாற்றம், பாடத்திட்டத்தையே முழுமையாக மாற்றுதுனால தான் முறையான மாற்றம். முழு கல்வி முறையையும் பாதிக்கிறது. பெரும்பாலும் பாடத்திட்டம், கல்வியியல் மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றில் விரிவான திருத்தங்களை உள்ளடக்கியது தான் இந்த முறையான பாடத்திட்ட மாற்றம். அடுத்து பாடத்திட்ட மாற்றத்தை பாதிக்கும் காரணிகள் என்று எதை சொன்னால், பாடத்திட்ட மாற்றத்தை எந்த காரணி அதிகம் பாதிக்கிறது, அரசியல் முடிவுகள், ஆசிரியர் விருப்பத் தேர்வுகள், மாணவர் கருத்து வழங்குகள். நிச்சயமாக பாடத்திட்ட மாற்றம் அப்படின்னாலே அது அரசியல் முடிவுகள் தான், எந்த அரசு ஆட்சிக்கு வருகிறதோ அவர்களுடைய ஐடியாலஜி என்னவாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல பாடம் மாறுகிறது, கலைத்திட்டம் என்பது மாறுபடுகிறது. கல்விக் கொள்கைகள் மற்றும் முன்னுரிமைகளை அமைப்பதால் அரசியல் முடிவுகள் பெரும்பாலும் பாடத்திட்ட மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன.
பாடத்திட்ட மாற்றத்தை தொழில்நுட்பம் எவ்வாறு பாதிக்கிறது, எந்த தாக்கமும் இல்லை, டிஜிட்டல் கல்வி அறையை சேர்க்க புதுப்பித்தல்கள் தேவை, இது பாரம்பரிய பாடங்களுடைய தேவையை குறைக்கிறது, இது பழங்கள் இல்லாமல் ஆசிரியர் பணிச்சுமையை அதிகரிக்கிறது. பாடத்திட்ட மாற்றத்தை தொழில்நுட்பம் எவ்வாறு பாதிக்கிறது என்றால், டிஜிட்டல் கல்வி அறையை சேர்க்க புதுப்பித்தல்கள் தேவை, அந்த வகையில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் டிஜிட்டல் திறன்கள் மற்றும் புதிய கற்றல் திறனை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தில் மேம்படுத்தும். அதனால் தான் சொன்னேன், இந்த என்ஜினியரிங்கில் ஏஐ இப்போ சமீபத்தில் வந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது முதலிடம் பெற்று கொண்டு இருக்கு. எல்லாரும் அதை எடுக்கின்றார்கள், அதற்கு இடமே கிடைக்கவில்லை. இந்த இஇ என்று சொல்லக்கூடியதெல்லாம் மூன்றாம் இடத்திற்கு தள்ளிவிட்டார்கள். இந்த எலக்ட்ரானிக்ஸ் படிப்பு என்பதெல்லாம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக முதன்மையான இடத்தில் இருந்தது. இன்று இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் ரிலேட்டடு சப்ஜெக்டும் ஏஐ ரிலேட்டட் ரெண்டுமே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதான். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு படிப்பாக இன்ஜினியர்களை வந்துவிட்டது. இஇஏ பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். அதுக்கு முன்னால் முதன்மையாக இருந்த பல பாடங்கள் இன்று பின்னால் சென்று விட்டன. ஆகவே தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களுக்கு டிஜிட்டல் திறன்கள் மற்றும் புதிய கற்றல் துறையை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தில் மேம்படுத்துதல் தேவை. பாடத்திட்ட மாற்றத்தில் சமூக தேவைகள் என்ன பங்கு வகிக்கின்றன? பாடத்திட்ட மேம்பாட்டிற்கு அவை பொருத்தமற்றவை. பாடத்திட்ட மாற்றத்தில் சமூக தேவைகள் என்ன பங்கு வகிக்கின்றன? பாடத்திட்ட மேம்பாட்டிற்கு அவை பொருத்தமற்றவை. வளர்ந்து வரும் வேலை சந்தை தேவைகளை பூர்த்தி செய்ய அவை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அவை சாராத செயல்பாடுகளை மட்டுமே பாதிக்கின்றன. அவை பள்ளி நாளின் நீளத்தை பாதிக்கின்றன. வளர்ந்து வரும் வேலை சந்தை தேவைகளை பூர்த்தி செய்ய அவை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. வேலை சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற சமூக தேவைகள் மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தயார்படுவதற்கு பாடத்திட்டத்தில் மாற்றங்களை தேவைப்படுத்துகின்றன. அடுத்து, பாடத்திட்ட மாற்றத்திற்கான மேல் கீழ் அணுகுமுறை என்றால் என்ன? மாணவர்களால் தொடங்கப்பட்ட மாற்றங்களா, ஆசிரியர்களால் தொடங்கப்பட்ட மாற்றங்கள், நிர்வாகிகள் அல்லது கொள்கை வகுப்பாளர்கள் தொடங்கப்பட்ட, ஏற்கனவே நான் சொன்னோம், நிர்வாகிகள் அல்லது கொள்கை வகுப்பாளர்களால் தொடங்கப்பட்ட மாற்றங்கள் தான் மேல் கீழ் அணுகுமுறை. மேலிருந்து கீழே வருவது, தலைமை ஆசிரியரிடமிருந்து மாணவனுக்கு வருவது. மேல் கீழ் அணுகுமுறை என்பது கல்வி நிர்வாகிகள் அல்லது கொள்கை வகுப்பாளர்கள் போன்ற உயர் அதிகாரிகளால் இயக்கப்படும் மாற்றங்களை உள்ளடக்கியது. பாடத்திட்ட மாற்றத்தில் அடிமட்ட பங்கேற்பை உள்ளடக்கிய அணுகுமுறை கீழ்மேல், கீழிருந்து மேலே போவது கீழ்மேல் அணுகுமுறை. கீழ்நிலை அணுகுமுறை என்பது ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் போன்ற கற்பித்தல் மற்றும் கற்றலில் நேரடியாக ஈடுபடுவதை உள்ளீடு மற்றும் முன்முயற்சிகளை உள்ளடக்கியது. அடுத்து, பாடத்திட்ட மாற்றத்திற்கான பங்கேற்பு அணுகுமுறை என்ன? பாடத்திட்ட மாற்றத்திற்கான பங்கேற்பு அணுகுமுறை முடிவெடுப்பதிலிருந்து ஆசிரியர்களை விளக்குதல், மாற்றம் செயல்பாட்டில் அனைத்து பங்குதாரர்களை ஈடுபடுத்த, கருத்து இல்லாமல் மாற்றங்களை செயல்படுத்துதல், நிர்வாக உத்தரவுகளில் மாற்றங்களை வரம்பிடுதல். நிச்சயமாக எல்லா பங்குதாரர்களையும் ஈடுபடுத்துதல்னா பங்கேற்பு அணுகுமுறை. எல்லா பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிகாரிகள், அறிஞர்கள் என்று ஒரு பங்கேற்பு அணுகுமுறை அனைத்து தொடர்புடைய பங்குதாரர்களிடமிருந்து உள்ளீட்டை, அதை பின்னோட்டு தகவலை, பொது தேவையான தகவல்களை கோருகிறது. மாற்றங்கள் சமூகத்தின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்கிறது. அடுத்து, பாடத்திட்ட மாற்றத்திற்கு மாணவர்கள் எவ்வாறு பங்களிக்க முடியும் அவர்களுடைய கற்றல் அனுபவங்களை பற்றிய கருத்துக்களை வழங்கும், எந்த அளவிற்கு அவர்களுக்கு நன்றாக இருந்தது, உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தது என்பது போன்ற அந்த கருத்துக்களை வழங்குவதன் மூலம் அவர்கள் இந்த கலைத்திட்ட மதிப்பீட்டிற்கு உதவி செய்யலாம். அடுத்து, பாடத்திட்டம் அவருடைய கற்றலை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் மேம்பாடுகளை தெரிவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வதை மாணவர்களுடைய கருத்து மதிப்பு மிக்கது. அடுத்து, பாடத்திட்ட மாற்றத்தில் ஆசிரியருடைய பங்கு என்ன? பாடத்திட்ட மாற்றத்தில் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்தவர், ஏனெனில் அவர்கள் மேம்படுத்த வேண்டிய பகுதிகளை கண்டறிந்து நடைமுறை மாற்றங்களை பரிந்துரைக்க முடியும். அடுத்து, கல்வி நிர்வாகிகள் பாடத்திட்ட மாற்றத்தை எப்படி ஆதரிக்கிறார்கள்? வளங்களை வழங்குவதன் மூலம் மற்றும் தொழில்முறை மேம்பாடு, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான செமினார், கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் கொடுத்தல், பயிற்சிகள் கொடுத்தல், வளங்கள்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இது போன்ற வளங்களை வழங்குவதன் மூலம் மற்றும் தொழில்முறை மேம்பாடு, அல்லது ஆசிரியர்களுக்கு தேவையான அந்த கருவிகளை வழங்கும், பிளாக் போர்டு இது போன்ற விஷயங்கள், அவர்களுக்கு தனிப்பட்ட வளம் சேர்க்கின்ற நீர், ஏன்னா கேன்டீன் ஃபெசிலிட்டி என்ன எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம். வளங்களை வழங்குவதன் மூலம் மற்றும் தொழில்முறை மேம்பாடு, ஆசிரியர்களுக்கு தேவையான வளங்கள் மற்றும் பயிற்சிகள் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் நிர்வாகிகள் பாடத்திட்ட மாற்றத்தை எளிதாக்குகின்றனர். அடுத்து, பாடத்திட்ட ஆராய்ச்சியின் முதன்மை இலக்கு என்ன?
பாடத்திட்டத்தின் முதன்மை இலக்கு கல்வி திட்டங்களை மதிப்பீடு செய்து மேம்படுத்துதல் ஒரு சிம்பிள் இட்டிஸ். எதுக்காக ஆராய்ச்சியாளர் கல்வி திட்டத்தை மேம்படுத்தணும், அவ்வளோதான். பாடத்திட்ட ஆராய்ச்சியாளர் கல்வி திட்டங்களுடைய செயல்திறனை மதிப்பிடுவதையும் மேம்பாடுகளை பரிந்துரைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. பாடத்திட்ட ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தும் பகுதி எது? பாடத்திட்ட ஆராய்ச்சி பெரும்பாலும் கற்பித்தல் முறைகளுடைய செயல்திறன் மற்றும் மாணவர்களுடைய கற்றலில் அவற்றின் தாக்கம், ரெண்டு விஷயம். பாடத்திட்ட ஆராய்ச்சி பெரும்பாலும் கற்பித்த முறைகளுடைய செயல்திறன் மற்றும் மாணவர்களின் கற்றலில் அவற்றின் தாக்கத்தை மையமாக கொண்டிருக்கிறது. பாடத்திட்ட ஆராய்ச்சி எவ்வாறு கொள்கை முடிவுகளை தெரிவிக்க முடியும்? பாடத்திட்ட ஆராய்ச்சி கலைத்திட்ட ஆராய்ச்சி எவ்வாறு கொள்கை முடிவுகளை தெரிவிக்க முடியும்? கல்வி முடிவுகள் குறித்த அனுபவ ஆதாரங்களை வழங்குவதன் மூலம் பல்வேறு கல்வி உத்திகளுடைய செயல்திறன் பற்றிய ஆதாரங்களை வழங்கும் வலுவான ஆராய்ச்சி கண்டுபிடிப்பதன் மூலம் கொள்கை முடிவுகளை தெரிவிக்கலாம். அடுத்து, பாடத்திட்ட ஆய்வுகளில் செயல் ஆராய்ச்சி என்றால் என்ன? ஆசிரியர்கள் நடத்துகின்ற நடைமுறை ஆராய்ச்சி, ஆசிரியர் தங்கள் வகுப்பறையில் நடத்தும் நடைமுறை ஆராய்ச்சி. செயல் ஆராய்ச்சி என்பது ஆசிரியர்கள் தங்கள் நடைமுறைகளையும் மாணவர் விளைவுகளையும் மேம்படுத்த தங்கள் வகுப்பறைக்குள்ளேயே ஆய்வுகளை மேற்கொள்வதை இது உள்ளடக்கிறது. பாடத்திட்ட ஆய்வுகளில் தரமான ஆராய்ச்சியுடைய கவனம் என்ன என்றால், அனுபவங்கள் மற்றும் முன்னோக்குகளை புரிந்து கொள்வது. என்ன கேள்வி? பாடத்திட்ட ஆய்வுகளில் தரமான ஆராய்ச்சி என்று சொன்னால் முக்கியமானது அனுபவங்கள் மற்றும் முன்னோக்குகளை புரிந்து கொள்வது. கல்வி அமைப்பில் பங்கேற்பாளர்களுடைய அகநிலை அனுபவங்கள் மற்றும் முன்னோக்குகளை புரிந்து கொள்வதே தரமான ஆராய்ச்சி. தரமான ஆராய்ச்சினா குவாலிட்டேட்டிவ், இது இன்டர்வியூ வழியாக, கலந்துரையாடல் வழியாக ஒரு குறிப்பிட்ட குரூப்பை அழைத்து அவர்களிடம் கேட்பதன் வழியாக இதை எழுச்சி இதை செய்ய முடியும். இதெல்லாம் வந்து தர ஆராய்ச்சிகள், கல்லூரியில் பங்கேற்பு அகநிலை அனுபவங்கள் பண்ணும். அது வந்து கேள்வி கேட்டு சும்மா ஒரு சர்வே மெத்தடெலாம் செய்ய முடியும். அகநிலை அனுபவம்னா உள்ளார்ந்த அனுபவம், அதை வந்து இன்டர்வியூ பண்ணுறது வழியாக நம்ம கேட்கலாம். அது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், அதைத்தான் இங்கே சொல்கிறோம். அடுத்து, பாடத்திட்ட ஆய்வுகளில் அளவு ஆராய்ச்சியை வேறுபடுத்துவது எது? இது எண் தரவு மற்றும் புள்ளியியல் முறைகளை பயன்படுத்துகிறது. அது மட்டும்தான் உண்மை, மீதியெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். தர ஆய்வு நிகழ்வு ஆதாரங்கள்லாம் தர ஆய்வு. இது எண் தரவு மற்றும் புள்ளியியல் முறைகளை பயன்படுத்துவதா அளவு ஆராய்ச்சி? அளவு ஆராய்ச்சி என்பது வடிவங்கள் மற்றும் உறவுகளை அடையாளம் காண எண்ணியல் தரவுகளுடைய சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றை உள்ளடக்கியது. பாடத்திட்ட ஆய்வுகளில் கலப்பு முறை ஆராய்ச்சியினுடைய நோக்கம் மிக்ஸ்டு மெத்தட்ஸ், குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டையும் கலந்து இந்த கரிக்குலம் ரிசர்ச்சில் செய்கிறோம்னா அதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக அதை செய்கிறோம் என்றால், தரமான மற்றும் அளவு அணுகள் இரண்டையும் இணைப்பதற்கு கலப்பு முறையை பயன்படுத்துகிறோம். கலப்பு முறைகள் ஆராய்ச்சி என்பது ஆராய்ச்சி சிக்கலை பற்றிய விரிவான புரிதலை வழங்க தரமான, அதாவது விரிவான புரிதல் ரெண்டையும் கலக்கும் போது விரிவான புரிதல் ஆராய்ச்சியை பற்றி விரிவானது. தரமான மற்றும் அளவு இரண்டையும் இணைத்தால் ஆழமான புரிதல் அந்த தலைப்பில் அல்லது அந்த அந்த பிரச்சனையில் அந்த சிக்கலிலே விரிவான புரிதல் ஏற்படுகிறது. அது கலாச்சார சூழல் பாடத்திட்ட கலாச்சார சூழல் பாடத்திட்ட மாற்றத்தை எவ்வாறு பாதிக்கிறது? கல்ச்சரல் சர்க்கம்ஸ்டன்ஸ், கலாச்சார சூழல், கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட். கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட் என்பது கலாச்சார சூழல் பாடத்திட்ட உள்ளடக்கம் மற்றும் கற்பித்தவர்களின் பொருத்தத்தையும் பொருத்தத்தை பாதிக்கிறது. இவ்வளவுதான், ஏறத்தால எல்லாவற்றையுமே நான் பார்த்து வருகிறேன். இதை நீங்கள் சரியாக உற்று நோக்கி படித்து கொண்டால் எத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியும். முதலே ஒரு குறிப்பிட்ட இந்த அலகில் இருக்கக்கூடிய அத்துணை சாராம்சங்களையும் எளிய முறையிலே ஒரு முறை நாம் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் அதுவே நமக்கு ஒரு தைரியத்தை ஏற்பட்டுவோம். நீங்கள் எத்தனை கேள்விகள் வேண்டாலும் எத்தனை புத்தகம் வேண்டாலும் அதற்கு பிற்பாடு படிக்கலாம், தவறே இல்லை. நிச்சயமாக இதன் அடிப்படையிலே கூட இன்னும் தெரியாதவற்றை புத்தகங்கள் வாயிலாக அல்லது மற்றவர்கள் உரைகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் அலகின் கீழ் இருக்கக்கூடிய அத்துணை அடிப்படை கருத்துக்களையும் புரிந்து கொள்வது என்பது மிக மிகவும் பொருத்தமான ஒரு செயலாக இருக்கும். அது தைரியத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, ஒரு பாடத்தையே முழுவதும் முடித்து விட்டார் போன்ற ஒரு உணர்வு. அதிலிருந்து பல கேள்விகள் அங்கும் இங்குமாக பார்த்து உடனே நாம் இந்த என்ன படித்தோம் என்பதை நாம் மதிப்பிட முடியும். அதுக்காகத்தான் தயவுசெய்து இதை ஒரு முறை சொல்ல, இதைத்தான் என்று நான் சொல்லவில்லை. எதெல்லாம் உங்களுக்கு பயனளிக்கிறதோ, ஆனால் நான் சொல்லுவது இந்த ஒரு தலைப்பு இருந்தால், அதாவது ஒரு அலகு ஒரு யூனிட் இருந்தால் அந்த யூனிட் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் ஒரு முறை பார்த்து கொள்வோம்.
அது எந்த வகையிலாவது பார்த்துக்கொள்ளுங்கள், ஆனால் பார்த்துக்கொள்வது அவசியம். அது உங்களுக்கு வெற்றியை தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அடுத்து ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் திங். யூ கேன் கிவ் யுவர் சஜஷன்ஸ் ஆல்சோ. காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. யூ கேன் கிவ் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் மை வீடியோ, பிகாஸ் ஐ நீட் தட். ஏன்னா இட் கிவ்ஸ் மீ அ பூஸ்ட். ஃபார் தட் ரீசன் ஜஸ்ட் ஐ ஆம் ஆஸ்கிங் யூ. டிஆர்பி மற்றும் நெட் தேர்வுகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியது. ஏற்கனவே 10 அளவுகளையும் 10 யூனிட்டையும் ஆங்கிலத்தில் போட்டு விட்டேன். இப்பொழுது தமிழில் இது 4வது யூனிட் என்று நினைக்கின்றேன். ஒரு வேண்டுகோள், ஒரு முறையாவது ஆங்கிலத்தில் உள்ளதை லேசாக வாசித்து விட்டு, புரிந்தும் புரியாமலும் வாசித்து விட்டு கூட நீங்கள் இந்த தமிழில் உள்ளதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக முழுமையான ஒரு அந்த பொருளுடைய அனுபவம் ஏற்படும். அதாவது அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுடைய புலமை உங்களுக்கு பழிச்சிடும். நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆகவே நேரம் இருந்தால் ஒரு முறை ஆங்கிலத்தில் இருப்பதை வாசித்து விட்டு, புரிந்தாலும் புரியாவிட்டாலும் பரவாயில்லை. எல்லாம் நீங்கள் இந்த வயதிலே இந்த பருவத்தில் நிச்சயமாக முடியும். ஏன்னா நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, எல்லாமே எம்மட்டு முடித்தவர்களுக்கு ஆங்கிலம் அப்படி ஒன்றும் கடினமானதாக இல்லை. இது ஒரு சில சமயங்களிலே நம்மளுடைய மனக்கோளாறாக கூடுறோம், கஷ்டம் கஷ்டம் என்று நினைக்கின்ற பொழுது கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் அது புரியும் என்று நினைத்து ஒரு முறை பார்த்து விட்டு நான் கொடுத்துருக்கிற இந்த தமிழ் காணொலியும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு முழுமையான அனுபவத்தை இந்த அலையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எல்லா அலையிலும் நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. அவர்கள் மீட் இன் அதர் வீடியோ லெக்சர்ஸ்.